மிதக்கும் தீபங்கள் ராஜம் கிருஷ்ணன் நன்றியுரை இந்த நாவல் சமூக பிரச்சனைகளையே மையமாக கொண்டு எழுதி வரும் திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இந்நாவலிலும் இன்று தமிழகத்தில் படித்த பெண்கள் படும் அவலத்தை விரிவாக சித்தரித்துள்ளார் மனித நேயம் தேய்ந்து வரும் இந்நாளில் இவர் காட்டும் சில கதாபாத்திரங்கள் தம்முள் நம்பிக்கையை மலரச் செய்கின்றன கண்ணிருந்தும் குருடராய் வாயிருந்தும் ஊமையராய் சுமை தாங்கியாய் மேலும் நகை தாங்கிகளாய் நம்முள் உலா வரும் பெண்கள் பல பலர் எது சுதந்திரம் என்றே தெரியாது தவித்தும் மேலை நாட்டு நாகரீகத்தையும் முழுமையாக பின்பற்ற இயலாது நம் நாட்டு பண்பாட்டையும் கைவிட இயலாது தத்தனித்து கருத்திழக்கும் மகளிரும் பல பலர் இப்படியாக குழம்பும் பண்பாட்டு தெளிவின்மைக்கு ஒரு நல்ல தெளிவை தருகிறது இந்நாவல் இயற்கையில் நடக்க இயலாத விஷயங்களை திரைப்படங்களிலும் பத்திரிகைகளிலும் பார்த்தும் படித்தும் எரிச்சலுறும் வேளையில் இந்நாவல் புரையோடிய புன்னை கீறி மருந்து காட்டுகிறது சமூக அவலங்களை சுட்டி காட்டுவதுடன் நாம் எங்கே போக வேண்டும் என்ற பாதையையும் தெளிவாக்கி காட்டுகிறது இந்நாவல் இந்த நல்ல நாவலை வெளியிடும் வாய்ப்பினை எமக்கு அளித்த திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தாகம் பகுதி ஒன்று கிரிஜா காபித்தூளை அடைத்து ஃபில்டரில் கொதி நீரை ஊற்றிவிட்டு விட்டு ரொட்டி துண்டுகளுக்கிடையில் சீஸ்கரியை பொதிந்து வாட்டும் கூட்டுக்குள் நெய் தடவி தீயில் வாட்டுகையில் மனம் எட்டூருக்கு பரவுகிறது அம்மா ஜமேதாரி வந்திருக்கா என்று அறிவித்து கொண்டு சாறு சமையலறைக்குள் வருகிறாள் ஹை எனக்கு கொஞ்சம் சீஸ் கரிம்மா என்று கையில் அவள் அனுமதி இன்றியே எடுத்து கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடுகிறாள் காலங்காத்தால பல்லு கூட தேய்க்காம பன்னிரண்டு வயசுக்கு எந்த பொறுப்பும் தெரியாத தீனிப்பட்டரை உடம்பு பக்கவாட்டில் வளாச்சி பெற்று விகாரம் என்று சொல்லும் எல்லைக்கு விட்டது ஏ கழுதை குருவியை வேடிக்கை பார்க்கிறியே வந்தனாவுக்கு வாசக்கதவை திறந்து விடு உள்வழியே வந்து கச்சடா தப்பாவை எடுத்து கட்டும் பாட்டி ரூம்ல எழுந்து உட்கார்ந்திண்டிருக்கா இது எச்சரிக்கை குரல் பாட்டியின் அறையில் இருந்து மொட்டை மாடிக்கும் அவளுடைய குளியலறைக்கும் வரலாம் மொட்டை மாடியில்தான் கச்சடா தப்பா என பெரும் குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சாப்பாட்டு தட்டுக்களில் இருந்து கழிக்க பெறும் கறிவேப்பிலை முருங்கை சக்கை பழத்தோல் போன்ற எச்சிட் குப்பைகள் இடம்பெறக்கூடிய குப்பை தொட்டி உள்புறம் இடம்பெறக்கூடாது என்பது பாட்டியின் சட்ட திட்டம் கீழ்ப்புறம் விசையுள்ள மூடித் திறக்கக்கூடிய சுகாதாரமான குப்பை தொட்டிதான் என்றாலும் அதற்குரிய இடம் வெளிப்புற மூலை அதை அன்றாடம் துப்புரவு செய்ய வரும் துப்புரவுக்காரியும் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பது பாட்டியின் இன்னொரு சட்டம் வந்தனாவை ஜமேதாரி ஜிம்மேதாரி என்று சொன்னாலே கோபித்துக் கொள்வாள் என் பேரை சொல் என்று ஆணையிடுவாள் அதுவும் நியாயம் அவள் குப்பை எடுத்து செல்பவளாகவா தோற்றமளிக்கிறாள் அளிக்கிறாள் குங்குமப் பொட்டும் வாரிய கூந்தலும் சிறிதும் அழுக்கு ஒட்டாமல் பூத்துக் குலுங்கும் சல்வார் கமீசுமாக புத்தம் புதிய மலர் போல் இருக்கிறாள் கால்களில் உள்ள செருப்பை கூட வாயிலேயே கழற்றி விட்டுத்தான் நீண்ட நடை கடந்து வருகிறாள் தன் கைவாளியில் குப்பையை கவிழ்த்து விட்டு தொட்டியை சுத்தம் செய்ய கிரிஜா தண்ணி கொண்டு வந்து ஊற்றுகிறாள் துப்புரவாக வடித்து அடியில் ஒரு காகிதமும் போட்டுவிட்டு துடைப்பமும் வாளியுமா வந்தனா போகிறாள் மணி ஆறரை அடித்தாயிற்று பெரிய பெண் கவிதா இன்னமும் எழுந்திருக்கவில்லை பத்தாம் வகுப்பு ஏழரைக்குள் வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும் சாறு கவிய எழுப்பு அஞ்சு மணிக்கு எழுப்பு அஞ்சரைக்கு எழுப்பு வா எழுப்பினா எழுந்திருந்தாதானே வேலைக்காரி வருவதற்கு ஒன்பது மணியாகும் அதற்குள் வந்தனா வந்து போன இடத்தை தண்ணீர் தெளித்து துடைக்கிறாளா மருமகள் என்று கிழவி பார்த்து கொண்டிருப்பாள் கிரிஜாவுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று முள்ளாய் நெருட பெருக்கி துடைக்கிறாள் வந்தனா வாஷ்பேஷின் குளியலறை நெடுகிலும் நன்றாக சுத்தம் செய்வாள் ஆனால் இந்த மாமியாரின் ஆணை அவை எல்லாவற்றையும் மருமகளுக்கு ஒதுக்கி இருக்கிறாள் குளித்து மடியில்லாத சமையல் ஒன்று முடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் குழந்தைகளின் தந்தை வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறார் அடுத்த வாரம் திரும்பி விடுவார் அதுவரையிலும் அந்த நெருக்கடிக்கு விடுதலை குளிரலமாரியில் முதல் நாளைய குழம்பும் கூட்டும் இருக்கிறது அவற்றை கொதிக்க வைத்து சோறு மட்டும் குக்கரில் பொங்கி வைத்து இவர்கள் சாப்பாட்டை முடிக்கலாம் பகலுக்கு தான் சீஸ்கரி சாண்ட்விட்ஸ் பண்ணி தப்பிகளில் போட்டாயிற்று கடைக்குட்டி பரத்துக்கு எழுந்து வந்ததும் அம்மாவை கட்டி கொண்டாக வேண்டும் இவனுக்கு ஒன்பது வயது தான் பள்ளிக்கூடம் தொலைவில் இல்லை அம்மா எனக்கு கிரையான் கலர் வேணும் மிஸ் கொண்டு சொல்லி இருக்கா அதுக்கு இப்பத்தான் சொல்றதா போன வாரம் ஒரு கலர் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேனே அது எங்கே சாரு எடுத்துண்டு போய் ஒடிச்சிட்டா போய் பொய்மா இவன் என் ஜாமட்ரி பாக்ஸை எடுத்து உடச்சி வச்சிட்டு போய் சொல்றான் இந்த மாதிரி தகராறுகளை பள்ளிக்கு புறப்படும் நேரத்தில் தான் கொண்டு வருவார்கள் இவர்கள் வெளியேறி சந்தடி அடங்கிய பின்னரே மாமியார் காலை கடன்களை முடிக்க வருவாள் மூன்று படுக்கையறைகளும் இரண்டு குளியலறைகளும் கொண்ட இந்த முதல் மாடி குடியிருப்புக்குச் சூளையாக மூவாயிரத்தி நூறு வாடகை இந்திய தலைநகரில் அரசு குடியிருப்புகள் முக்கியத்துவம் பெற்றவை இந்த வாடகையை அவர்களுக்காக அவன் சார்ந்திருக்கும் வியாபார நிறுவனம் கொடுக்கிறது மூவாயிரத்தி நூறு ரூபாயை வீட்டு வாடகையாக கொடுக்கவும் இன்னும் பல வசதிகளை அளிக்கவும் முன்வரும் அளவுக்கு அவள் கணவனின் வாணிப மதிப்பு உயர்ந்தது ஆனால் பெண்கள் பள்ளி சென்ற பிறகு வந்து பார்க்கையில் மூத்த பெண் கவிதா பாட்டியின் குளியலறையில் துணிகளை விசிறி இருப்பதை பார்க்கிறாள் குளித்திருக்க மாட்டாள் சோம்பேறி மாலையிலோ இரவிலோ குளிப்பாள் க்ளோசெட் டைப்ளஷ் செய்யக்கூடாது கிரிஜா ஆத்திரமும் அருவருப்புமாக சுத்தம் செய்கிறாள் மாமியாருக்கு கெய்ஸ்ரை போட்டுவிட்டு கடைக்குட்டி பையனை பள்ளிக்கு அனுப்ப சித்தம் செய்கிறாள் மாமியார் காலை கடன்களை முடித்து நீராடி வெளிவரக் குறைந்த பட்சம் முக்கால் மணியாகும் பரத்துக்கு காலை நேரத்தில் சாப்பாடு இலகுவில் உள்ளே செல்லாது பாட்டி அப்பா சலுகையில் இன்னமும் குழந்தையாக அம்மாவை சாதம் ஊட்டச் சொல்கிறான் அவனை கீழே இறங்கும் வரையிலும் புத்தகப்பை சுமந்து கொடுத்து தெருக்கோடியில் செல்லும் வரை நின்று டாடா காட்ட வேண்டும் தெரு திரும்பினால் பள்ளியின் பஸ் வரும் பிறகு மேலே வந்து மாமியாரின் தெய்வங்களுக்கு முன் இடம் துடித்து கோலம் போட வேண்டும் கீழே வீட்டு சொந்தக்காரன் மல்ஹோத்ரா வாசலில் மலர்ந்த பிச்சி மந்தாரை ஒன்றிரண்டு செம்பரத்தை மலர்களை கொய்து வைத்திருப்பான் முதியவளின் ஆசாரங்களில் மிகுந்த மரியாதை உள்ளவன் அவனுக்கு எழுபது வயசு இருக்கலாம் மனைவி இல்லை மூன்று மகன்கள் மருமக்கள் சேர்ந்து கூட்டு குடும்பமாக கீழ் பகுதியில் வாழ்கிறார்கள் அவனுடைய மருமகள் ஒருத்தியும் மாமனாருக்கு வேலை வைக்க மாட்டார்கள் வாயிலில் மனிதர் நடமாட இடமின்றி ஒரு அம்பாஸ்டரும் மாருதியும் போர்த்து கொண்டு வீட்டு சொந்தக்காரரின் அந்தஸ்தை பறையடிக்கின்றன உதவுபடிக்கு மூன்று பிள்ளைகளுக்கும் இரு சக்கர வாகனங்களும் அணிவகுத்து நிற்கின்றன ஒரு நேபாளத்து வேலைக்காரன் அடுப்பு வேலை மேல் வேலை எல்லாம் செய்வான் வேலைக்காரி நிருபா எட்டு மணிக்குத்தான் வருவாள் கிரிஜா குழந்தைகள் துணிகளை சேகரித்து குழாயடிக்கு கொண்டு வருகையில கீழே முற்றத்தின் பக்கம் இரண்டாம் மருமகள் நீண்ட வீட்டங்கியுடன் கை நகத்துக்கு சிங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள் ஒரே மகன் துண் பள்ளியில் படிக்கிறான் குட்மார்னிங் குட் மார்னிங் என்று சொல்லும் கிரிஜாவுக்கு சிரிப்பு வரவில்லை அவளுக்கு இவளை ஆண்டி என்று சொல்லும் அளவுக்கு வயது குறைவா இல்லை போனால் அந்த பெண்கள் அனைவரும் மேற்கத்திய பூச்சு நாகரிகத்தில் மீதப்பவர்கள் குட்டை முடி உதடு நகங்களில் பளிர் சிவப்பு வெளியே செல்லும்போது உடுத்தும் சேலையிலும் அடக்கமில்லாத எடுத்துக்காட்டு மோகங்கள் என்று ஆடம்பரமாக வாழ்பவர்கள் ஆனால் ஒருத்தி கூட முழுசாக கல்லூரி பட்டம் எடுத்தவளில்லை ஆனால் அவளுடைய தோற்றத்தில் கிரிஜாவின் எம் ஏ பி எட் பட்டம் இருந்த இடம் தெரியாமல் அழுந்தியே போய்விட்டது கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ள நேரமில்லை என்பது முற்றிலும் உண்மையன்று ஆனால் பார்த்து கொள்ளும் ஆர்வமும் மனமும் எங்கோ தொலைந்து விட்டன இவளுடைய மடி சேலை துணிகள் மாமியாரின் உண்பது கஜ நார்மடி பட்டு எல்லாம் உயர நடையின் நீண்ட கொடியில் காய்கின்றன அதனால்தான் வந்தனா அங்கு வருவதற்கு தடை கொம்பில் தன் சேலை பாவாடை முதலிய துணிகளை கொண்டு போய் வெளியில் வைத்துக் கொள்கிறாள் நீராடி ஈரம் சொட்டும் சேலையுடன் துணிகளை எடுத்து கொண்டு தலை துவட்டி கொள்ள வேண்டும் ஈரக் கூந்தலை சுற்றிய துண்டும் மடி சேலையுமாக மாமியாருக்கு உலர் புடவை கொண்டு போகிறாள் இன்னொரு குளியலறையில் அப்போது தான் பொட்டு வைத்து கொள்ள மறந்தது நினைவுக்கு வருகிறது கண்ணாடியை பார்த்து அவசரமாக ஒரு பொட்டை குங்கும சிமிழ் திறந்து தொட்டு வைத்து கொள்கிறாள் வயிற்றில் கபகபவென்று பசி எரிச்சல் கிளர்ந்தெழுகிறது நறுக்கென்று சீஸ் பொதிந்த முறு முறு சாண்ட்விச்சை எடுத்து கடித்து கொண்டு நாற்காலியில் சாய்ந்து சூடான காபியை சிறிது சிறிதாக ரசித்து பருகினால் வெட்டு கிரி புடவை கொண்டு வரியாம்மா இதோ வந்துட்டேம்மா கைப்புடவை துண்டு இரண்டையும் குளியலறை கதவடியில் கொண்டு வந்து நீட்டுகிறாள் பரங்கி பழமாக பழுத்து தொங்கும் மார்பும் வயிறும் ஈரத் துணிக்குள் ஒட்டித் தெரிய லேசாக பூசிய பூச்சு போல் வெண்முடி படர்ந்த தலையும் கிரிஜாவுக்குப் பார்த்து பழகிய இரக்கத்தை தோற்றுவிக்கும் வடிவம் கடந்த பதினேழு வருஷங்களாக இவளைப் பூச்சியாக்கி வைத்திருக்கிறாள் என்ற உணர்வும் கூடவே இணைந்து எரிச்சலின் இழையைத் தோற்றுவிக்கிறது சேலையைச் சுற்றி கொண்டதும் மெல்ல குளியலறையை விட்டு வருகிறாள் விபூதி சம்புடம் மடி நீர் செம்பு எல்லாம் சுவாமி அலமாரிக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கின்றன குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டானா ராத்திரியெல்லாம் லொக்குனு இருமித்தே மருந்து கொடுத்தியா விளக்கேத்தி வச்சுட்டு போ இன்னிக்கு கிருத்திகை யாயிருக்கு துளி பாயாசம் வேணாவை இரண்டு வேலைக்காரி மணி அடிக்கிறாள் எல்லா வீடுகளிலும் பாத்திரம் துலக்கும் தொட்டி சமையலறையில் தான் இருக்கும் இந்த வீட்டிலும் சமையலறையில் இருந்தாலும் கேட்டு கொண்டதன் பேரில் வெளியே ஒரு தொட்டியும் குழாயும் பின் பக்க வராந்தா போன்ற சிறு பகுதியில் வைத்து கொடுத்து விட்டு மூவாயிரத்தை மூவாயிரத்தை நூறாக மாற்றினான் வீட்டுக்காரன் வேலைக்காரி துலக்கிய பாத்திரங்களை மீண்டும் நீரூற்றி கழுவி கவிழ்த்து வடிந்த பிறகே உள்ளே எடுத்துச் செல்லலாம் சிறுவர் உடைகளை அவள் துவைத்து பிழிந்து மொட்டை மாடியில் உலர்த்தினால் அவளே மாலை நான்கு மணிக்கு வந்து எடுத்து மடித்து வைப்பாள் பள்ளி சீருடைகளை அவளே எடுத்து சென்று மாலை வரும்போது பெட்டி போட்டு கொண்டு வருவாள் தலை போனாலும் கிரிஜா குழந்தைகளின் துணிகளையோ வேறு மடியில்லாத திரை சீலை போன்ற துணிகளையோ தொடலாகாது மாமியார் இரவு ஆகாரம் பண்ணி முடியும் வரையிலும் இவள் பெண்களின் மேல் பட்டு கொள்ளவும் கூடாது பரத்துக்கு மட்டும் விலக்கு துணி படாமல் தொடலாம் பொன் முடிந்த துணிக்கும் புத்திரனுக்கும் தீட்டு இல்லை தீதிஜி இன்று சாயங்காலம் நான் வர மாட்டேன் பாத்திரங்களை சுத்தமாக கழுவி துடைத்துக் கவிழ்த்த வண்ணம் வேலைக்காரி மாயா சொல்கிறாள் ஏன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தீதிஜி கிட்ட கூட்டிட்டு போகணும் என்ன உடம்பு நேத்து தெரு நாயை தொட்டு விளையாடிட்டிருந்தான் உனக்கு எத்தனை நாள் அந்த நாயைத் தொட விடாதேன்னு சொல்றேன் மாயா அது சொறி நாய் ஹா சொன்னா கேட்கறதில்ல தீதிஜி ராத்திரியெல்லாம் காய்ச்சல் சீட்டு வாங்க ஒரு ரூபா தரணும் தீதிஜி ஒரு ரூபாய் பாரமில்லை மதியம் துணி மடிக்க அவள் வரவில்லை என்றால் இவளே இப்போது அவற்றை பிழிந்து உலர்த்த வேண்டும் மாயாவுக்கு கதவை சாத்திவிட்டு மடியாக சாதம் பருப்பு குக்களில் வைத்து சமையலை தொடங்குகிறாள் பாயாசம் வைக்க சொல்லி உத்தரவாகி இருக்கிறது இவள் துணிகளை பிழிந்து உலர்த்தி விட்டு நிவேதனத்துக்குச் சித்தமாக பாயாசத்தையும் முடிக்கிறாள் ஜபம் பாராயணங்கள் எல்லாம் முடிந்து தெய்வங்களுக்கு நிவேதனமும் ஆகும் நேரத்தில் வாசலில் மணி அடிக்கிறது இந்நேரத்தில் யார் வருகிறார்கள் கிரிஜா வாசட் கதவை திறக்கிறாள் பம்மென்று கூந்தல் எழும்ப அலங்காரக் கோலத்தில் கிள்ளி எடுக்க சதையில்லாமல் மல்விடவிட என்று உயர்ந்து என்ன கிரி என்னை தெரியலையா கல்பனாவின் தங்கை ரத்னா உங்க மாமியாரின் பேத்தி கிரிஜா ஒரு சிரிப்பை நெளிய விடுகிறாள் ஓ அடையாளமே தெரியாமே இழச்சி போயிட்டே தலையை வேற எப்படியோ பண்ணிட்டிருக்கே வா வா நீ என்னாலும் வரத்தான் போகிறேன் வந்துட்டேன் தோளில் கையை போட்டு கொள்கிறாள் கிரிஜா கூசி உதறும் வகையில் குறுக்கி கொள்கிறாள் ஏய் என்ன மாமியார் மடியா எப்படி இருக்கா பாட்டி கைப்பெட்டியை முன் அறையில் வைக்கிறாள் முன் அறையின் கம்பளங்களையும் மூளை அலங்காரங்களையும் சுவரில் தொங்கிய பதி ஓவியங்களையும் நடுவில் தொங்கிய படிக விளக்குகளையும் பார்த்து பிரமிக்கிறாள் வாவ் ஃபுண்டாஸ்டி கல்பனா தான் அட்ரஸ் கொடுத்தா அவ ரெண்டு மாசம் முன்ன ஆபீஸ் வேலையா வந்திருந்தாளாமே ஆமாம் ஒரு நாள் போன் பண்ணினா பிள்ளை அவன் அப்பா ரெண்டு பேரையும் உன் மாமா சொன்னார்னு ராத்திரி சாப்பிட கூட்டிட்டு வந்தா அவன் சவுதிலேந்து வந்து இங்கே ஏதோ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னு வந்தாப்ல இப்ப குடும்பமே சரியில்லே அவன் திடீர்னு நீ பொட்டு வச்சிக்கிற கோயிலுக்கு போற நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீ இப்படி இருந்தா எப்படின்னு வம்பு பண்றான் போல இவ்வளோ நல்ல வேலை பதவி போடாப்போ உன் பணமும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம்னு வர வேண்டியது தானே வெளியில சொல்லிக்கல வேதனை எல்லாரும் ரோஸ் ராஸ்கல்ஸ் பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்ப பிளேட்ட மாத்தி போடறான் பணத்திமீறி இவ்வளவு படிப்பு கூட அவனுக்கு கிடையாது வெறும் மெக்கானிக்கா தான் இருந்தான் ஏதோ போனான் நல்ல பணம் வந்திருக்கு இப்ப நீ தலையில துணிய போட்டுக்க பேரை மாத்திக்கண்ணு நிர்பந்தம் பண்றான் கிரி பேசவில்லை கல்பனா கல்லூரியில் அவளுக்கு ஒரு வருடம் இளையவள் அவள் கல்லூரி நாட்களில் வீட்டுக்கு வருவாள் இவளுக்கும் தந்தையில்லை அவளுக்கும் தாய் மட்டுமே இருந்தாள் அந்த சிநேகத்தில் நாலைந்தாண்டு இடைவெளிக்கு பிறகு இருதாய்மாறும் எங்கோ கோவிலில் சந்திக்கையில்தான் கிரிஜாவுக்கு இந்த வரனை கொண்டு வந்தார்கள் கல்பனாவின் தந்தை பாட்டியின் முதல்தாரத்தின் மகன் தகப்பனார் உயிருள்ள போதே சொத்தை பிரித்து கொண்டு சென்று குடித்து குடித்து தீர்த்து விட்டான் பிறகு நோய் வாய்ப்பட்டு செத்தான் தந்தை இருந்த நாட்களிலேயே இவர்கள் குடும்பம் தொடர்பில்லாமல் பங்களூரோடு போய் இருந்தது பின்னரே கல்பனாவின் தாய் தன் சகோதரன் குடும்பத்துடன் அண்டி வந்து தையல் தைத்துக் கொடுத்து குழந்தைகளை படிக்க வைத்தாள் இரண்டு பேரும் பெண்கள் நீ என்ன பண்ணிடு இருக்கேம்மா இப்ப நான் எம் ஏ சோசியாலஜி பண்ணினேன் இப்ப பி எச் டி பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க யூனிவர்சிட்டியில என் கை இருக்காரு கொஞ்ச நாள் தங்கி சீல்ட் ஒர்க் பண்ணனும் வந்திருக்கிறேன் சாமு ஆபீஸுக்கு போயாச்சாக்கும் ஜப்பான் போயிருக்கிறார் வர புதன்கிழமை வரார் நான் நேத்தே வந்துட்டேன் எங்கம்மாவோட கசின் ஒருத்தர் இங்கே கரோல்பாக்கில் இருக்கார் அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கதான் அம்மா போக சொன்னா பாவம் அவங்களே பர்சாதில் இருக்காங்க ரொம்ப சின்ன போர்ஷன் சரின்னு காலமும் இந்த அட்ரஸை தேடிட்டு வந்துட்டேன் உள்ள வா குழந்தைகள் ரூமில தங்கிக்கோ கிரிஜா அந்த அரைப்பக்கம் இந்த மடி நிலையில் போக மாட்டாள் குளிப்பதற்கு முன் துணிகளை வாரி வந்து ஒழுங்கு செய்வாள் விசாலமான அறையில் மூன்று கட்டில்கள் இருக்கின்றன திறந்த புத்தக அலமாரிகள் பெரிய படிப்பு மேசை காலெட்கள் மேசை மீதும் கட்டில் மீதும் இறைந்து கிடக்கின்றன ரேடியோ கிராம் துளசி படிந்து மேலே கண்ட கண்ட பொருட்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது சாந்து குப்பி புத்தகம் குரோஷே ஊசி எல்லாம் பாட்டிக்கு சாதம் போடணும் ரத்னா நீ குளிக்கணுமானால் பாத்ரூம் இங்கேயே இருக்கு குளிச்சிக்க ஹாய் நீ இப்பவும் நடுங்கிட்டு இருக்கியா பாட்டி மடி மடின்னு இன்னும் உயிரை வாங்குறாளா அதெல்லாம் கேட்காதே நான் இங்க வந்து இப்ப நிக்கிறது தெரிஞ்சா சாப்பிட மாட்டாள் பட்டினி கிடக்கட்டும் நீ ஏன் பயந்து சாகணும் கிரியின் அடி நெஞ்சில் எங்கோ போய் அந்த வினா நெம்புகோல் போடுகிறது மாமா ஒன்னும் சொல்ல மாட்டாரா அதானே முக்கியமான பாயிண்டா இருக்கு மேல் சாவுனிசம் கிரி நீங்க இப்படி கோழையா இருப்பதாலுதான் அவங்க மேலேயே இருக்காங்க கிரி பேசாமல் திரும்புகிறாள் பூசை வழிபாடு முடித்து விழிகளை உறுத்து பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கிறாள் மாமியார் இலை போட்டு சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டும் யார் வந்திருக்கா ரத்னா வெறுப்பை உமிழும் பார்வையுடன் தலை துணியை இழுத்து றுக்கிக் கொள்கிறாள் இது ஒரு கோபத்தை வெளியிடும் செயல் வந்தா அவளோட பேசிண்டு நின்மையாக்கும் இங்க எதுக்கு வந்திருக்கு சாதியில்லை சனமில்லை எவனையோ கூட்டிண்டு அக்கா வந்தது இப்ப தங்கை எவனை கூட்டிண்டு வந்திருக்கு அசத்துக்கள் நம்ம வீட்டுல ரெண்டு பொங்கலை வச்சிட்டிருக்கிறோம் இதுக சகவாசம் என்னத்துக்கு தாலி இல்லை மூக்குத்தி இல்லை அவள் இங்கே தங்க வந்திருக்கிறாள் என்று தெரிந்தாள் என்ன சொல்வாளோ எல்லாம் போக இவள் எதற்கு அஞ்சுகிறாள் இந்த வீட்டில் கிரிக்க உரிமை இல்லையா பதில் பேசாமல் இலையை கொண்டு வந்து போடுகிறாள் கிருத்திகை பாயாசம் சாதம் பருப்பு நெய் தயிர் கத்தரிக்காய் துவையல் ரசம் வாழைக்காய் கறி எல்லாம் கொண்டு வந்து பரிமாறுகிறாள் குடிக்க இளஞ்சூடாக வெந்நீர் ரத்னா குளியலறையில் நன்றாக குளித்து துணி துவைத்து ரயில் ரயிலழுக்கு மேலழுக்கெல்லாம் போக்கிக் கொண்டு அலசி பிழிந்த உடைகளுடன் வெளியே வருகிறாள் பூ போட்ட வீட்டங்கி அணிந்திருக்கிறாள் மொட்டை மாடி கம்பியில் தனது சால்வார் கமீஸ் பாவாடை மற்றும் உள்ளாடைகள் ஒரு சேலை எல்லாவற்றையும் உலர்த்துகிறாள் முடியை கட்டிய துணியால் துவட்டி குட்டை முடியை சாம்பு மனம் காற்றில் கலக்க ஒன்றோடொன்று இழை ஒட்டாமல் தட்டி ஈரம் உலரச் செய்கிறாள் இந்த வீடு சொந்தமாக்கிரி வாடகை மூவாயிரத்து நூறு ஹாவ் கம்பெனி கொடுக்கும் பாட்டி சாப்பிட்டாச்சா ஆமாம் வா உனக்கும் சாப்பாடு வைக்கிறேன் சாப்பாட்டரை மேசையின் மீது விருந்தினர் பீங்கான் தட்டுக்களில் ஒன்றை எடுத்து வைத்து கிரி பரிமாற முன் வருகிறாள் வாட் அபவுட் யூ நீ சாப்பிடு உனக்கு போட்ட பின் சாப்பிடுவேன் ஏன் சாதம் பத்தாமல் குக்கர் வச்சிருக்கியா அப்ப ஆகட்டும் சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லடி கிரி சொல்லு முன் ரத்னா சமையலறைக்கு சென்று பார்க்கிறாள் மடி சமையல் பாத்திரங்கள் குழம்பு ரசம் எல்லாவற்றையும் திறந்து பார்க்கிறாள் பிறகு அவளே ஏதோ ஒரு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாள் அந்த கையுடன் குளிரலமாரியை திறந்து குளிர்ந்த நீர் பாட்டிலை எடுத்து மேசை மீது வைக்கிறாள் ஊறுகாய்கள் தயிர் ஹாய் இது என்ன ஊறுகாய் கிரி ஸ்வீட் நெல்லிக்காய் நீ உட்காரு நான் பரிமாறுவேன் நத்திங் புயிங் ஏன் என்னுடன் சாப்பிடக்கூடாதா இவக்கா எவனையோ கட்டிண்டா நீ சாப்பிடக்கூடாதுன்னு மாமியார் சொன்னாளா உண்மையில் இவள் வருகையில் தனது பல நாளைய வெறுப்பும் பொருந்தாமையும் ஓர் எல்லைக்கு வந்து விடுமோ என்று கிரி இப்போது அஞ்சுகிறாள் உனக்கென்ன பிடிவாதம் அந்த அழுக்கு சமையல் அறையில் கீழே உட்கார்ந்து எல்லோருக்கும் எல்லாம் வைத்து விட்டு மிச்சம் மீதியை கொட்டிக் கொண்டு சாப்பிட நீ நாலு கால் இனமா நீ எதற்காக எம் ஏ பி எட் பண்ணி எட்டு வருஷம் வேலையும் பண்ணினே அந்த கிரிஜா எங்கே போனாள் இந்த மொட்டை கிழத்துக்கு ஏன் இப்படி பயப்படணும உனக்கு சிந்திக்கும் அறிவு இல்லே ஓ கமான் கிரி இப்படி அவளிடம் யாராவது ஒரு நாள் பரிவு காட்டி இருக்கிறார்கள் பெற்ற பெண் குழந்தைகள் கணவன் மாமியார் எல்லோருக்கும் அவள் கடமைப்பட்டவள் பிரசவ காலத்தில் கூட தாயார் வந்து இருபத்திரண்டு நாட்கள் மட்டுமே இருந்திருக்கிறாள் பிறகு மெல்ல மெல்ல அவள் தன் வேலை குழந்தை வேலை என்று கவனித்துக் கொள்வாள் இரண்டு மாசங்களில் முழு சார்ஜையும் ஏற்று கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் அவள் கணவனுக்கு சென்னையில்தான் அலுவலகம் இருந்தது இரண்டு பெண் குழந்தைகளும் சேரிக் குழந்தைகள் போல் உடம்பில் துணியில்லாமல் இருக்கும் கிரிஜாவுக்கு தன் சிநேகிதிகளோ மாணவிகளோ எவரேனும் வந்துவிட்டால் வெட்கம் பிடுங்கி தின்னும் பிறகு குழந்தைகளை கண்டித்து தன்னை தொடக்கடாது என்று பழக்கப்படுத்தினாள் பெண் குழந்தைகள் அவர்களுக்கு இளமையில் தாயின் அன்பான அரவணைப்பும் தொட்டுனரும் மகிழ்ச்சிகளும் அந்த இளம் பருவத்தில் மறுக்கப்பட்டன இப்போது ஆண் குழந்தை என்று பரத்துக்கு அந்த கண்டிப்பு இல்லை துணிப்படாமல் தொடலாம் தொட்டாலும் பிள்ளை குழந்தை ஸ்வீட் நெல்லிக்காய் ஒண்டர்ஃபுல் கிரி என்ன சும்மா என்ன இது எதுக்கு கண்ணீர் விடறீங்க இதுதான் எனக்கு பிடிக்கல கிரி வெட்கத்துடன் கண்களை துடைத்துக் கொள்கிறாள் தட்டை கொண்டு பரிமாறிக் கொள்கிறாள் நீங்க எக்ஸலண்ட்க்கு கிரி சாம்பாரும் இந்த சீஸ் கரியும் பிரமாதமாயிருக்கு இதுல என்ன போட்டிருக்கிறீங்க வேறும் வெங்காயமும் பட்டாணியும்தான் மேசையில் இவளுடன் அமர்ந்து எச்சிலும் இல்லை பத்து மில்லை என்று எல்லாவற்றையும் ஒரே கையினால் தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதை மாமியார் எழுந்து வந்து பார்த்து விடுவாளோ என்ற குற்ற உணர்வு முள்ளாக பிடுங்குகிறது ரத்னா ஒரு கையால் தட்டை பிடித்து கொண்டு சோற்றை துவையலுடன் கலந்து கொண்டு அதே கையினால் சாம்பாரையும் எடுத்து ஊற்றிக்கொள்கிறாள் ரசித்து சாப்பிடுகிறாள் இப்படி சாப்பிட்டு வருஷங்கள் இருக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இந்த சாம்பாரும் துவையலும் பாராட்டுக்களை அள்ளிச் சொருகிறாள் கிரி தனது சாப்பாட்டை ஐந்தே நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறாள் ஆனால் அவள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு கபடமற்ற அவள் தன்மையினால் கவரப்பட்டவளாக அமர்ந்திருக்கிறாள் வாழ்க்கையை நேராக நின்று அரை கூவல்களை சமாளிக்கும் துணிவு அவளிடம் இருக்கிறது தான் மட்டும் ஏனிப்படி அஞ்சி குறுகி கூணி போக வேண்டும் தட்டை சுந்தமாக துடைத்துவிட்டு கை விரல்களை யும் நாக்கால் நக்கிக் கொண்டு ரசிக்கிறாள் ரத்னா கொஞ்சம் தயிரும் சாதமும் போடட்டுமா ஓ நோ வயிறு இனிமேல் இடமில்லை பாயசம் சாப்பிடு ஓ அது வேற இருக்கா சரி கிண்ணத்தில் கொஞ்சமாக விடுங்க கிரியும் சிறிது கிண்ணத்தில் கொள்கிறாள் நோ டெல் மீ கிரி உங்க அறிவு உங்க திறமை எல்லாம் இந்த சமையலறை சேவகத்தில் முடங்கி இருக்கே கிரி ஆர் யூ ஹேப்பி வித் திஸ் கிரிக்கு மீண்டும் கண்ணீர் கொப்புளிக்கிறது வேதனையுள்ள இடத்தை நேரடியாக குத்தி கொண்டு வருகிறாள் ரத்னா இந்த கிழத்தை மொட்டை தலையை கண்டால் எப்படி ஆத்திரம் வருதுங்கிறீங்க இதுவே போய் தலைய மொட்டையடிச்சிட்டு வந்திருக்கு சாமிகளை பார்க்கணும்னு கிரி எனக்கு இதுக சைகாலஜியே புரியல அப்பெல்லாம் அந்த காலத்தில தாத்தா செத்து போனப்ப இவளுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு காவலா நின்னாராம் நான் சின்னவ எனக்கு அவ்வளவா விவரம் தெரியல உண்மையில எங்கப்பா அம்மாவை தாத்தாவை விட்டு பிரிச்சு அடிச்சு விரட்டியதே இவதான் அப்பா பேரிலே தப்பு இருந்திருக்கும் இல்லைங்கள ஆனாலும் இவளுக்கு என்னிக்குமே குடிலமான எண்ணந்தான் சிரிச்சே பார்த்ததில்ல பாட்டின்னா கிட்ட வராதே தொடாதேன்னு பயந்தான் இப்ப இதெல்லாம் எதுக்கு ரத்னா நீ எழுந்து கையலம்பு கை கழுவுறது கிடக்கட்டும் உங்களைப் போல எம் ஏ பி எட் படிச்சி சுயமா எட்டு வருஷம் வேலை செய்யிறவ, இவளுடைய முட்டாள்தனமான ஆசாரத்துக்கு உட்படுவாளா இது என்ன மடி ஆட்களை வதைச்சிட்டு இவ பிள்ளை அங்கே இங்க போறானே மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் சாப்பிடாமலா இருப்பான் உங்களை இப்படி வதைக்கிறது மட்டும் என்ன நியாயம் அடி ரத்னா கத்தாதே அவ காதுல விழுந்துட போகுது இப்ப எதுக்கு ரகளை வீணா இனிப்பும் கரிப்புமாக கண்ணீர் பொங்க சுண்டி எறிகிறாள் ரத்னாவை தழுவி கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது இந்த ஈரமற்ற மடிக்கூட்டில் மனித சினேக மில்லாமல் தவிக்கும் அவளுக்கு சினேகத்தின் இழைகள் இன்னும் தாபத்தை கிளர்த்துகின்றன கேட்கட்டுமே அப்படியானும் இந்த மாமியார் பெரிய அறிவாளி இண்டலக்சுவல் ஏகப்பட்ட சமூக பதவி பொறுப்புகளை ஏற்றவர் அவருக்கு ஊழியம் செய்வது ஒரு கடமை என்றிருந்தாலாவது நாம் ஒப்பலாம் அதுவும் கூட நாம் தன்மானத்தை கொல்ல வேண்டியதில்லை ஆனா இங்க என்ன நீங்க எவர் வீட்டு பெண்ணோ இவர் பையன் தாலி கட்டியதால அடிமை அம்மா முன்ன ஒருக்க மற்ற அசில வந்தப்ப பார்த்தாளாம் கவிதாவும் சாருவும் பாவம் உடம்பிலே துணியில்லாமே மழை தண்ணியிலே அலைஞ்சு நெஞ்சு கட்டியிருக்கு ஒரு கம்பளி சட்டையை பாந்தமில்லாம போட்டி வச்சிருக்கா வேதனைப்பட்டாள் இந்த யுகத்தில் எந்த பொன்னானும் உங்களைப் போல் இருப்பாளா டெல்லிக்கு வந்த புறம் கொஞ்சம் மட்டு பரத்துக்கு ஒண்ணுமே கட்டுப்பாடு இல்லை புள்ள சாதிக்கப் போறான் இவ புள்ள ஒரு பெண்ணை கட்டி அவளை வதைக்க முழு அதிகாரமும் கொடுத்திருக்கான்ல கிரி சாமு ஒண்ணுமே சொல்ல மாட்டானா ஐயோ எங்கம்மா வயசானவ அவ இருக்கிற கொஞ்ச வருஷம் நாம் அவ இஷ்டப்படி தான் நடக்கணும்னு கல்யாணம் ஆன அன்னிக்கே சொல்லிட்டார் கொஞ்ச காலம்னு நூறு வயசு அவ ஜம்முன்னு கொடுங்கோல் ராணியா இருப்ப நீங்க இருக்க மாட்டீங்க அற்பாயு சில தேஞ்சு போயிடுவீங்க தெரிஞ்சுப்பானா நான் இப்ப வந்து கேட்காமையா இருப்பேன் ரத்னா பிளீஸ் நீ பாட்டில எதையானும் சொல்லிட்டு போயிடாதேடி குடும்ப ஹார்மனி முக்கியம் அந்த ஹார்மனி நீங்க வெறும் பூச்சியா மிக்சினா தான் இருக்குன்னா அது கேவலம் எல்லா சுரங்களும் ஒத்து இணைஞ்சா தான் ஹார்மனி உங்கர அம்சம் வரும் ஒரே பார்வையில் ஹார்மனி கிடையாது ஒரே போடாக போட்டு விட்டு ரத்னா எழுந்து செல்கிறாள் பகுதி மூன்று பகல் மூன்றடிக்கப் போகிறது மாவரைக்கும் கிரைண்டர் பழுதாகி கிடக்கிறது எலக்ட்ரீஷியனுக்கு நேரில் போய் சொல்லி கூப்பிட்டு வர வேண்டும் நேரமில்லை அடுப்பில் எண்ணெய் சட்டியை வைத்து தேன் குழல் பிழிந்து கொண்டிருக்கிறாள் கிரி ரத்னா சற்றே படுத்து எழுந்து முற்றத்து துணிகளை எடுத்து மடிக்கிறாள் ரோஜா மாமி வருகிறாள் போலிருக்கிறது இலேசான வெளிநாட்டு சென்ட் மனம் காற்றில் தவழ்ந்து வருகிறது சமையலறையிலிருந்து வெளிப்பட்டு கிரி சாப்பாட்டு கூடம் கடந்து மொட்டை மாடிக்கு செல்லும் வாயிலில் நின்றபடியே பார்க்கிறாள் அங்கிருந்து பார்த்தால் மாமியார் அறை தெரியும் மருதோன்றி சிவப்பில் பட்டு சேலை தெரிகிறது இவள் மட்டும் வந்தால் நேராக மாமியாரின் அறைக்கு போய் விடுவாள் பிரதான வாசலில் வந்து மணியடிக்கும் சமாசாரம் கிடையாது அந்த அறைக்கு மாடிப்படியில் இருந்து நேராக போய்விடலாம் இப்ப மூணு நா சேர்ந்தா போல லீவா இருந்தது போக முடியல எங்கும் யாராரோ வெளியிலேந்து வந்திரு காப்பல அசைய முடியாதுன்னுட்டார் அடுத்த வாரம்தான் பார்க்கணும் எனக்கு கூட பார்க்கணும்னு இருக்கு எல்லாத்துக்கும் வேணும் ரோஜா நினைச்சா பல எங்க நடக்கிறது உங்களுக்கென்ன பாட்டி சாமு வந்ததும் காலையே ஒரு நடை போயிட்டு வந்துடலாமே இல்லாட்டா இருக்கவே இருக்கு எங்க கூட வந்துடுங்கோ என்னமோ பெத்த பெண்ணுக்கு மேல நீதான் கவனிச்சிருக்கிற இது என்ன பிரமாதம் உங்கள பார்க்கிறது எனக்கென்னவோ தாயார பார்க்கிறாப்பில இருக்கு பெரியவாளுக்கு செய்ய கொடுத்து வச்சிருக்கணும் கோதுமை பாலெடுத்து இதை கிளறினேன் ஆரித்துண்டு போடக்கூட நிற்காம அவசரமா இத்தனை தப்பியில போட்டு எடுத்துண்டு வரேன் வாயில போட்டுண்டு பாருங்கோ இவாள்லாம் கோவாவும் பன்னிரும் கடையில வாங்கி போடுவா உங்களுக்கு திங்கிறதுக்கில்ல அதுக்காக நான் தனியாவே ரெண்டு பாக்கெட் பாலை வாங்கி கோவா கிளறினேன் மாமியார் அவள் கொண்டு வந்து கொடுக்கும் பண்டத்தை வாயில் போட்டு கொள்கிறாள் நீ பண்றதுக்கு கேட்கணுமா ரோஜா பத்து விரலும் பத்து காரியம் அமிர்தமாக இருக்கு கிரிக்கு பொறுக்கவில்லை அந்த வாயிற்படியில் போய் நிற்கிறாள் மாமி எப்ப வந்தாப்பல உங்களுக்கு அம்மாவை பார்த்துட்டு போனா போரும் உனக்குத்தான் சினேகிதி யாரோ வந்திருக்காப்பல பிசியாக இருக்கே துணி மடித்த கையுடன் ரத்னா அப்போது உள்ளே வருகிறாள் பாட்டி என்ன எப்படி இருக்கிறீங்க நான் உங்க பேத்தி ரத்னா பாட்டி அவளை ஏற இறங்க பார்த்து தலை துணியை ஒரு அசைப்புடன் இறங்கிக் கொள்கிறாள் அதான் வந்து எட்டு மணி நேரம் கழிச்சு குசலம் விசாரிக்கிறியாக்கும் எங்க வந்தே இப்ப இங்கே இருக்க வந்திருக்கிறேன் ஏன் வரக கூடாதா பாட்டி பேஷா இருக்கு உன் சித்தி இருக்கா ஈஷின்றி எல்லாம் செய்வா என்னை எதுக்கு கேட்கற என் வீடா இது நான் ஒரு மூலையில யாரு வம்பும் வேண்டாம்னு தான் ஒதுங்கிட்டேனே ஐயையோ நீங்க ஏன் பாட்டி ஒதுங்கனும் ராணி மாதிரி அதிகாரம் பண்ணுறீங்க ஒதுங்குவானேன் கேட்டியாடி ரோஜா அக்கிரமத்தை நான் ராணி மாதிரி அதிகாரம் பண்ணுறேனாம் ஏண்டியம்மா உங்கம்மா சொல்லி கேட்க சொன்னாளா எந்தனை நாள் என் அதிகாரத்தில் இருந்தா எங்கம்மாவ நான் சொல்லல அவள் அடுத்து பேசு முன் கிரி அஞ்சி கொண்டு அங்கிருந்து அகலுகிறாள் பாவம் சித்திக்கு உங்களை கண்டு எத்தனை பயம் பாருங்க பொடி அசத்து அவளுக்கு என்ன பயம் எட்டூருக்கு சாமர்த்தியக்காரி எங்கிட்ட வாயை மூடிண்டு நடிக்கிறாள் அவன் என்னமோ நிக்க நேரமில்லாம எங்கேயோ சாப்பிட்டு எங்கேயோ தங்கி அலையறான் அந்த காலத்து போல என்ன கஷ்டம் இப்ப வீட்டு காரியம் எல்லாம் சுவி காஸ் அடுப்பு நிமிஷமா ஆகிற பிரஷர் குக்கர் வெயிலுக்கு கூலர் குளிருக்கு ஹீட்டர் என்ன கஷ்டம் இவாளுக்கு அதான் மத்தியானத்திலேயே படுக்கையில போய் படுத்துக்கிறா எனக்கு என்னமோ பிடிக்கிறதில்லை என்ன ஏன் முன் ரூமுக்கு வரதில்லைங்கிறாளே இந்த சோபா கூஷன் எவல்லாமோ உட்கார இடத்துல எப்படி உட்கார இங்க இந்த பிரம்பு சேர்தான் என் மனசுக்கு பிடிக்கிறது எங்க வீட்டிலும் எனக்குன்னு பிரம்பு பின்ன சோபா அம்மாவோடதுன்னு அதுல யாரும் உட்கார மாட்டா என்று ரோஜா மாமி ஒத்து பாடுகிறாள் ரெண்டு பொண்ணு அதிலையும் கவி மேஜராக ஒன்னு தெரியல ஏதானும் சொன்னா போ பாட்டி வா பாட்டிங்கும் ஆனால் மனசு கிடந்து அடிச்சிக்கிறது தங்கம் என்ன விலை வைரம் என்ன விலை இதுகளுக்காது மூக்கு ஒக்கிட்டு காலாகாலத்தில் கட்டி வக்கணுமேனு இவால பாரு அக்கா காரி சொல்லப்படாது எவனையோக டின் குடும்பத்துக்கே அனாசாரமாயாச்சு இவ வயசு யாச்சு ஒரு கட்டா காவலா கிடையாது எனக்கு ஏண்டாப்பா இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு ஒரு எச்சிலா திட்டா ஒரே இல்ல நூறு வியாதி ஏன் பிடுங்கித் தின்னாது பரத்துக்கு ஒன்பது வயசாகல பிள்ளை குழந்தை கண்ணாடி போறனுங்கிறா இப்பவே இப்படி அசாரம் கலந்தா முட்டாக்கை இழுத்து கொண்டு முதியவள் வெறுப்புடன் திரும்புகிறாள் கிரிஜா பாட்டிக்கு பூரி இட்டு கொண்டிருக்கையில் குழந்தைகள் வந்து விடுகிறார்கள் ரத்னாவை கண்டதும் இரண்டு பெண்களுக்கும் ஒரே சந்தோஷம் அவர்கள் அறையில் இவளால் ரசிக்க முடியாத மேற்கத்திய ரஞ்சக இசை முழங்குகிறது ட்ரம் அதிரும் ஒசை குதித்து குதித்து இளைஞர் பாடும் குதுகலம் என்னம்மா டிபன் பூரி பண்ணிருக்கேன் தேங்குழல் இருக்கு போம்மா போர் வெஜிடபிள் பஸ் பண்ணிலியா இருந்த பட்டாணிய காலம சீஸ் கறிக்கு போட்டு பால்ல பால்ல போட்டு தரேனே வேணாம் போ காபியை மட்டும் பருகிவிட்டு போகிறார்கள் சற்றைக்கெல்லாம் மூவரையும் கூட்டிக் கொண்டு ரத்னா வெளியே செல்கிறாள் ஆறு மணிக்குள் மாமியார் பலகாரம் முடிந்துவிடும் பாவில் நனைத்த பூரியுடன் கிரிஜா மாமியாரை உபசரிக்கப் போகிறாள் கிழவி கைகால் சுத்தம் செய்து கொண்டு நெற்றியில் புதிய விபூதியுடன் வாசல் பக்கம் உட்கார்ந்து வெளியே பார்க்கிறாள் அம்மா பூரி எடுத்துக்கிறேளா எனக்கு வேண்டாம் தலை திருப்பலை கண்டதும் என்று கிரிஜாவுக்கு பற்றி கொள்கிறது விழுங்கிக் கொள்கிறாள் ஏன் வேண்டாம் வேண்டாம்னா பின்னையும் பின்னையும் ஏன்னு என்ன கேள்வி தினம் தினம் தின்றாது எங்கையில பண்ணிக்க முடியாத போது என்ன வேண்டியிருக்கு எனக்கு நீ உபசாரம் பண்ண வேண்டாம் போ ஒரு பிரளயமாகும் அவேசம் அவளுள் கிளர்த்தெழுகிறது நான் அவ மேல இவா மேல பட்டிருப்பேன் முழுகி தொலைக்கலங்கரேளா என்று சொற்கள் வெடித்து வர தயாராக இருக்கின்றன உதட்டை கடித்துக் கொள்கிறாள் கிரிஜா பொறுப்பாள் ஆனால் அரணை உடைத்து விட்டால் பிறகு சமரசத்துக்கு இடமில்லை அரண் அவளை உள்ளே இழுக்கிறது தள்ளி கதவை சாத்துகிறது சமையலறையில் கொண்டு வந்து அவற்றை திரும்ப வைக்கிறாள் ரத்னாவும் குழந்தைகளும் வரும் கலகலப்பு செவிகளில் விழுகிறது ஹாய் மம்மி உனக்கு வெஜிடையில் பஸ்கரம் கரம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் சாதாரணமாக என்றேனும் அவர்கள் வெளியில் சென்று இதுபோல் எதையெனும் வாங்கி வந்தால் கிரிஜா ஒதுங்கிக் கொள்வாள் போதும் மேலே வந்து விழனுமா உள்ள கொண்டு வை என்பாள் குழந்தைகளோடு தானும் இம்மாதிரி ஒரு குழந்தையாக உண்டு கழிக்கும் நாட்கள் இவள் குடும்பத்துக்கு வரவே இல்லை கிரி குழந்தைகள் ஆசையா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கி சாப்பிடு அடிமக்குகளா பிளேட் வச்சு எல்லாருக்கும் எடுத்து வையடி சாறு தட்டுக்களை கொண்டு பரப்புகிறாள் கார சமோசா மலாய் பர்த்தி ரத்னா சர்பத்தை கலக்கி துண்டு போட்டு வைக்கிறாள் எனக்கு ரோஸ்மில் என்று பரத் அவளை ஒட்டி கொள்கிறான் கிரிஜா எல்லோருடனும் உட்கார்ந்து மகிழ்ச்சியில் அமர்ந்து தொலை காட்சியில் வரும் தொடர் நிகழ்ச்சியை பெண்களின் கூச்சலான விமரிசனங்களுடன் ரசிக்கிறாள் நத்தை கூட்டை உடைத்து கொண்டு அவள் அவளாக இருக்க முயன்றாலும் ஏதோ ஒரு இடி மழைக்கு வானம் கருத்து எங்கோ முனுக் முனுக்கென்று மின்னல் ஒளி வைர ஊசி பழிச்சிடுவது போல் உணர்வில் ஒரு அச்சம் தோன்றிக் கொண்டிருக்கிறது பகுதி நான்கு இன்றும் மாயா குழந்தைக்கு உடல் நலமில்லை என்று துணி துவைத்து உலர்த்தாமல் போய்விட்டாள் கிரிஜா முற்றத்து துணிகளை எடுத்து மடித்து வைக்கையில் ரோஜா மாமி வந்திருக்கும் குரல் கேட்கிறது கேட்கவே சங்கடமாயிருக்கே நீங்க என்ன பஞ்சபட்சம் பரமான்னமா கேட்கிறேள் ஏதோ இத்தனை உப்பு பண்டம் சுத்தபத்தமா இருக்கணும்னு பழகியிருக்கேள் அதுக்காக பட்டினி கிடக்கும்படி விடுவாளா மாமி உங்களுக்கு செஞ்சு நான் குறைஞ்சு போயிட மாட்டேன் நீங்க தாயாரை போல சாயங்காலம் நான் ஒரு நடை வந்து ஏதோ பத்தில்லாத பலகாரமா பூரியோ கேசரியோ அவள் கஞ்சியோ கொண்டு கொடுத்துட்டு போவனே கிரிஜாவுக்கு திக்கென்று நெஞ்சில் இடிக்கிறது ரத்னா யூனிவர்சிட்டிக்கு போய்விட்டாள் குழந்தைகளும் இல்லை இப்படி ஒரு திருப்பமா முந்தைய நாள் நிகழ்ச்சிக்கு அவ என்ன செய்வா ரோஜா அந்த தருதலை ஏதோ கெடுதலுக்கு வந்து சேர்ந்திருக்கு கிரி இல்லாட்டா இத்தனை வருஷத்தில இப்படி ஒன்னும் ஆகாரமில்லாத படுத்துக்க விட்டதில்ல சந்தேகமா இருந்தா குளிச்சிட்டு வந்து பண்ணி கொடுப்ப இப்ப இது என்ன காலத்துக்கு வந்திருக்கோ தெரியலே கவிதாவும் சாருவும் எட்டி பார்க்காதுகள் அதுங்க திரஸும் கண்விராவியும் குதிராட்டம் வளர்ந்து கவுன போட்டுண்டு கடத்தெருவெல்லாம் சுத்தறதுக நேத்து நான் பட்டினி அவள்லாம் கடையில போய் என்னத்தையோ வாங்கி வச்சிண்டு அதென்ன சிரிப்பு கத்தல் கும்மாளம் இப்படி கிரி கிரிசை கெட்டு போவான்னு நான் நினைக்கல இன்னும் என்ன வெல்லாம் பார்த்துண்டு நான் உட்கார்ந்திருக்கு போறேனோ சோ சோ பாவம் நீங்க கண்களங்கினா எனக்கு மனசே எப்படியோ வேதனை பண்றது என்னமோ சொல்வா அந்த காலத்திலே புருஷன் இல்லாத புக்கக கொடுமைன்னு இது பிள்ளை இல்லாத மாட்டு பெண் கொடுமையா வயசானவாள பட்டினி போட்டுட்டு எப்படி மனசு வந்தது நான் கூப்பிட்டு கேட்கிறேனே ஐயோ வேண்டாம்மா ரோஜா அவன் ஊரிலேந்து வந்தா இப்படி இவ்வளவுக்கு இருக்க மாட்டா அந்த சனியன முதல்ல அடிச்சு வெளில துரத்த சொல்றேன் இதற்கு மேல் கிரிஜாவினால் பொறுக்க முடியவில்லை என்ன மாமி நானே வந்துட்டேன் கேளுங்க என்னன்னு ரோஜா மாமி பழிச்சென்று ஒரு சிரிப்பை மலர விடுகிறாள் ஏம்மா மாயா வரலியா நீயே துணி மடிக்கிற சுருதியை மாறிவிட்டது பளிர் குங்குமம் போலி சிரிப்பு சதை சுருங்கி பழுத்த முகத்தில் என்ன மேக்கப் கூந்தல் சாயம் இயற்கை புருவங்களை அழித்து பென்சிலால் வளைத்து கொண்டு கிழக்குரங்கு வேடம் போட்டு கொண்டு போலியாக சிரிக்கிறாள் கிரிக்கு எரிச்சல் கிளர்ந்தேழுகிறது ஏன் மாயா வரலியா நேத்து பூரியும் பாலும் பண்ணி கொண்டு வந்தா வேண்டாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்ப பட்டினி போட்டான்னு சொல்றார் நீங்க நிசம்னு நினைப்பீங்க ரோசமும் துயரமும் துருத்தி கொண்டு வந்து குரலை நெகிழ செய்கின்றன கிரிஜாவுக்கு அவளை போல் வாழைப்பழ ஊசியாக பேசத் தெரியவில்லை இதபாறு கிரி மனசில எதையும் வச்சுக்காம சொல்லிடுறது நல்லது இவ யார் இந்த வீட்டு விஷயத்தில் தலையிடன்னு நீ நினைக்கலாம் நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்ன நான் இங்க பெண்ணாய் பழகினவள் உன் மாமனார் என்னை மூத்த பொண்ணுன்னு தான் சொல்வார் ஏன் இந்த டெல்லியில் எங்கப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு விடறப்ப இவ வீட்டில்தான் கொண்டு விட்டா அப்புறம்தான் நான் தனி போனேன் அப்ப ராமகிருஷ்ணபுரமே கட்டி ஆகல இந்த இடமெல்லாம் காடு தை மாசம் எங்கப்பா என்னை கூட்டிண்டு வரச்சே குளிர் நடுக்கிறது மாமி அன்னிக்கு ஒரு அவியல் வச்சு தேங்காய்பால் பாயசமும் வச்சிருந்தா பாரு இன்னிக்கும் நாக்கை விட்டு அந்த ருசி பிரியலே நவராத்திரி ஒன்பது நாளும் இங்கத்தான் இருப்பேன் இவாளுக்கு பெரிய குவார்டர்ஸ் கர்சான் ரோடில அவர் ஸ்கூட்டர்ல கொண்டு விட்டுட்டு ராத்திரி வந்து கூட்டிண்டு போவார் அவர் முத முதல்லே மூணு மாசம் ஜப்பானுக்கு போனப்ப நான் இவகூடத்தான் இருந்தேன் சாமு ஸ்கூலுக்கு போக முன்ன சாப்பிட மாட்டான் படுத்துவான் ரொட்டியை தட்டி ஊறுகாய தடவி தப்பில வச்சு கொடுப்பேன் இந்த உறவு தொடர்பு சலுகைகளை வெளியே வீசி உனது உரிமைக்கு மேல் எனக்கு சலுகை என்று நிலை நாட்ட முயல்கிறாள் ரோஜா மாமி அந்த நாளிலும் மாமி மடிதான் இந்த குளிரில் மாமா எழுந்து தனுர்மாச பூசை பண்ணுவார் மாமி பொங்கல் பண்ணுவாள் விடியறப்ப காம்பவுண்டில கோலம் பிரமாதமா இருக்கும் இதெல்லாம் இப்ப எதுக்கடி ரோஜா அப்ப வாழ்ந்தது பொய்யும் இப்ப வாழ்வது மெய்யுமா போச்சு ஆச்சு அவர் போய் இருபது வருஷம் ஆக போறது சரையு கல்யாணத்துக்கு இருந்தா சாமியம் ஏ சேர்த்திருந்தானா படிச்சு முடிச்சிட்டானா அவன்தான் மெட்ராசில சி ஏ பண்ணிட்டிருந்தானே ஒரே நாழி அஸ்தமனம் ஆயிட்டது கிடந்தாரா கொண்டாரா கிழவி இதை பலமுறைகள் சொல்லி கேட்டாலும் அதன் சோகம் இப்போதும் கிரிஜாவுக்கு புதிதாக கேட்பது போல் நெஞ்சைத் தொடுகிறது மஞ்சளும் குங்குமுமார் முன்னாடி போக கொடுத்து வைக்கல இப்படி ஒரு பாழும் ஜன்மம் அழிந்த பழமான கண்களில் நீர் தழும்புகிறது புடவை துண்டத்தினால் கண்களைத் துடைத்துக் கொள்கிறாள் அவள் சிரிசு வருத்தனும்னு எனக்கு ஆசையா இப்பெல்லாம் தலை வச்சுண்டு ரவிக்கையும் செருப்பும் போட்டுண்டு எங்க வாழ்னாலும் எப்ப வான்னாலும் சாப்பிட்டுண்டு எல்லாரும் இருக்கா எனக்கு கூடத்தான் சரைவு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இந்த கோலம் வாண்டாம்னு எல்லாரும் சொன்னா இருந்தேன் சபையில வர முடியுமோ அது அப்பவே போயாச்சு முள்ளு மேல இருக்காப்பல இருந்தது இந்த முடி ஈரம் ஒரு துளி நீர் பூமில தெரிச்சால் அவர் பதினாலாயிரம் வருஷம் உறவாதி நரகத்தில் தவிப்பாளாம் அந்த பாவத்தை நான் சுமக்கனு மோடி அம்மா பொன்னா பிறந்த ஜன்மாவில வேற என்ன இருக்குன்னு ராமேசுவரம் போய் தொலைச்சிண்டு வந்து பெரியவாகிட்ட தீர்த்தம் வாங்கின்றேன் அவள கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு இன்னும் பிள்ளை பேர் வயசு மாறல ஸ்நானம் பண்ணாத்தான் மடி ரோஜாக்குன்னா அதெல்லாம் தாண்டியாச்சி இனிமேல் இல்லை இல்லை என்று சொல்லி கொள்ளும் அளவுக்கு கிரிஜாவின் பகுத்துணர்வு மங்கி அறிவு குழம்ப நெகிழ்ந்து போகிறாள் பகுதி உள்ள வாங்க அபு கமின் கிரிஜா ரத்னாவின் குரலில் கைவேலையை விட்டு வெளியே வந்து பார்க்கிறாள் உயரமாக மூக்கு கண்ணாடி பிடரியை தொட்டு புரளும் முடி முன்பக்கம் லேசாக இருகோணங்கள் உள்ளடங்க முதிர்ச்சி காட்டும் நெற்றி ஜிப்பா ஜோல்னா பை என்று ஒரு இளைஞன் நிற்கிறான் வாங்க ஆண்டி இவர் அபு இவரும் என்னை போல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறார் இவர் கிரி ஆண்டி அவன் கை குவிக்கிறான் கிரி புன்னகையுடன் தலையசைத்து வரவேற்று முன்னரையில் உட்கார சொல்கிறாள் உங்க காசி நேர்த்தியை சொல்லி கூட்டிட்டு வந்தேன் கிரி ஆண்டி சிரிஜா மென்மையாக புன்னகை செய்கிறாள் உங்களைப் பற்றி ரத்னா நிறையவே சமாசாரம் சொன்னாள் அவன் தமிழில்தான் பேசுகிறான் கிரிஜா உள்ளே வந்து காபி கலக்க சித்தமாகிறாள் சாரு டான்ஸ் சிலாசுக்கும் கவிதா சினேகிதி வீட்டுக்கும் போயிருக்கிறார்கள் பரத் மேல்மாடியில் மல்ஹோத்ரா பையனுடன் பட்டம் விடுகிறான் கிரிஜா மாமியாருக்கு சொஜி கிளறி வைத்திருக்கிறாள் ரத்னா எல்லாம் தெரிந்து கொண்டே உள்ளே வந்து குளிரல மாறியை திறக்கிறாள் கிரி ஏதானும் குறிக்க இருக்கா இங்க தப்பாவில் தேன்குழல் இருக்கு பார் ஹாய் சொஜ்ஜியா ஏலக்காய் மனம் வருதேன்னு அதானே பார்த்தேன் சற்றும் தயங்காமல் தட்டில் இரண்டு கரண்டியளவு வைத்து கொண்டு தேங்குழலையும் நொறுக்கி போட்டு கொள்கிறாள் இரண்டு தட்டுக்களையும் ஏந்திக் கொண்டு செல்கிறாள் என்னைக் கேட்க கூடாதா ரத்னா திரும்பி பார்க்கிறாள் உன் பாட்டி நேற்று பட்டினி கிடந்தாள் இன்று ரகளை அவள் பேசாமல் சிரித்த வண்ணம் முன்னரைக்கு போகிறாள் தட்டுக்களை அங்கு கொண்டு வைத்துவிட்டு மீண்டும் குளிர் நீரெடுக்க வருகிறாள் ரத்னா உன்னால் என் நிலைமையை புரிஞ்சிக்க முடியாது என் குடும்ப அமைதியில் நீ தலையிடாதே தலையிட்டுத்தான் ஆகணும் கிரி ஆண்டி நீங்க தனி மனுஷி இல்லை ஒரு மொத்த சமுதாயத்தின் அங்கம் அறிவு படிப்பு படிச்சு கற்பிக்க தெரிஞ்சவங்க உங்க அறிவு திறமை எல்லாம் இப்படி முட்டாள்தன மடிக்கூட்டில் பலியாகணுமா மனுஷருக்கு மனுஷர் வேற்றுமை காட்டும் இது நிச்சயமா தருமமும் இல்லை மண்ணும் இல்லை தன்னையே எப்போதும் உயர்த்தி பிடிச்சுகிட்டு மத்தவங்களை காலில் தேய்க்கும் கருவம் இது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணே விரோதியாகும் முட்டாள்தனம் நீ இப்படி இரண்டு நாள் வந்து எதையானும் சொல்லி போ நாளைக்கு உன் சித்தப்பா வந்தால் அவருக்கு அவம்மாவை எதிரிடுவதே பிடிக்காது அவர் வரட்டும் அப்ப நான் சொல்றேன் நீங்க வாங்க அபு உங்ககிட்ட பேசணும்னு இருக்கிறார் அவர் பிராது என்ன தெரியுமா உங்களைப் போல் படிச்சிட்டு அந்த அறிவு எதுக்கும் பயனாகாம சமூகத்திலே முடங்கி போற சக்திகளை பத்தி ஸ்டடி பண்றது நமக்கு இப்ப தேவையான ஆராய்ச்சி கிரிக்கு மலை உச்சியின் விளிம்புக்கு போவது போல் தானிருக்கிறது சற்றைக்கெல்லாம் காபியை எடுத்து கொண்டு போகிறாள் அவை எழுந்து ஒரு பணிவுடன் காபி கிண்ணத்தை எடுத்து கொள்கிறான் உட்காருங்க ஆண்டி ரத்னா கையை பற்றி கோபாவில் உட்கார செய்கிறாள் மேலே படிக விளக்கு வெளியே இருந்து திரையினுள்ளனே வரும் மாலை நேர ஒளியில் மின்னுகிறது அறையின் நேர்த்தியான இளம் நீளமும் பச்சையும் தெரியும் பூங்கோலம் ஒட்டிய சுவர்களும் பதித்த அலமாரியின் கண்ணாடியின் அடே தெரியும் கலைப்பொருள்களும் இவளுக்கே அந்நியமாக தெரிகின்றன சுவரில் தொங்கிய ஒரு பதி ஓவியத்தை அவன் சுட்டுகிறான் இது எங்க வாங்கினீங்க நாங்க வாங்கல ஒரு ஃபாரின் சிநேகிதர் பிரசன்ட் பண்ணினதா நினைப்பு இது பாலி நினைக்கிறேன் நான் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை அட்லீஸ்ட் இது இராமாயண காட்சினாலும் தெரிகிறதில்ல அதுதான் அனுமார் முகம் பளிச்சினு இருக்கே என்று ரத்னா சிரிக்கிறாள் அது அனுமார் தானா கிரி உற்று பார்க்கிறாள் என்ன மடத்தனம் அப்படி கூட இவள் கவனித்து பார்த்திருக்கவில்லை அனுமாரில்லை என்றாள் உங்களுக்கு புரியல இது சுக்ரீவன் இராமர் லட்சுமணர் பின்னே மரங்கள் சுக்ரீவனிடம் ராமர் தன்வில் திறமையை காட்டும் இடமாக இருக்கலாம் கிரிஜா உற்று பார்க்கிறாள் மீண்டும் இராமன் அம்பை எடுத்து பூட்ட சித்தமாக இருக்கும் பாவம் தெரிகிறது மரங்கள் ஏழை துளைத்து காட்டும் இடமோ நான் இத்தனை நாள் அதாவது அது வந்து இரண்டு வருஷத்துக்கு மேல் இருக்கும் இப்போதுதான் நீங்கள் சொன்ன பிறகு உற்று பார்க்கிறேன் அவளுக்கு நாணமாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்க வேண்டும்னு தோன்றக்கூட இல்லையா ஹம் ஒரு காலத்தில் பதி போய் கத்துக்க கூட கத்துக்கிட்டேன் ஆனால் அதெல்லாம் போன ஜன்மமாயிட்டது மீண்டும் புன்னகை நீங்க ஏழு எட்டு வருஷம் டீ பண்ணிட்டிருந்ததா ரத்னா சொன்னாள் கல்யாணத்துக்கு பிறகு வேலை வேண்டாம்னு விட்டுட்டீங்களா கல்யாணத்துக்கு முன்பே அப்படி கண்டிஷனா அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை பின்ன நீங்களா விட்டுட்டீங்களா கிரிக்கு ஏதோ பேட்டிக்கு முன் சங்கடப்படுவது போல் இருக்கிறது அந்த காலத்தில் எட்டு வருஷம் அவள் வேலை செய்த காலத்து சாதனையை யார் எண்ணினார்கள் அவள் செங்கற்பட்டுக்கு அருகே ஒரு கிராமத்தில் வேலை ஏற்று சென்றதும் எந்த வசதியும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பெயர் வாங்கியதையும் அங்கே எம் ஏ ஆங்கில இலக்கியம் எழுதி தேர்ந்ததையும் யார் பாராட்டினார்கள் என்னம்மா எங்கோ கிராம பொந்தில் போய் இவள் வேலை செய்வது இங்கே பட்டணமாக இருந்தாலானும் சட்டுனு வரன் இருந்தால் அவளை பார்க்க வசதியாக இருக்கும் அண்ணன் குதித்தான் அக்காவோ இவளை யார் ஏ எடுக்க சொன்னது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணினவனை நான் இனிமேல் பார்க்கணும் என்றாலாம் வயசு முப்பதாகிறதே தாலி கழுத்தில் விழலியே என்று அம்மா மாய்ந்து போனாள் துர்க்கைக்கு ராகுகால அர்ச்சனை பண்றேன் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில் நீ வந்து ஒரு வெள்ளியிலானும் எலுமிச்சம் பழ விளக்கேற்றி வை சுவாமிகளே சொல்லியிருக்கார் வரத்தைக்குள் கல்யாணம் ஆகும்னு என்று கடிதத்துக்கு மேல் கடிதம் அனுப்பினாள் அந்த சூழலில் அந்த பராமரிப்பில் அந்த நம்பிக்கை போஷாக்கில் இவளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனை எப்படி உதிக்கும் தலைமை ஆசிரியர் வயது முதிர்ந்தவர் விடுப்புக்கும் தடையில்லை ஒரு வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழ முடியை திருப்பி நெய்யூற்றி சந்நிதியில் விளக்கேற்றி வைத்தாள் தனக்கு வரப்போகும் கணவன் முரடனாக குடிகாரனாக குரூபியாக இருக்கலாகாது என்று மட்டும்தான் அவளால் என்ன முடிந்தது சம்பாதித்த பணத்தை தன் பெயருக்கு வங்கியில் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று கூட நினைக்க துணிந்திராத அவள் அந்த அரண்களை மீறி எப்படி சிந்தித்திருக்க முடியும் பையன் சி ஏ பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் மேனேஜ்மெண்ட் டிகிரி வாங்கியிருக்கிறான் இரண்டு பிள்ளை ஒரு பெண் பெரியவன் கனடாவில் இருக்கிறான் இவன் இரண்டாவது பெண்ணுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கின்றன ஒரே மாமியார் பிக்குப்பிடுங்கள் இல்லை கையில் காவில் என்று கேட்கவில்லை போடு வதை போட்டு சிம்பிள் மாரியேஜ் பண்ணுங்கள் போதும் என்று அந்தம்மா சொல்லிட்டா என்று வாயெல்லாம் பல்லாக அம்மா மகிழ்ந்து போனாள் கல்யாணத்துக்கு முதல் நாளே மாமியார் இவரை அழைத்து வரச் சொல்லி தன்னுடைய ஒன்றேகால் காரட் தோட்டையும் இரட்டை மூக்குக்குமான பேசரி முத்து மூக்குத்திகளையும் போட்டு கொள்ள சொல்லிக் கொடுத்தாள் அப்போது இவள் ஒன்றை மூக்குதான் குத்தியிருந்தாள் எடுப்பான மூக்கு இன்னொரு மூக்கைக் குத்திண்டு முத்து மூக்குத்தியையும் போட்டுக்கொள் என்று சட்டமிட்டாள் இந்த வைரங்கள் பிறந்த வீட்டு சுற்றத்தை வியப்பால் வாய் பிளக்க செய்துவிட்டன கிரிஜா மாமியாரை போல் கிடைக்கனுமே மாட்டுப் பெண்ணை கண்ணை இமைகாப்பது போல காப்பாள் வரதுக்கு முந்தி எந்த மாமியார் வைர தோட்டையும் மூக்குத்திகளையும் தூக்கி கொடுப்பா தோடு மட்டுமே இருபதுக்கு குறையாது என்று சொல்லி சொல்லி எந்த குறையுமே கிடையாது என்று தீர்த்து விட்டார்கள் அவனுக்கு அஞ்சாயிரம் சம்பளமாம் வேலையை விடணுமான்னு கேட்பாளா என்று அதையும் இயல்பாக தீர்த்து விட்டார்கள் கல்யாணம் ஆன புதிதில் சில ஆண்டுகள் பம்பாயில் இருந்தார்கள் பிறகு சென்னையில் பரத் பிறக்கும் வரையில் வாசம் அடுத்து டெல்லிக்கு வந்து விட்டார்கள் மாமியார் காலம் காலமாக பழகிய ஊர் நட்பு என்ன நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலியே வேலைய நீங்களாத்தான் விட்டீங்களா அப்படி ஒரு கேள்விக்கே இடமில்ல கல்யாணமாகல வேலை கல்யாணமான பிறகு பொருளாதார இல்லை இவர் பம்பாயில் இருந்தார் அதை பத்தி என்னவே சந்தர்ப்பம் இல்ல ரொம்ப சரி பம்பாய் ஒரு காரணம் ஆனா உங்களுக்கே இப்படி பி ஜி எல்லாம் பண்ண ஆர்வமா இருந்ததெல்லாம் இன்வால்வ்மெண்டே இல்லாம செய்ததுன்னு இப்ப ஒத்துக்க முடியுமா அதைப்படிங்க சொல்லுவது அப்ப ரொம்ப என்்தூசியஸ்டிக்கா டீச்சிங் மெதட்ல ஒவ்வொரு லெவல்லையும் சோதனையே பண்ணியிருக்கிறேன் அங்க ரொம்ப குழந்தைகள் பின்தங்கிய வகுப்பு நல்ல ரிசல்ட் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு குழந்தை பாருங்க தாய் ஒரு திருடி தகப்பன் ஒரு குடிகாரன் அவளுக்கு பெற்றோராலேயே பிராப்ளம் அம்மாவே பெண்ணை திருடச் சொல்லுவா இருக்க இந்த பள்ளிக்கூட யூனிஃபார்ம் போலீசில புடிச்சிட்டு போய் இந்த பள்ளிக்கூடத்து பெண்ணுன்னு சொன்னதும் ஸ்கூலுக்கே கேவலம்னு அவளுக்கு டி சி கொடுக்க ஹெட்மாஸ்டர் பிடிவாதமா இருந்தார் அவளை நான் தனியாக வச்சிக்கிட்டு பிரச்சனையை அவ அம்மாவையே கூப்பிட்டு பேசினேன் இரண்டு வருஷம் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் டென்த் பாஸ் பண்ணிட்டு போனா ஒண்டர்ஃபுல் ஆன்டி நீங்க இப்ப வெறும் அடுப்பு பூச்சியாயிட்டீங்களே தூண்டி கொடுத்ததும் புலபுலவென்று ஆற்றாமை சரிகிறது இப்ப நானா நானான்னு ஆயிட்டது என் குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்க முடியாத நிலை கவிதா இங்கிலீஷ்ல நாற்பது மார்க் வாங்கியிருக்கு கோச்சிங் கிளாஸுக்கு போரா நினைச்சால் கஷ்டம்தான் இது அப்பட்டமான உரிமை பறிப்புன்னு தோணலியா உங்களுக்கு தோணினால் என்ன செய்யலாம் இட் இஸ் லேட் பெட்டர் லேட் தேன் நெவர் என்று ரத்னா அவள்கையை பற்றுகிறாள் இப்ப என்ன பண்ணலாம் இந்த வீட்டு பொறுப்பை யார் ஏற்பார்கள் உங்களைப் போல் இருக்கிறவர்கள் சொந்த குழந்தைகளுக்கும் அந்நியமாகும் நிலைமையில் இருப்பது பரிதாபம்தான் உங்க வீட்டில் மாட்டியிருக்கும் படம் பற்றி தெரியவில்லை ஒரு சமூக விஷயம் பற்றி தெரியாது வாழ்க்கையின் ஒரு பொது ஓட்டத்திலிருந்து ஒதுங்கிய ஒரு அன்றாட நியமத்தில் நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறீர்கள் இது முழுதும் தேவைதானா என்பதை நீங்கள் ஏன் நினைத்தும் பார்க்கவில்லை பெரிய பெண் சக்தி இப்படி வீட்டுக்குள் முடங்கி வீணாக போவதைப் பற்றி சிந்தியுங்கள் இந்த சமுதாயத்தின் குறைபாடுகள் துன்பங்கள் இதெல்லாவற்றிலும் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று ஏன் எப்போதுமே நீங்கள் உணரவில்லை அவன் சற்றே ஆறுதலாக காபியை எடுத்து பருகுகிறான் ரத்னா சொன்னது போல் மிகவும் நன்றாக இருக்கிறது புன்னகை செய்கிறான் என்னை மன்னித்து விடுங்கள் குழப்பி விட்டு ஓ நோ இல்லை இந்த அதிருப்தி என்னுள் ஆழ புதைந்துதான் இருக்கிறது ஆனால் ஆனால் பொருளாதார தேவை இருந்தால்தான் பெண் வேலைக்கு போகலாம் என்ற நினைப்புதான் நூற்றுக்கு தொண்ணூறு பெயர்களிடையே இருக்கிறது அது ஒரு உரிமை என்றோ இல்லையேல் அறிவுபூர்வமான மலர்ச்சியும் ஆளுமையும் அவசியம் என்றோ யாரும் நினைப்பதில்லை சின்ன சின்ன வட்டத்துக்குள்ளேயே செக்கு மாடாய் முடிந்து போக வேண்டியிருக்கிறது ஆல்ரைட் நான் ஒரு சின்ன கொஸ்டினரை கொடுக்கிறேன் அதை கொஞ்சம் படித்து உங்களுக்கு ஆறுதலான நேரத்தில் பதில் எழுதி கொடுப்பீர்களா இது வெறும் சடங்கல்ல ஏதானும் ஒருப்படியாக மோடிவேட் தான் ஆசை தன் பையிலிருந்து நீண்ட டைப் செய்யப்பட்ட காகிதம் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுக்கிறான் மேலெழுந்த வாரியாக பிரித்து பார்க்கிறாள் பெயர் வயசு படிப்பு தகுதிகள் பிறந்த இடம் வகுப்பு குடும்ப நிலை பற்றிய கணிப்பு கூட்டு குடும்பமாதனி குடும்பமா அது பற்றிய கருத்துக்கள் இவள் திருமணத்தில் வரதட்சணை உண்டா சுய சுயசார்பு விவரம் ஆண் பெண் குழந்தைகளின் வளர்ப்பு முறை பற்றிய விவரம் இவள் கருத்து நிலை பற்றிய கருத்து பெண்ணின் பொதுவாழ்வை பாதிக்கிறது என்பதில் அனுபவம் குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சம உரிமை பெறுவது என்பது செயல் ரீதியாக சாத்தியமா ஆணின் இயக்கம் குடும்பத்தில் எந்த விதமாக இருந்தால் சமோரிமை பெறலாம் என்று கருதுகிறாள் இப்படி பல பல வினாக்கள் அபு விடை பெற்று கொண்டு போகிறான் ரத்னா அவனுடன் தெருமுனை வரையிலும் செல்கிறாள் கரி அந்த தாளை பத்திரமாக சுவாமி அலமாரியின் பக்கம் பெட்டிக்கடியில் வைத்துவிட்டு குளியலறைக்குள் செல்கிறாள் ரத்னா உள்ளே நுழைகையில் கிரி ஈரச்சேலையை பிழிந்து உலர்த்துகிறாள் கேட்டது இராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலா என்ன அக்கிரமம் இது கிரி ஆண்டி, அவளை பார்க்காமலே கிரி பதிலளிக்கிறாள் ரத்னா கூட்டை உடைச்சிட்டா பிறகு அதில் இரு பதில் அர்த்தமில்லை அதனால் உடனே செயலாக்க முடியாது எதையும் ஆம் கிரி ஒரு முடிவுக்கு வருவதென்பது எளிதல்ல வந்தால் பின் வாங்கல் விட்டு கொடுத்தல் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது பகுதி ஆறு கணவன் ஊரிலிருந்து வந்திருக்கிறான் என்றால் கிரிக்கு அவன் அழுக்கு உடைகளை சுத்தம் செய்யும் வேலை கூடுதலாகும் அவனே ஒருதரம் சொன்னான் ஏதோ ஒரு செமினாருக்கு மிசஸ் மேனன் சென்றிருந்தாளாம் ஒரு சேலை இஸ்திரி போட நம்ம ஊர் கணக்குக்கு நாற்பது ரூபாய் ஆகிறது சாம் நீங்கள் எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று கேட்டாளாம் அது பற்றி எனக்கு கவலை இல்லை இங்கே நான் ஒன்னுமே பண்ண வேண்டாம் பத்து நாட்கள் தானே ஊரில் கொண்டு போய் போட்டால் என் மிஸ்ஸஸ் எல்லாம் சரியாக்கி வார்ட்ரோவில் வைத்து விடுவாள் என்றாராம் மூன்று மாசம் சென்றிருந்த சென்றிருந்தபோது என்ன செய்தார் என்று அவனும் சொல்லவில்லை இவளும் கேட்கவில்லை அவன் உடைகளை பெட்டி போட கொடுத்து வந்து அவற்றை அலமாரியில் வைக்கையில் அலமாரியை ஒழுங்காக வைக்க எல்லாவற்றையும் எடுக்கிறாள் மேல் தட்டில் ஒரு புதிய அலங்கார வேலைப்பாடமைந்த பெட்டி இவள் கண்களில் படுகிறது பவள வண்ணத்தில் பச்சை எனாமல் பூ வேலை செய்ய பெற்ற அலங்கார பெட்டி ஒரு சிறிய கேஸ் போல் இருக்கிறது ஏது இதுபோல் ஒரு பெட்டி முன்பு கிடையாதே வாங்கி வந்திருக்கிறாரா சொல்ல மறந்து போனாரா பெட்டியை எடுக்கிறாள் மரப்பெட்டி போல் கனமாக இருக்கிறது பூட்டு சாவி துவாரம் கூட வேலைப்பாடமைந்த வில்லையால் மூட பெற்றிருக்கிறது ஆனால் சாவியில்லை திறக்கவும் முடியவில்லை இதுவரையிலும் அவளுக்குத் தெரியாத இரகசியம் எதுவும் அவனிடம் இல்லை என்று நம்பி நம்பியிருக்கிறாள் இது இது என்னவாக இருக்கும் பிறகு வேலை ஓடவில்லை பெட்டி புழுவாக கூடுகிறது அதில் ஃபான்சியாக அழகு பொருள் ஏதேனும் இருக்குமோ ஊரிலிருந்து வந்தபோது அவள் தானே பெட்டியை காலி செய்து துணிகளை எடுத்து ஒழுங்கு செய்தாள் ரத்னா அன்று காலையிலேயே விடுதிக்கு செல்வதாக கூறி போய்விட்டாள் ஆனால் பிறகு வருவாள் இவள் வினாத்தாளை பூர்த்தி செய்து வாங்கி போக சாமுவிடம் பேச வருவாள் அபுவை கூட்டி வந்தாலும் வருவாள் அபு கிறிஸ்தவனா ஏ பிரகாமா இல்லை அபுபக்கர் ஆபத் சகாயம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் வித்தியாசமானவன் பெரியவள் கற்பகத்தின் தாருமாறான வாழ்க்கை குழப்பம் நெஞ்சின் நினைவுகளை முட்டுகிறது சீராக இருக்கும் குடும்ப அமைதி இது அமைதியா உண்மையில் கிரி நீ மகிழ்ச்சியும் உற்சாகமுமாக இருக்கிறாயா ஆனால் சாமு தாயாருக்காக இவளை அடிமையாக வைத்திருந்தாலும் வேறு விதமான கெட்ட பழக்கங்களோ நடத்தை பிசகானவனோ அல்ல அவர்களுள் எந்த விதமான ஒளிவு மறைவுக்கும் இடமில்லை இல்லை இருந்திருக்கவில்லை ஆனால் எப்போதும் அவள் தானென்றோ விட்டு கொடுக்கிறாள் அவளுக்கு உடல் நிலை சுகமில்லை என்றாலும் கூட அவள் வேலையை அவன் வந்து செய்ய வந்திருக்கிறானோ அந்த நாளிலும் அவன் அரச அதிகார நிலை மாறியிருக்கிறதோ டாக்டரிடம் போனாயா என்று கேட்க மறந்து போவான் இவளே டாக்டரிடம் ஓட வேண்டும் மருந்து வாங்கி வந்து சாப்பிட்டு உடலை காத்து கொண்டு உழைக்க வேண்டும் ஆனால் அவனுக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட தாங்க மாட்டான் வீடு இரண்டு படும் தொலைபேசி மணி ஒலிக்கிறது ஹலோ தானே நான் சாயங்கால ஃப்ளைட்ல பாம்பே போறேன் இருந்து திருவனந்தபுரம் போயிட்டு வருவேன் ரெடியா எல்லாம் எடுத்து வை வந்ததும் கிளம்பி விடுவேன் ஒரு வாரத்துக்கான திரஸ் வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் இதுபோன்ற அவசியங்களுக்குத்தான் அவனை பொருத்தமட்டில் அந்த கருவி பயன்பட்டிருக்கிறது வந்ததும் வராததுமாக அதை இதை அங்கங்கு விசி விட்டு பரப்பான் இவள் பார்த்து பார்த்து தேவையானதை செய்ய வேண்டும் ஜூஸோ காபியோ எது கேட்பாரோ சாப்பாடு வேண்டுமோ வேண்டாமோ வீடு என்றால் பரப்பு அவசரம் வெளியில் ஆசுவாசம் நிம்மதி குளிர்சாதன அலுவலக அறையில் கழுத்து சுருக்கை தளர்த்திக் கொண்டு அவன் உட்கார்ந்திருப்பதை கற்பனை செய்கிறாள் அழகான அந்தரங்க செயலாளர் சிவப்பும் உதட்டு சாயமுமாக வெட்டு சாமு அந்த மாதிரியான சபலக்காரன் இல்லை சரியே ஆனால் அந்த பெட்டி நல்ல வேளையாக அவன் புறப்பட்டு சொல்லுமுன் சமயம் வாய்க்கிறது அவள் அலமாரியின் பக்கம் நின்று அருகில் குளித்துவிட்டு தலை வாரி கொள்ளும் அவனிடம் ஆமாம் இது என்ன பெட்டி ஏதானும் ஃபன்லி சாமானா வாங்கிட்டு வந்து சொல்வேயில்லை என்று கேட்கிறாள் அவனும் புரியாதவனாக எது என்று கேட்கிறான் பெட்டியை வெளியில் எடுத்து காட்டுகிறாள் ஓ இதுவா ரோஜா மாமி கொடுத்து வச்சிருக்க சொன்னாளாம் ஸ்டேட்ஸ் போராளோ என்னமோ விவேக்குக்கு கல்யாணம் நிச்சயமாகும் போல இதென்ன புதிசா இருக்கு ரோஜா மாமிக்கு அவங்க வீட்டில இல்லாத பந்தோபஸ்தா இங்க பாங் லாக்கர் எங்க போச்சு தாகூர் அவென்யூல கோட்டையாக வீடு செக்யூரிட்டி ரொம்ப நாளா இருக்கும் சமையல் சாம்பசிவம் இவர்களை மீறி என்றுமில்லாமல் இதென்ன புதிசு அப்படி என்ன விலை மதிப்புள்ள சாமான் நகையா நாவில் இவ்வளவு சொற்களும் வரவில்லை இது என்னவாம் நகையா அவன் உடனே எரிந்து விழுகிறான் இத பாரு துண துணங்காதே எனக்கு நேரமாச்சு என்ன வச்சிருக்கே சப்பாத்தியா ரைஸா இப்படி எரிஞ்சு விழனும் சப்பாத்தி ரைஸ் சமையலரை மட்டும்தான் எனக்கு அதிகப்படி ஒன்றும் கேட்கக்கூடாது உங்கம்மா எது செஞ்சாலும் அது சரி நான் ஏன் என்னன்னு கேட்டா கோபம் வந்துடும் முணு முணுத்து கொண்டு அகலுகிறாள் தாழ்மைப்படுத்தும் இந்த நடப்பு அவளை ஆயிரம் நெருஞ்சி முட்களாக மாறி பிடுங்குகின்றன தட்டில் சோற்றை போட்டு மேசையில் வைக்கிறாள் குளிர் நீரை எடுத்து வைக்கிறாள் மேசையில் தக்கென்று உரைக்கிறது ஏய் கிரி என்ன என்ன முணுமுணுக்கிற அவள் பேசவில்லை அவன் அருகில் வந்து உறுத்து பார்க்கிறான் என்னடி முகம் வெங்கலப்பானையா இருக்கு நான் ஒன்னும் முணுமுணுக்கல நான் பேசக்கூடாது பேசினா உங்களுக்கு ஆத்திரம் வரும் பேசாமலே என்னடி நான் மெஷின் அழுகை கொப்புளிக்க கத்தி விட்டு திரும்புகிறாள் அவன் சோற்று தட்டை தூக்கி எறிகிறான் தண்ணீர் குப்பியை வீச அது உடைந்து சிதறுகிறது எப்படியும் சுடுகாடா போங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சிரிப்பு கிடையாது முணுமுணுக்கிறா இல்லாட்டா அடுப்பில் வேத்து ஒழுகிட்டு நிப்பா சை கடனேன்னு தண்டமா எதையானும் செஞ்சு வைக்கிறது இன்னிக்கு பகல்ல லஞ்ச் வச்சிருந்தியே ஏக உப்பு ஸ்பூனை காணல என்னமோ ஒரு நாள் மறந்துட்டேன் அதுக்கு வாய் வார்த்தை இல்லையா வாய் வார்த்தை இல்லாம இப்ப யாருடைய குத்தராப்பல கொட்டினா இத பாரு நீ என்னமோ நாம்தான் இந்த வீட்டை தலைமேல் சுமந்து தாங்கிறோம்னு நினைச்சிட்டு இஷ்டப்படி நடக்கிறாப்பல் தெரியுது எனக்கு இந்த மறைமுகம் எல்லாம் பிடிக்காது எங்கம்மாவையோ என்னையோ பிடிக்கலன்னா புறப்பட்டு போ வீட்டை நாங்க மானேஜ் பண்ணுவோம் என் நிம்மதியை கெடுக்க வேண்டாம் அவன் அவள் தயாராக்கி வைத்த கைப்பெட்டியுடன் வெளியேறுகிறான் சி மனிதர்களா இவர்கள் பதினேழு வருஷம் அடிமை சேவகம் செய்து குழந்தைகளை பெற்று வளர்த்த இவளுக்கு ஒரு பேச்சு ஒரு குரல் எழுப்ப உரிமை இல்லையா அப்படியும் உரத்த குரல் கூட இல்லை அந்த ஒரு பிசிறை கூட பொறுக்க முடியாத ஒரு குடு இது ரத்னா கூறினாட் போன்று இது எவ்வளவு மோசமான கடுமையான வெளிக்கு தெரியாத அடக்குமுறை வசதியான வீடு நவீனமான வாழ்க்கை வசதிகள் என்ற ஆடம்பரங்கள் ஒரு பெண்ணுக்கு தன் உரிமை குரலின் இலேசான ஒலியை கூட எழுப்ப விடாத அழுத்தங்கள் வேறென்ன கூலிக்கு வைத்த ஆளிடம் கூட தவறு நேர்ந்தால் கேட்க முடியவில்லை ஸ்பூன் வைக்க மறந்தது உப்பு அதிகமாகி விட்டது இரண்டு மன்னிக்க முடியாத குற்றம் இந்த வீட்டை அவள் தாங்கவில்லை ஒரு நொடியில் உதறிவிட்டு போயிருக்கிறான் சோற்றை எடுத்து வீசி நீர்க்குப்பியை போட்டு உடைத்து அவள் உழைப்பை அவள் உள்ளுணர்வை அவள் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த சத்தியத்தை உதாசீனமாக உடைத்தெறிவது போல நொறுக்கி போய் இருக்கிறான் அவள் காலையிலிருந்து இரவு கண் மூடும் வரை யாரை முன்னிட்டு ஆணி அடித்த நிலையில் சுழன்றாளோ அந்த அவன் அவளை துரும்பை விடவும் கேவலமாக கருதியிருக்கிறான் அவனுக்கு கோபம் வரும் அவன் கோபம் அவள் அறிந்ததுதான் அவனிடம் பச்சாதாபம் கிடையாது என்பதையும் அவள் உணர்ந்திருக்கிறாள் அவளுக்கு பொறுமை பெரிது ஆனால் இப்போது அந்த பொறுமையின் அரணில் தீப்பிடிக்கிறது திறந்த அலமாரி விசிறிய சாப்பாட்டு தட்டு உடைந்த கண்ணாடி துண்டுகள் இதையெல்லாம் இப்போது அவள் சுத்தம் செய்ய வேண்டும் அம்மா என் ஷார்ப்பனரை காணல என்று பரத் வருகிறான் அங்கேயே இரு உங்கப்பா உடைச்சு பரத்திட்டு போயிருக்கார் அம்மா டான்ஸ் மாஸ்டர் உங்கிட்ட என்னமோ அட்ரஸ் கேட்டாராமே நீ அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் நீயாமே அங்கேயே நில்லு கண்ணாடி உடைஞ்சிருக்கு உங்கப்பாவுக்கு போன் பண்ணி அவரையே கேட்க சொல்லு எல்லாவற்றையும் பெருக்கி கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் செய்கிறாள் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு சமையலறையை துடைத்து படுக்கை போட்டு எதுவுமே நடக்காதது போல் மாமியார் பேசாமல் இருக்கிறாள் நல்ல வேளை இந்த பிரளயத்துக்கு முன் அவள் உபசாரம் முடிந்து விட்டது படுக்கையில் உட்கார்ந்து அந்த வினாத்தாளை எடுத்து பார்க்கிறாள் தனது கூண்டு வாழ்வின் புதிய பரிமாணங்கள் காடை அழுத்துகின்றன வெகுநேரம் உறக்கம் பிடிக்கவில்லை இந்த கூண்டில் தொடர்ந்து சுழல வேண்டுமா என்ற கேள்வி மெல்லியதாக எழுப்பி உறக்கம் கலைய அது வலுவுள்ளதாக உயிர்க்கிறது காலையில் பழக்கமான இயந்திரமாக இயங்குகிறாளே ஒழிய உள்ளத்தில் வேறு சிந்தனைகள் உயிர்த்து இயங்குகின்றன குழந்தைகளுடனோ மாமியாருடனோ அவள் எதுவுமே பேசவில்லை இந்த வீட்டில் தனக்கு எந்த பற்றுதலும் இல்லை என்ற மாதிரியில் இயங்குகிறாள் அந்த வினாத்தாளை பூர்த்தி செய்து ரத்னாவின் ஹாஸ்டலை தேடிக்கொண்டு சென்று கொடுத்துவிட்டு ஒரு மாறுதலுக்கு இரண்டு நாட்கள் வீட்டை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு அவா மூர்க்கமாக அவளுள் இடம் பெறுகிறது மாயா குளியலறையில் துணி கசக்குகையில் கிரிஜா தொலைபேசியை சுழற்றி ரத்னாவிடம் தொடர்பு கொள்ள முயல்கிறாள் மணியடித்து கொண்டே இருக்கிறது யாரும் எடுக்கவில்லை அவள் முட்டை மாடிப்பக்கம் வருகையில் மாமியார் வாயிற்படியில் நின்றவாறு காசுக்கு ஃபோன் பண்ணினியா சிலிண்டர் எடுத்து இருபது நாள்கூட ஆகலையே என்று கேட்கிறாள் அப்பப்பா எப்படி வேவு பார்க்கிறாள் பிள்ளை கத்தியது உடைத்தது பரத்தியது எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு வார்த்தை கேட்க வேண்டுமே காதிலும் மூக்கிலும் இவள் சுமக்கும் வைரங்கள் அவமான சின்னங்களாக அழுத்துகின்றன கூட்டுக்குள் இருப்பதை உணர அவகாசம் இல்லாமல் உணராமல் இயங்குவது சுமையில்லை நீ கூட்டுக்குள் இருக்கிறாய் என்ற உணர்வு அறிவுறுத்த பெற்ற பிறகு ஒரிரண்டு நாட்களேனும் அந்த விடுதலையை அனுபவித்தாக வேண்டும் என்ற உந்துதலில் ஒவ்வொரு வினாடியும் சித்திரவதையாக இருக்கிறது வைரங்களை கழற்றி வைத்து விட்டாள் காதில் ஒரு சிறு திருகாணியும் கழுத்தில் தாலி சங்கிலியும் கையில் ஒற்றை வளையலும் கடிகாரமும் போட்டுக் கொண்டிருக்கிறாள் இரண்டு புடவைகளும் உள்ளாடைகளும் ஜிப்பையில் வைத்து கொள்கிறாள் மாயா வந்து போயாயிற்று மாமியார் சாப்பிட்டாயிற்று தனது தேவைகளை வெளி வராந்தாவில் வைத்து பிரதானமாக கதவை சாத்தி உள் தாழ்ப்பாள் போட்டு கொண்டு கடைக்கு போகும் பாவனையில் மாமியார் அறைக்கு வருகிறாள் ஏன் தோடு மூக்குத்திய கழட்டிட்டு அழுக்காயிருக்கு கழட்டி வச்சேன் நான் கடைக்கு போயிட்டு வரேன் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் வெளியேறுகிறாள் கையுடன் படியிறங்கி விடுவிடுவென்று தெருவில் நடக்கிறாள் சாலை பஸ் நிறுத்தத்தில் திருமதி மூலே குழந்தைகளுடன் நிற்கிறாள் புன்னகை பரிமாறல் பழி சென்று மஞ்சள் சல்வார் கமீசில் எதிர்விட்டு சுஷ்மா வருகிறாள் ஆண்டி எங்கே ஏர் பேகுடன் கிளம்பினர்கள் ஒரு சிறண்டை பார்க்க ஸ்பீக் மே புரோகிராம் சவுத் இண்டியன் மியூசி ஆண்டி வரியுங்களா கவிதா கிட்ட இன்விடேஷன் கொடுக்கிறேன் யார் கச்சேரி யாரோ வயலின் பர்ஃபார்மென்ஸ் குடு இதற்குள் மினி பஸ் ஒன்று வந்து நிற்கிறது இடித்து பற்றி ஏறி உட்காரும் பழக்கமும் கூட இவளுக்கு போதாது இந்த நிறுத்தத்தில் நிற்க மனமின்றி ஏறி விடுகிறாள் அது பழைய டெல்லி ரயில் நிலையம் வரை செல்லும் ஊர்தி சீட்டு வாங்கி கொண்டு ஒரு குண்டன் சர்தார்ஜியின் அருகில் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொள்கிறாள் சாலை ஓரங்களை கரிய அழுக்கு தகர பாக்களை மனசில் உருவகப்படுத்தி கொண்டு வெளியூர் பஸ்கள் அடைத்து கொண்டிருக்கின்றன பகல் நேரத்து சூரியன் உக்கிரமாக வருத்துகிறது துணி வியாபாரிகளும் பழ வியாபாரிகளும் இன்னும் வயிற்று பிழைப்புக்காக இஞ்சி முரபாவிலிருந்து இரு வாங்கி வரை ஏலும் விற்கும் சிறு பொருள் விற்பனையாளரும் கூவும் ஒலி கசகசப்புக்கள் செவிகளை நெருக்குகின்றன ஆப்பிள் கொட்டி கிடக்கும் காலம் வண்டிக்காரன் ஒருவன் அவளை வாங்க சொல்லி கூவி அழைக்கிறான் கிலோ வைந்து ரூபாய் என்று பேசி வாங்கி பைக்குள் போட்டுக் கொள்கிறாள் இங்கே நடமாடும் வர்க்கத்தில் இவளை சட்டென்று இனம் புரிந்து கொண்டு எங்கே போகிறீர்கள் என்று கேட்க வர மாட்டார்கள் கிரிஜாவுக்கு பய உணர்வும் இல்லை ஏமாற்றி விட்ட தான எண்ணமும் இல்லை முற்றிய நெற்றியில் துளி நீர்பட்டு வெடித்தாற்போல் அவள் அப்போதைக்கு ஒரு ஆசுவாசம் தேடி அந்த கூட்டை விட்டு வந்திருக்கிறாள் இயல்பாகவே இருக்கிறது ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்து கொண்டு வருகிறாள் தேராடும் ருஷி கேசம் ஹரித்துவாரம் ரூர்கி மீரட் இரண்டாண்டுகளுக்கு முன் குடும்பத்துடன் காரில் ஹரித்துவாரம் ரிஷிகேசம் முதலிய இடங்களுக்கும் பின்னர் காசி கையை என்றும் சென்றிருந்தார்கள் எங்கே போனால் என்ன மாமியாருக்காக இவள் அடுப்பு தூக்க வேண்டும் புண்ணிய பயணம் விடுதலை உணர்வுடன் எதையும் அனுபவிக்க இயலாத மாறுதல் அவள் பள்ளியில் வேலை செய்ய சேர்ந்த முதல் வருஷத்தில் பள்ளி தலைமை ஆசிரியரான முதியவர் ஒரு வட இந்திய யாத்திரைக்கு அந்த வருஷ கோடை விடுமுறையில் ஏற்பாடு செய்திருந்தார் ஆறு ஆண்களும் பதினெட்டு பெண்களும் சேர்ந்த அந்த குழுவில் கிரிஜாவைப் போல் ஐந்து பேர் மனமாகாதவர்கள் மற்றவர்கள் கணவன் மனைவியர் நடுத்தர வயதினரும் நடுத்தர வயசை கடந்தவர்களும் இருந்தார்கள் கிரிஜா தானும் போகிறேன் ஆயிரத்தை நூறு செலவாகிறது என்று கூறியபோது அண்ணன் வேண்டாம் என்று முட்டுக்கட்டை போட்டான் ஆயிரத்தி நூறுக்கு ரெண்டு மூணு சவரனாலும் வாங்கலாமே நாளைக்கு கல்யாணமானால் போகாமலா இருக்க போறே இப்ப எதுக்குடி அண்ணா சொல்றதும் சரிதானே என்று அம்மாவும் அவனுக்கு ஒத்து பாடினாள் எல்லோரும் போகிறப்ப நான் மட்டும் போகக்கூடாதா கூடாதா எனக்கொன்னும் சவரன் நகை வேண்டாம் என்றெல்லாம் முரண்டி பிடிவாதம் பிடித்து கெஞ்சி அம்மாவை கரைத்து அவள் அந்த பயணத்துக்கு அவர்களை சம்மதிக்க வைத்தாள் கிண்டலும் கேலியுமாக உமா கங்கா பார்வதி சாவித்திரி அவள் எல்லோரும் எப்படி அனுபவித்தார்கள் வயசான தலைமை ஆசிரியர் தம்பதியையும் மற்றவர்களையும் குழந்தைகள் போல் சீண்டிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் ஏறக்குறைய ஒரு மாசம் விடுதலையை பூரணமாக அனுபவித்த பயணம் அது ஹரித்து வாரத்தில் அவர்கள் மதராசி தர்மசாலா என்றழைக்கப்பட்ட விடுதியில் தங்கினார்கள் கங்கை பின் வாயிலை அலம்பிக் கொண்டு ஓடும் இரண்டாம் மூன்றாம் மாடி முகப்புகளில் அமர்ந்து கங்கையின் ஒட்டத்தை பார்த்தபடி காலம் காலமாக உட்கார்ந்திருக்க தோன்றியது நினைவில் சில நிமிடங்கள் தோய்ந்து நிற்கிறாள் கங்கையின் ஒட்டத்தை பார்த்து கடந்த காலம் நிகழ்காலம் கட்டுப்படுத்தாத விடுதலையில் அவள் அமைதியாக இருந்தபின் தெளிந்து தன் பிரச்சனைக்கு முடிவு காணலாம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க இயலாது குடும்பம் மெல்லிய இழைகளால் மக்களையும் சுற்றத்தையும் இணைக்கும் நிறுவனம் இது காலம் காலமாக வந்த மரபில் பின்னப்பட்டது இன்று இராட்சத முட்புதராக அது பெண்ணினத்தை வருத்துகிறதென்றால் முதலே தவறா ஏம்மா இது பரித்துவாரம் போற பஸ்தானே சட்டென்று திரும்பி பார்க்கிறாள் ஒரு முதிய தமிழ் பெண்மணி வயசான தன் கணவா அவர்களைப் போலவே தோற்றமளிக்கும் பெட்டியுடனும் பையுடனும் நிற்கிறார்கள் ஏம்மா தமிழ் போல இருக்கியே தமிழர்தானே தானே இது ஹரித்துவாரம் போறதா ஆமாம் போகும் வாங்கும் முதியவரின் கைப்பெட்டியை வாங்கி கொண்டு பஸ்லில் ஏறச் சொல்கிறாள் பெரியவருக்கு கண் பார்வை துல்லிய மில்லை போலிருக்கிறது அவரையும் ஏற்றி விடுகிறார்கள் வசதியாக ஒரு மூன்று பேர் இருக்கையில் அமர்ந்து கொள்கின்றனர் நீயும் அங்கதான் போறியாம்மா ஆமாம் நீங்க எங்கே இருந்து வராப்பல நாங்க மதுரை பக்கம் கிராமம் டெல்லிக்கு வந்து அஞ்சு நாளாயிட்டது தூரத்து உறவுகார பையன் கரோல் பாலை இருக்கான் கொண்டு ஏத்தி விடணும்னா ஆபீஸில் லீவு கிடைக்கல ஆட்டோ வச்சிட்டு போங்கோ அவனே பஸ் நிறுத்தத்துல கொண்டு விட்டுடுவான் ஹரித்து வாரத்துக்கு அரை மணிக்கொரு பஸ் போறது சிரமம் இல்லைன்னு சொன்னான் நாம்ப கேட்டா யார் லட்சியம் பண்ணி சொல்றா இந்த பஸ் போகும்னா ஆனா இங்கிலீஷில் வேற என்ன ஒன்னா போட்டிருக்கு எழுத்தில்லையே இந்தி படிக்க தெரியாது நல்ல வேளை நீ தமிழ் வளா கிடைச்சே ஏதோ சுவாமி இருக்கார் அம்மாள் பொறிந்து தள்ளுகிறார் பருமனும் வெள்ளை மஸ்லின் சேலை கட்டுமாக குஜராத்தி பெண்கள் ஆண்கள் முக்காடும் முன்வகிற்று குங்கும கீற்றுமாக உத்தரப்பிரதேசத்து பெண்கள் உச்சியில் குடுமி இழைகள் தனித்து இழங்க கிராமத்து ஆடவர் குழந்தைகள் என்று பஸ் நிறைந்து விடுகிறது கிரிஜா இத்தகைய உலகத்துக்கு ஒரு காலத்தில் பழக்கப்பட்டிருந்தாள் இப்போது மீண்டு வந்திருக்கிறாள் என்றுமே இத்தகைய சூழலுக்கு இவள் அன்னியப்பட மாட்டாள் எத்தனை மணிக்கு கிளப்புவானோ கிட்னே பஜேகோ பஸ் ஹை ஏ கண்டேகோ என்று அடுத்த வரிசைக்காரன் மறு மொழி கொடுக்கிறான் பாங் பஜேகோ ஆறு மணிக்குள்ள போயிடுமா இருட்டறதுக்குள்ள போயிட்டா தேவல எங்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்திருக்கிறான் அந்த பிள்ளை பூரி மடத்துக்கு சொந்தமான சத்திரத்தில தங்கிக்கலாம்னு மூணு நாள் சாப்பாடும் போடுவாளாம் நீ எங்கே போறேம்மா வேலையாயிருக்காப்பல ஆ டீச்சரா வேலை பார்க்கிறவதான் இப்ப தெல்லில இருக்கேன் சும்மா ஒரு ஆறுதலா ரெண்டு நாள் பரித்து வாரத்தில் தங்கி கங்கையை பார்க்கணும்னு தோணித்து வரேன் எங்க தங்குவியோ சினேகிதா இருக்கா எங்கானும் இல்லாட்ட தரும சாலாவில தங்கனும் அதொன்னும் கஷ்டமில்ல மாமி வண்டியோட்டியும் நடத்துனரும் வந்து விட்டார்கள் இருக்கங்களை கரைத்து கொண்டு பஸ் நகரை கடந்து செல்கிறது யமுனை பாலம் யமுனையில் தண்ணீர் பெருகி ஓடுகிறது யமுனை தாயே கிருஷ்ணா கிருஷ்ணா ஜலத்தை பார்க்கவே பரவசமா இருக்கு கிருஷ்ணா கோதாவரி எல்லாம் ராத்திரில முழிச்சிண்டு பார்த்தேன் நர்மதை வந்ததுன்னா எனக்கு எதுன்னு தெரியல கோடிச்சு கோடிச்சு ஆயுசின் கடைசி கட்டமா ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டோம் இதுவரையும் எப்படி எப்படியோ சிரமமில்லாம எல்லாம் பார்த்துட்டோம் பத்ரிக்கு போகணும்னு ஆசைப்படல அரித்துவாரம் ரிஷிகேசம் பார்த்து கங்கையில ஸ்நானம் பண்ணனும் ரொம்ப இழுக்கும் ஜாக்கிரதையா சங்கிலிய புடிச்சிண்டு குளிக்கணும்னா சுவாமிகள் வேற இப்ப அங்க இருக்காளாம் அந்தம்மாள் வாயோயாமல் பேசுவது இவளுக்கு ஆறுதலாக இருக்கிறது மீரட்டில் வண்டி நிற்கையில் பையை திறந்து ஒரு பிளாஸ்கை எடுக்கிறாள் காப்பியை மேல் மூடியில் ஊற்றி கணவனிடம் காப்பி குடிச்சுக்குங்கோ என்று கொடுக்கிறாள் அவருக்கு மூடி கூட கை நடுங்குகிறது இவளே பிடித்து கொண்டு குடிக்க செய்கிறாள் பிறகு உள்ளேயிருக்கும் சிறிய மூடி போன்ற பிளாஸ்டிக் கப்பில் சிறிது காப்பியை ஊற்றி கிரிஜாவிடம் நீட்டுகிறாள் இந்தாம்மா நீயும் ஒருவாய் குடிச்சுக்கோ நீங்க குடிங்க மாமி என்கிட்டே பழம் வாங்கி வைச்சிருக்கேன் இருக்கட்டும் நிறைய இருக்கு காபி அத்தனையுமா குடிக்கப் போறேன் ஆளுக்கு கொஞ்சம் டெல்லியிலே பால் ரொம்ப நன்னாயிருக்கு கிரிஜா தட்ட முடியாமல் காபியை வாங்கி பருகுகிறாள் இப்படி பரிவுடன் யார் அவளுக்கு காபி ஊற்றி கொடுத்திருக்கிறார் சொல் அந்த இதமே அதன் சுவையாக நாவில் பரிமளிக்கிறது இரண்டாவது பாகம் ஹரித்துவாரம் சென்றடையும் முன் முதியவள் கிரிஜாவுக்கு மிக போன்று ஒட்டி ஒட்டிவிடுகிறாள் பழைய கிராம முன்சீபு பரம்பரையாம் முதியவள் ஆறு குழந்தைகள் பெற்றாலாம் ஒன்று கூட தங்கவில்லை ஆறு மாசம் இரண்டு வயசு நான்கு வயசு என்று வளர்த்து மூன்று பிள்ளைகளும் பிறந்த உடன் இரண்டு பெண்களையும் இருபது நாளில் வயிற்று போக்கு வந்து ஒரு பெண்ணையும் பறிகொடுத்தாளாம் கிழவருக்கு முன்சீபு என்கிற அதிகார செருக்கும் ஆணவமும் சாதி திமிரும் அதிகம் உள்ளவர் என்பதை அவள் பேச்சில் இருந்து உணர முடிகிறது மாமியார் தொன்னூறு வயசு வாழ்ந்து இவளை வருத்தெடுத்தாள் இவருடைய அதிகாரம் சாதி காரணமாக கிராமத்தில் பட்ட துன்பங்களும் இடிபாடுகளும் விவரிப்பதற்கில்லை ஒரு பழைய வீடும் கரும்பை தட்டிய பூமியும் கொஞ்சம் உடமைகள் அவற்றை மைத்துனர் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள் அவனிடம் பெற்ற பணத்தை கொண்டுதான் வாழ்க்கையின் பயனாக கருதும் இந்த கங்கை யாத்திரைக்கு இவள் வந்திருக்கிறாள் இப்ப பொட்டிப்பாம்பாக சாதுவாட்டம் உட்கார்ந்திருக்காரேன்னு நினைக்காதேம்மா வச்சின்றே சொல்றேன் அம்மா பேச்சை கேட்டுண்டு விறகு கட்டையால அடிச்சிருக்கார் சாதி கேட்டபய அந்த தாசில்தாரன்னார் அவன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டான் ஆயிரம் காரணம் சொல்லி ஒரு கஷ்டமா ரெண்டு கஷ்டமா கிழவர் முழு வழுக்கையாய் சுருங்கி கண் பார்வையும் மங்கிவிட்ட நிலையில் நடுக்கமும் குறுக்கமுமாக ஒரு பழுப்புச் சட்டை பழைய கம்பளி துண்டுக்குள் ஒடுங்கி மனைவியே ஊன்று கோலாக துணையாக ஆதரவாக உட்கார்ந்திருக்கிறார் சாமு அவனை இப்படி கற்பனை செய்ய முடியுமா கிழவரின் யுகம் அது வேறு இது வேறு அந்த காலத்தில் சாதி செருக்கு பரம்பரை அதிகாரத்திமிர் இருக்கலாம் இப்போது இது பணத்திமிர் பண செருக்கு ஆடம்பரம் விறகு கட்டையால் அடித்தவனை இன்னமும் அதை காப்பது போல் பாதுகாக்கிறாள் அது கொடுத்திருக்கும் வின் அத்தாளை பற்றி இவளிடம் சொன்னால் என்ன எதிரொலி இவளிடம் இருந்து வரும் என்று கிரி நினைத்து பார்க்கிறாள் புருஷனாகப்பட்டவன் துவாலமாகவும் சூக்குமமாகவும் அலைகடல் துரும்பாய் ஆக்கப்படும் பெண்ணுக்கு அடைக்கல் என்று அவளுள் பதிக்கப்பட்டிருக்கிறது அடிப்பதும் அழுத்துவதும் அதிகாரம் செய்வதும் அவன் உரிமை சேவிப்பதும் பூசிப்பதும் பாதுகாப்பதும் இவள் கடமை இந்தம்மாளுக்கு இந்த கணவன் இல்லை என்றால் சொத்துமில்லை பத்துமில்லை புருஷனை விளக்கினால் மைத்துனரும் இல்லை அவர் இல்லை பிள்ளை இல்லை பெண் இருந்தால் கூட இவர்களுக்கு சொந்தமில்லை அவள் தன்னை கட்டியவனுக்கு அடிமையாவாள் ஹரித்துவாரத்துக்கு வந்து நிற்கையில் அந்திமையங்கும் நேரம் கிரிஜாவுக்கு இந்தி தெரிந்திருப்பது இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு ரிக்ஷாவை பேசுகிறாள் நீயும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகத்தானே வந்திருக்கே எங்க கூட இருந்து கோயேன் எனக்கு அவளை இவாளை பார்த்து கேட்க வேண்டாமே இந்த சொல்லுக்கு போல இன்னொரு ரிக்ஷாவையும் பேசுகிறாள் முன்பு தங்கிய அதே விடுதிதான் இந்நாள் கைமாறி இருக்கிறது பின்புறத்து படிகளில் கங்கை பெருகி ஓடுகிறது சில்லென்ற நீர் பட்டதுமே உடல் சிலிர்க்கிறது உள்ளத்தில் அது உணர்வின் வெள்ளமாக பாய்கிறது தீப ஆரத்தி விடும் நேரம் கௌரி அம்மாள் கணவரை படியில் உட்கார்த்தி வைத்து புனித கங்கையை செம்பால் எடுத்து ஊற்றி நீராட்டுகிறாள் கிரிஜா அவர்கள் மூட்டைகளுடன் பையை வைத்து விட்டு வெளியே வந்து அகன்ற படித்துறையில் அமர்ந்து கங்கையின் ஓட்டத்தில் ஒன்றி போகிறாள் கடந்த காலம் நிகழ்காலம் என்ற உணர்வுகள் கரைகின்றன பகுதி எட்டு காலையில் அவர்கள் இருவரும் எழுந்திருக்கும் முன் கிரிஜாவுக்கு விழிப்பு வந்து விடுகிறது பல்லை துலக்கி விட்டு மாற்று சேலையை எடுத்து கொண்டு ஹரி கிபரியை நாடி நடக்கிறாள் கங்கையை ஒட்டிய சந்தில் உள்ள கடைகள் விழித்துக் கொண்டிருக்கின்றன இந்திய கலாசாரத்தின் இலைகள் சமயத்தறியில்தான் பின்னப்படுகின்றன பெண்கள் விரும்பும் அணிமணிகள் சேலை துணிகள் பாத்திரங்கள் யாத்திரீகர்களுக்கு தேவையான பெட்டிகள் மற்றும் கங்கை நீர் முகர்ந்து செல்ல உதவும் அலுமினிய தூக்குகள் பித்தளை செம்புகள் பிளாஸ்டிக் கேன்கள் பூசணைக்குரிய பல்வேறு வெங்கலப் படிமங்கள் என்று முடிவேயில்லை மிட்டாய் கடைகளில் புதிய நெருப்பு புகைகிறது புதிய பால் வந்து இறங்குகிறது ஏற்கனவே உரடுப்பில் பெரிய இரும்பு வானொலியில் பால் காய்கிறது சந்து நெடுகிலும் மக்கள் இனம் புரிந்து படியான மொழி பல்வேறு பிரதேச மக்களின் கலவையாக நீண்டு செல்கிறது சந்து குடும்பத்தவர் துறவியர் இளைஞர் முதியோர் அப்போது தான் வந்து இறங்கியவர் களாக மூட்டை முடிச்சுக்களை சுமந்தவர்கள் இந்த கரைதான் வாழ்வே என்று போனவர்கள் ஹரியின் பாதங்கென அழைக்க பெறும் படித்துறையின் மேல் சலவை கற்றறையின் சிறு சிறு கோயில்களும் ஈரம்பிழியும் மக்களும் பிச்சைக்காரரும் தருமதாதாக்களும் பணியாளரும் குழுமும் கட்டம் கிரிஜாவுக்கு இந்த முகமறியா கூட்டம் தன்னை மறந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது மாற்று சேலையை ஒரு படியில் வைக்கிறாள் நீராடி முடித்த ஒரு வங்க மூதாட்டி அமர்ந்திருக்கிறாள் இது இங்கே இருக்கட்டும் அவள் தலையை ஆட்டி ஆமோதிக்கிறாள் படிகளின் மேல் நிற்கையிலேயே கங்கையின் இழுத்துச் செல்லும் வேக ஒட்டம் மனசுள் அச்சத்தை ஊட்டுகிறது குளம் போல் தடுக்கப்பட்ட நிலையிலும் இந்த ஒட்டம் காலை வைத்தால் இழுக்கிறதே அப்பால் சங்கிலி கட்டைகள் தாங்கிகள் எதுவும் மிச்சமில்லை எல்லாவற்றையும் பெருகி வரும் கங்கை அடித்து சென்று விட்டதோ சேலையை வரிந்து கொண்டு இவள் தயங்கியவாறு இறங்குகிறாள் இழுப்பு அருகிலே பெரிய ஒட்டு குங்குமத்துடன் ஒரு குஜராத்தி நங்கை கோலாகலமாக ஒரு கையைப் கையை கொண்டு நீராட உதவுகிறாள் ஆவோஜி ஆவோ இரண்டு மூன்று நான்கு பேர்களாக கைகளை பற்றி கொண்டு ஒட்டத்தை சமாளித்து மூழ்கி எழுந்திருக்கின்றனர் இந்த வளையத்தை விடாமல் வைத்து இயக்கும் நங்கையின் உற்சாகத்துக்கு அளவே இல்லை அவள் கணவனோ சகோதரனோ தெரியவில்லை ஓர் இளைஞன் நீராடலுக்கு இடையே படியில் அமர்ந்து காட்சிகளை ரசிக்கிறான் கிரிஜா தயங்கி நிற்பதைக் கண்டு ஆவோஜி ஹாத் பகட்லியே என்று ஊக்குகிறான் ஆவோஜி ஆவோஜி என்று நங்கை கை நீட்டி கோர்த்து கொள்கிறாள் மூழ்கு மூழ்கு கங்கை கங்கையே இது என்ன புத்துணர்வு இதுதான் பேரின்பமோ எல்லா துன்பங்களையும் எல்லா குழப்பங்களையும் அடித்து சென்று தெளிவும் துலக்கமும் தரும் இந்த ஓட்டம் இதில் போகாமல் பத்திரமாக இருக்கிறோம் என்ற கைப்பிணைப்புக்கள் மூழ்கி மூழ்கி இவர்களை பிணைத்து கொண்டு நீரில் ஆடும் நங்கைக்கு தலை முழுக தெரியவில்லைதான் ஆனால் ஆவோஜி ஆவோஜி என்றழைத்து புதிய புதிய மக்களை வட்டத்தில் கோர்க்கிறாள் இளைஞர் சிறுமி முதியவர் எல்லோருடைய அச்சத்தையும் விரட்டும் கை ஆதரவாய் பிணைக்கிறாள் இங்கே மொழியும் இனமும் பிராந்தியமும் அடிபட்டு ஒரே ஒட்டத்தில் சங்கமமாகின்றன இந்த நிமிடங்களாகிய நேரம் இந்த கைப்பிணைப்புக்கள் தரும் பத்திர உணர்வு இந்த ஓட்டம் இந்த புத்துணர்வு தரும் நீராடல் எல்லாம் சத்தியம் இங்கு தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி படித்தவர் படிக்காதவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எதுவும் இல்லை கரையில் ஏரியபின் மீண்டும் வந்து இந்த கைப்பிணைப்பில் இணைகின்றனர் இதோ இருக்காளே ஏம்மா ஒரு வார்த்தை சொல்விட்டு வரக்கூடாதா கிரிஜா திரும்பி பார்க்கிறாள் கௌரியம்மாள் கணவனை கையை பற்றி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள் நீங்க மாமா எழுந்து அவரை கூப்பிட்டு வர நேரமாகும்னு நான் வந்துட்டேன் உங்களுக்கு வழி தெரிஞ்சதில்லையா இங்கேயும் எழுப்புத்தானே இருக்கு இதற்குள் குஜராத்தி பெண்ணின் உற்சாகம் பஞ்சாபி காரிக்கு தொற்றிவிட ஆயே ஜி என்று கையை நீட்டுகிறாள் மாமி இப்படி வாங்கோ கையை புடிச்சிட்டு நாலஞ்சு பேராக ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப சுகமாயிருக்கு கங்கை கரைக்கு வந்து செப்பில் முகர்ந்து விடுவதா மாமா வாங்க மாமி கைய பிடிச்சு உற்சாகம் பீத்து கொண்டு போகிறது இந்த வளையத்தில் இப்போது கிழவரின் மறு கையை பற்றி கொள்ள ஒரு இளைஞன் வருகிறான் அவன் மனைவி மருகை இடையில் இரு தம்பதியரையும் இணைக்கும் கிரிஜா மூழ்கி மூழ்கி அந்த பரவசத்தில் திளைக்கின்றனர் கௌரி அம்மாள் கங்கே யமுனே சரஸ்வதி காவேரி பவானி என்று எல்லா நதிகளையும் சங்கமிக்க வைக்கும்படி சொல்லி சொல்லி மூழ்குகிறாள் நீரோட்டம் புதுமையாக வருகிறது புதிது புதிதாக மனிதர்கள் இணைவதும் கரையேறுவதும் புத்துணர்வின் அலைகளாய் பிரவகிக்கின்றன கிரிஜா பழைய கிளேசங்கள் சுத்தமாக துடைக்கப்பட தன்னை புதிய கண்ணியாக உணர்கிறாள் மூன்று நாட்கள் கங்கை நீராடலும் கரையில் திரிதலுமாக ஒழிப்போகின்றன விடுதலையின் இன்ப அமைதியைச் சூழந்தை போல அனுபவிக்கிறாள் பகுதி ஒன்பது நான்காம் நாள் மாலையில் கிரிஜா பாலத்தருகில் படித்துறையில் கால்களை நீரில் வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள் சின்னஞ்சிறு இலைப்பகுதிகளில் பூக்களின் இடையே தீப ஒளிகள் மிதந்து வரத் தொடங்குகின்றன மாலை ஆரத்தி துறவியானாலும் கட்டழகியானாலும் பஞ்சு பிசிறுகளாய் நரைத்து தேய்ந்த கிழவியானாலும் இந்த தீப வழிபாட்டை நீர்பெருக்கு யாக்குகின்றனர் அந்த தீபங்கள் இலை மலர் சுற்றிலும் முழுக்கும் நீர் என்றாலும் இலை நடுவே சில ஒளித்திரிகள் சங்கிலியை அறுக்கும் வேக ஒட்டத்திலும் சுழிப்பிலும் அணையாமல் செல்கின்றன பாலம் கடந்து சுழற்சியிலும் வீழ்ச்சியிலும் கூட அணையாது செல்லும் தீபங்கள் பாலம் கடந்து வந்தாலே அவற்றை குழந்தை போல் வாழ்த்துகிறது உள்ளம் நாள் முழுதும் அவசரத்திலும் பரபரப்பிலும் திரியும் இளம் தலைமுறையினரை நினைக்கிறாள் கவியும் சாருவும் அறையில் எப்போதும் பரபரப்பான ட்ரம் ஆட்டப்பட்ட இசையை போட்டுக்கொண்டு பழகுகிறார்கள் அமைதியாக இருத்தல் போர் என்று அலுப்பூட்டுவதாக குடைகிறது தந்தை வாக்மன் செட் வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த அமைதி கூட்டாத வெளி இசையை காதுக்குள் வாங்கி வேறு அனுபவிக்க வேண்டுமா அதை போட்டுக்கொண்டு பாடம் படிக்கிறாள் அந்த குழந்தைகள் வாழ்க்கையாகிய இந்த நீரோட்டத்தில் எதிர்காலமாகிய ஒளித்திரியை எப்படி ஏந்திச் செல்ல போகிறார்கள் டீச்சர் நீங்க கிரிஜா டீச்சர் திடுக்கிட்டாட் போல கிரிஜா திரும்புகிறாள் கூப்பிட்ட இளைஞன் வற்றி மெலிந்த உடலில் முப்புரி நூல் லிருக்க ஒற்றை சுற்று வேட்டியுடன் காட்சியளிக்கிறான் கருவலான உடல்வாகு மொட்டையான தலையின் உச்சியில் வட இந்திய சமயாசார சின்னமான இரண்டொரு முடி நீட்டிக் கொண்டிருக்கிறது யாரப்பா எனக்கு புரியலையே நீங்க கிரிஜா டீச்சர் தானே ஆமாம் நான் தான் டீச்சர் தருமராஜன் நீங்க தருமம்னு கூப்பிடுவேள் சாவித்திரி மாமி பிள்ளை நினைப்பில்லையா அவனுடைய தாய் நினைவில் வருகிறாள் வரிசையாக எட்டு குழந்தைகளுக்கு தாய் புரோகித பரம்பரையில் வந்து சரஸ்வதியின் பார்வையை எந்த வகையிலும் பெறாமல் வெறும் தீனி பட்டறையாக வயிறு வளர்த்து அதன் காரணமாக நோயிலே வீழ்ந்த தந்தை அவனுடன் எட்டு குழந்தைகளையும் காப்பாற்ற கல்லுரலை கட்டி இழுத்து அப்பள குழவியை ஒட்டி இரும்புலக்கை பிடித்து தன்னை கரைத்து கொண்டிருந்த அந்த அன்னை கிரிஜாவுக்கு அவ்வப்போது வந்து உதவுவாள் இந்த தருமனுக்கும் இவன் சகோதரி விமலுவுக்கும் கல்வி பயிற்றும் பொறுப்பை அவள் ஏற்றிருந்தாள் விமலு தட்டி முட்டி ஒன்பது வரை தேறி வந்தாள் இவன் ஏழையே தாண்டவில்லை அம்மா செத்து போயிட்டா டீச்சர் அப்பாவும் அப்பவே போயிட்டார் நானா கல்யாணம் பண்ணிண்டு பங்களூர் போயிட்டான் விமலுதான் கான்வென்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா சிவகாமி சச்சு ராஜு எல்லாரும் ஊரில் இருக்கா நான் இப்படி சுவாமிகளோட வந்துட்டேன் இங்க நீ என்ன பண்ணுவே வெறும சாப்பாடு போடுவாளா இல்ல உச்சர் எடுபிடியா எவிய காரியமெல்லாம் செய்யணும் நீங்க தில்லிலேந்து வந்திருக்கேளா டீச்சர் ஆமாம் நீங்க சுவாமிகளை கிட்ட பார்த்து பேசினேளா டீச்சர் அவள் தண்ணீரை பார்க்கிறாள் இந்த சத்தியங்களுக்கு அப்பால் எந்த நினைப்பும் எனக்கு இல்லை என்பதை எப்படி சொல்வது நீங்க வாங்க டீச்சர் நான் கிட்ட கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கிறேன் தன்னாலும் அவளுக்கு ஏதேனும் செய்ய முடியும் என்ற ஆர்வம் அவன் முகத்தில் ஒளிவிடுகிறது இருக்கட்டும்பா சந்தோஷம் நான் வரப்ப சொல்றேன் நான் அதோ அந்த கட்டிடத்தின் முன்புற ரூமில்தான் அநேகமாயிருப்பேன் பூஜையின் போது வாங்கோ டீச்சர் வாழ்க்கை எந்தெந்த வகைகளில் மனிதர்களை திசை திருப்புகின்றன இந்த பையனின் மனித நம்பிக்கையை மதிப்பதற்காகவேனும் அவள் அவன் சொல்லும் பூஜைக்கு போக வேண்டும் அன்று சூரியம்மாளும் கணவரும் இரவு உறங்க வர நேரமாகிறது ஏம்மா உன்னை தேடினேன் காணலை ரிஷிகேசம் போயிட்டு வந்தோம் கங்கையை எங்கே பார்த்தாலும் அவ்வளவு அழகாயிருக்கு அக்கறைக்கும் இவரை நடத்தி கூட்டிண்டு போனேன் கோவிலெல்லாம் பார்த்தாச்சு நாலு நாள் முழுசாயிட்டுது ஒரே ஒரு குறைதான் ஆனால் என்ன மாமி கங்கை கரைக்கு வந்துட்டு குறையோடு போறது சுவாமிகளை கிட்டத்தில் பார்க்கணும் இவருக்கு ரெண்டு வார்த்தை பேசணும்னு ஆசை எங்க மாமனார் இருக்கிறச்ச எங்க ஊருக்கு வனது பூஜையே நடந்திருக்கு முன்சீப்போ இல்லையோ எல்லாம் இவா கைதான் அவர் பேர் சொன்னாலே சுவாமிகளுக்கு தெரியும் சொல்வி ஆசிர்வாதம் வாங்கிக்கணும்னு இதுதானா மாமி நாளைக்கு காலம நான் ஏற்பாடு செய்கிறேன் இங்க ஒரு பையன் இருக்கிறான் அவன் என் பழைய ஸ்டூடண்ட் கஷ்டமே இல்லை மறுநாள் காலையில் ஏழரை மணிக்குள் நீராடல் காபி எல்லாம் முடித்து கொண்டு விட்டார்கள் தட்டில் சீப்பு பழம் கற்கண்டு என்று காணிக்கை பொருட்களை ஏந்தி கொண்டு தருமராஜன் குறிப்பிட்ட விடுதி பக்கம் வருகிறார்கள் கிரிஜா உள்ளே செல்கிறாள் தருமராஜன் இருக்கிறாரா அது அலுவலக அறை போலிருக்கிறது இருக்கிறது மூக்கு கண்ணாடிக்காரர் ஒருவர் தரைச்சாய்வு மேசையின் பக்கம் இருந்து அவளை ஏறிட்டு பார்க்கிறார் தருமராஜனா அப்படி இங்கு யாரும் இல்லை நீங்க யாரு எங்கே இருந்து வராப்பல நான் எனக்கு டெல்லிலேந்து இப்ப வரேன் அவள் தயங்கி சொல்லி முடிக்கும் முன் உள்ளிருந்து தருமனே வந்து விடுகிறான் அடடா வாங்க டீச்சர் வாங்க சுவாமிகளை பார்க்கணுமா தான் கேட்டேளா அவருடைய ஆர்வம் விழுந்து விடுகிறது ஏண்டா உன் பேர் தருமராஜனா இவனை அசட்டு பிச்சன்னு தான் தெரியும் இவனுக்கு இப்படி நேர்மாறாக ஒரு பேரை ஏத்தி வச்சா நீங்க வாங்க டீச்சர் அவா எங்க டீச்சர் மாமா பெரிய டீச்சர் இங்க தில்லில இருக்கா சரி சரி கூட்டிண்டு போ கிரிஜா கிரிஜாள் நியம ஆசாரங்கள் துலங்கும் கோலத்துடன் அவள் கணவர் ஆகியோருடன் அவன் முன் செல்கிறாள் சுவாமிகள் வீற்றிருக்கும் இடத்தில் கைகட்டி வாய் பொத்தி இருவர் உடன் இருக்கின்றனர் அவருக்கு முன் அடுக்கான கோப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன வேறொருவர் அவர் வீற்றிருக்கும் பலகையின் கீழ் பணிவாக அவர் பணிக்கும் உத்தரவுகளை ஏற்று கோப்பு கடிதங்களுக்கு பதில் எழுதச் சித்தமாக அமர்ந்திருக்கிறார் ஜன்னலாகத் தெரியும் வாயிலின் முன் இவர்கள் நிற்கின்றனர் கோரியம்மாளின் கணவர் ஏதோ வடமொழி சுலோகத்தை முனமுனப்பை விட உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சுவாமிகளுக்கு முன் பணிவும் குறுகலுமாக கூணி கைகுவித்து தருமன் நிற்கிறான் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் என்று ஓடுகின்றன இவர்கள் நிற்பதை அறிந்தாற் போலவே அவர் காட்டிக்கொள்ளவில்லை கிரிஜா தருமனின் செவியில் சிக்கிறாள் தருமா இப்ப நேரமில்லைன்னா பின்னாடி பார்க்கலாமே அவன் சாடையாக இப்ப முடிஞ்சிடும் டீச்சர் என்று சொல்வதற்குள் ஒரால் ஒரு மூட்டை அரிசியை சுமந்து கொண்டு வந்து காணிக்கை போல் வைக்கிறான் அந்த சிறு சார்பில் தட்டுத்தட்டாக ஆப்பிள் கொய்யா மாதுளை வாழை என்று கனிகள் வருகின்றன கற்கண்டு பாதாம் திராட்சை பரங்கி பூசணி வெண்டை பருப்பு போன்ற சாமான்கள் வந்து நிறைகின்றன கூடவே சானல் சென்ட் மனம் ரோஜா மாமியும் அவள் கணவரும்தான் கிரிஜா திடுக்கிட்டார் போல் உரமாக ஒண்டிக் கொள்கிறாள் எப்படி நிகழ்ந்ததென்றே தெரியாமல் சுவாமிகள் முகம் மலர திரும்பி பார்க்க அவர்கள் இருவரும் விழுந்து வணங்குகின்றனர் ரோஜா மாமி வைரங்கள் தாளடிக்க சாயம் பூசிய கூந்தல் நீராடிய ஈரத்துடன் முடிச்சாய் புரள சாதியை அறிவுறுத்தும் அசார செயலை கட்டுடன் பணிவாக நிற்கிறாள் மலை போல வந்தது சுவாமி அனுகிரகத்தால் பணி போல போயிட்டுது மாமி கண்ணீர் தழுதழுக்க கரைகிறாள் எல்லாரும் கிஷேமந்தானே ஆமாம் குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு பெண்ணும் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கா ராமகிருஷ்ணன்னு எஸ் ஏ ல இருக்கார் அவர் பொன் பெரியவா ஆசீர்வாதம் தோணித்து பார்க்கணும் பிச்சை பண்ணி வைக்கணும்னு மாமாவும் மாமியும் விழுந்து பணிய சுவாமிகள் குங்கும அச்சதை பிரசாதம் கொடுத்து ஆசி வழங்குகிறார் நெருக்கி அடித்து கொண்டு நிற்காமல் கிரிஜா வேறொரு பக்கம் நகர்ந்து கொள்கிறாள் இந்த அச்சதை பிரசாதத்தை கோரி அம்மாளும் வாங்கிக் கொள்கிறாள் மடமட வென்று சாமான்கள் அகற்றப்படுகின்றன எல்லாரும் நகருங்கோ சுவாமிகள் பூஜைக்கு போகிறார் விரட்டி அடிப்பது போல் ஒரு காவலாளி அந்த சிறு சார்பில் யாரும் நிற்காதபடி விளக்குகிறான் கிரிஜா வெளியே வந்து விட்டாள் முக்கு கண்ணாடி எழுத்த யாரிடமோ சொல்வது காதில் விழுகிறது ஸ்டீல் செகரிடரியா இருந்து இப்பதா ரிடையர் ஆகி எதுக்கோ சேர்மனா இருக்கார் அவா அந்தம்மா ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஈடுபாடு அந்தம்மாவும் சும்மா சொல்லக்கூடாது எப்ப போனாலும் டில்லில சாப்பிடாம விடமாட்டா ரொம்ப தாராளம் பணம் பதவி இருக்கிறவாகிட்ட இப்படி ஒரு குணம் பார்க்க முடியாது என்றவர் குரலை தாழ்த்தி கொண்டு இப்ப சி பி ஐ ரெய்டுன்னு ஒன்ன சொல்லி வேண்டாதவாளுக்கு ஒரு பேர்குழப்பம் கொண்டு வரது வழக்கமா போச்சு இவா தெக்குத்திக்காரான்னு புறாமை புடிச்சவன் எவனோ கிளப்பி விட்டுட்டான் ஒரு சுக்கும் சுக்குமில்ல சிரோமன் இன்னு படடமே கொடுத்திருக்கே அவளுக்கு சோதனைன்னு வரதுதான் சகஜமா போயிட்டுது அதான் தோணித்து உடனே காரை போட்டுண்டு பிட்சை பண்ணி வைக்கணும்னு ஓடி வந்துட்டா கிரிஜாவுக்கு கால்கள் அங்கேயே நிலைக்கின்றன சி பி மூளையில் மின்னல்கள் பளிச்சிடுகின்றன அந்த சிவப்பு வேலைப்பாட்டு பெட்டி அதில் என்ன இருந்திருக்கும் அதனால்தான் அது இவர்கள் விட்டு பீரோவில் இடம் இடம்பெற்றதோ சாமுவுக்கு தெரிந்துதான் இந்த மறைப்பு நடந்திருக்கும் பெட்டியில் இருப்பவை பல இலட்சங்கள் அல்லது கோடி பெற தகுந்தவையாக இருக்க வேண்டும் என்னவாக இருக்கும் திடீரென்று குளிர் சிலிர்ப்பாக உருணர்வு அவளை உந்தி தள்ளுகிறது ரோஜாமாமி அவளை பார்த்திருப்பாளோ இங்கே சந்தித்து குற்றவாளியாக அவளை இட்டு போகும் ஒரு சந்தர்ப்பத்துக்கு இடம் எப்படி கொடுக்க விடுவிடு வென்று அவள் வெளியேறுகிறாள் கோரியம்மாளையும் கணவரையும் கூட பிரச்சனை கிளம்பி விடுமோ என்று தோன்றுகிறது நிச்சயமாக பழமைவாதியான அந்த அம்மாள் இவள் வீட்டை விட்டு வந்திருப்பதை ஆமோதித்திருக்க மாட்டாள் இவள் மேல் வைத்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் சரிந்து விழக்கூடிய சந்தர்ப்பம் நேரிடும் இவள் காது மூக்கில் இல்லாமல் வெறும் சங்கிலி கொடியுடன் பொட்டு வைத்து கொண்டு வந்திருக்கிறாள் கல்யாணமாயிருக்கோ என்று கேட்கவில்லை கௌரி அம்மாள் இங்கிதம் அறிந்தவள்தான் தங்கள் காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டு போகிறார்கள் அநேகமாக மறு நாளே அவர்கள் ஊர் திரும்பக்கூடும் இப்போது கிரிஜா என்ன செய்ய போகிறாள் பகுதி பத்து வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு அடங்காத முட்டல் உந்தல் அவளைத் தள்ளி வந்தது கங்கை ஓட்டம் மனதுக்கு பிடித்த சூழல் என்று தன்னை சுத்திகரித்து கொண்டு வந்தாள் இப்போது அந்த விடுதலையின் பரபரப்பு உயாமலே எதிர்காலம் என்ன என்ற பிரச்சனையாக அவளுள் விசுவரூபமாக ஆக்கிரமித்துக் கொள்கிறது இவள் வீட்டை விட்டு ஒடி வந்துவிட்டாள் என்று ரோஜாமாமி அவள் தற்பெயராகிய பளிங்கு பாண்டத்தைப் போட்டு உடைத்து விடுவாளோ என்ற அச்சம் இழையாக அலைக்கிறது போயும் போயும் எந்த ஆடம்பரச் சூழலை வெறுத்தாளோ அங்கேயே வந்து சேருவாளோ ஹரிகி பயிரியில் இப்போதும் கூட்டம் நீராடும் கலகலப்பு குழுமி கொண்டிருக்கிறது தூய மஸ்லின் உடையணிந்த ஒரு வங்க மூதாட்டி வரிசையாக வறியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறாள் அடுக்கான ரொட்டி அகலமான பித்தளை பாத்திரத்தில் மஞ்சளாக தால் பருப்பு ஒவ்வொருவருக்கும் நான்கு ரொட்டிகளும் இரண்டு கரண்டி பருப்புமாக ஊற்றி ஊற்றி கொடுக்கிறாள் வேலையற்று இந்த கங்கை கரையிலும் அழுக்கை சுமந்து கொண்டு வேடம் போட்டு பிச்சை பெறும் கும்பல் பிச்சை பெறுவதற்கு சுத்தமாக இருக்கலாகாது அருவருப்பாக இருக்கிறது நான் பெரியவள் நான் கொடுப்பவள் என்ற அகங்காரத்தை நிலைநாட்டிக் கொள்ளும் வருக்கம் கங்கையின் தூய்மையையும் கிரதென்று நினைத்துக் கொள்கிறாள் இந்த மக்களே இல்லாத கங்கை கரை ஆதி எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்ய முயல்கிறாள் இவ்விஷிகே இவ்விஷிகே என்று பஸ்காரன் ஒருவன் கூவி அழைக்கிறான் இங்கு நிற்பதற்கு பதில் பொழுதை கழிக்கச் செல்லலாமே என்று தோன்றுகிறது நிறுத்தி ஏறிக்கொள்கிறாள் சாலையில் செல்கையில் எந்த பக்கம் நோக்கினாலும் பசுமை கொள்ளை கொள்கிறது கங்கை கண்பார்வையை விட்டு மறைந்து போகிறது ஆனால் அவள் வன்மையில் வஞ்சகமில்லாத பசுமை சரத்காலம் அல்லவா அருவிகள் ஆங்காங்கே சுரந்து வருகின்றன புல்வெட்டுபவர்கள் கூவி வேலை செய்யும் எளிய பெண்கள் வறுமையை இந்த வன்மையிலும் அகற்ற முடியவில்லையே என ஏக்கத்துடன் ஆங்காங்கு தென்படும் குழந்தைகள் குழந்தைகளால்தான் வறுமை குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்லும் சிவப்பு முக்கோண அழுக்கு சுவர் என்று காட்சிகள் ஓடுகின்றன அவளுள் ஒரு ஆசை இந்த குழந்தைகள் வறுமைக்கு நீங்களே காரணம் என்று குற்றம் சாட்டப்படும் குழந்தைகளை தீண்டி நலம் செய்து படிப்பித்து இப்படி ஒரு கிராமத்தில் பள்ளி ஆசிரியையாக அவள் யாருக்கும் கட்டுப்படாமல் இங்கு வாழ வரமாட்டாளா இந்த சூழலில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் இந்த மக்கள் ஆத்மார்த்தமாக வழங்கக்கூடிய அன்பு மனசை இனிய கனவுகளில் இலையிக்க விடுகிறாள் ஊர்தி கங்கை கரையை காட்டுகிறது மீண்டும் மறைந்து போகிறது வெளியில் மிக உக்கிரமாக விழும் புட்டலில் தகர அடுக்குகளாய் நெருங்கியுள்ள வாகனங்களிடையே குலுக்கி கொண்டு நிற்கிறது கிரிஜா குலுங்கினார் போல் பார்க்கிறாள் இந்த ஊர் இவ்வளவு நாகரீகமடைந்து விட்டதா இருமருங்கும் கங்கை தெரியாதபடி அடைத்து கட்டிய கட்டிடங்கள் சாக்கடைகள் இறைச்சல்கள் மனித மந்தைகளாக சந்தை கூட்டங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இவள் ஆசிரியர்களுடன் பயணம் வந்தாலே அப்போது எவ்வளவு அழகாக இங்கே அமைதி ஆசிரமங்கள் திகழ்ந்தன அந்த ஆசிரமங்கள் இந்நாள் எங்கே மறைந்தன பெரிய சாலை நீள நெடுக செல்கிறது உயர உயர விடுதிகள் குளிர்சாதன அறைகள் வசதி மிகுந்த படுக்கைகள் உணவு வாருங்கள் என்றழைக்கும் ஆடம்பர விடுதிகள் கங்கை தாயே நீ எங்கு மறைந்தாய் பிரச்சனைக்கு முடிவென்று அவள் எங்கே வந்து நிற்கிறாள் வெயிலின் உக்கிரம் தாழவில்லை காலையிலிருந்து நல்ல உணவு உண்டிராததால் பசி வயிற்றை கிண்டுகிறது இந்த சாலையில் இவள் ஏறி உணவு கொள்ளும்படியான விடுதிகள் தெரியவில்லை துணிக்கடை பாத்திரக்கடை எலக்ட்ரானிக் சாமான்கள் விற்கும் கடைகள் பழக்கடை ஒன்றில் நான்கு பழம் வாங்கிக் கொள்கிறாள் கங்காஜி காகினாரா கஹா சீதா ஜாயியே சீதா நேராக நேராக போ அவள் நடக்கிறாள் நடை வேகத்தில் எண்ணங்கள் விரட்டியடிக்கப் பெறுகின்றன கங்கைக்கரை எங்கே இவள் பிரச்சனை எப்படி முடியும் திரும்பி போக வேண்டுமா வேண்டாமா அவளுடைய வாழ்வின் இன்றைய பிரச்சனையின் முடிவு கங்கைக்கரைகள் கரைகள் டெம்போக்கள் லாரிகள் நடக்க இடமில்லாதபடி நெருக்கிக் கொண்டிருக்கின்றன மக்கள் இங்கே அமைதியை குலைத்து கொண்டு வந்து வந்து போகிறார்கள் இங்கு இருக்க அமைதி நாடி வரவில்லை ஓ ஒரே நாளில் கங்கோத்ரி யமுனோத்ரி உத்தரகாசி எல்லாம் பார்க்கலாம் என்று பறந்து கொண்டு வந்து தங்கள் வசதி பெருமைகளை காட்டி விட்டு போகிறார்கள் இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன் கங்கா ஆமாம் இவளை விட இரண்டு வயது பெரியவள் அவள் பாட்டு டீச்சராக வந்திருந்தாள் தெற்கு சீமைக்காரி தாமிரபரணியில் விழுந்து நீந்திய பழக்கம் ஹரித்துவாரத்தில் அவளை பெரியவர்கள் யாரும் நீந்தவிடவில்லை அடி இங்கே நீஞ்சிக் காட்டுறேன் என்று குதித்தாள் உன் சுண்டைக்காய் தாமிரபருணி இல்லைடி கங்கை வாயை மூடு பத்திரமாய் எல்லாரும் ஊர் போய் சேரனும் என்று தலைமை ஆசிரியரின் மனைவியான பர்வதம்மா அதட்டினாள் எல்லோரும் இக்கரையில் வண்டியை விட்டிறங்கி பார்த்து கொண்டே லட்சுமணன் ஜுலா தொங்குபாலத்தில் நடந்து அக்கறை சென்றார்கள் அந்த கரை எவ்வளவு அமைதியாக இருந்தது ஆசிரமம் போல் ஒரு விடுதி ஒரு பண்டிட் நடத்தினான் அவனிடம் இருபது பேருக்கும் உணவு தயாரிக்க சொல்லிவிட்டு இவர்கள் கங்கையில் நீராடினார்கள் அப்போது இந்த கங்கா சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு ஆழ்ந்து நீளமாக தெரியும் கங்கை மடுவில் குதித்துவிட்டாள் அடிபாவி கங்கா வாடி எல்லாரும் அடிவயிற்றில் திகிலுடன் எப்படி கத்தினார்கள் அவள் உண்மையிலேயே எவ்வளவு துணிச்சல்காரி அவர்கள் குழுவில் அந்த துணிச்சல் எவருக்கும் இருந்திருக்கவில்லை ஏன் இப்போது நினைத்தால் கூட அற்புதமாக இருக்கிறது அவள் அந்த மடுவில் நீந்திவிட்டு அலர்ந்த தாமரை போல் முகத்தை காட்டிக்கொண்டு கொண்டு வந்தாள் பெரிய இலை படகில் ஒளித்திரியாய் காட்சியளித்தாள் நீ கெட்டிக்காரி துணிச்சல்காரி ஒப்புக்கிறோம் இனி இந்த பரீட்சை வேண்டாமடி பாவி என்றாள் முதிய பாகீரதி டீச்சர் பிறகு பிறகு நெஞ்சு முட்டுகிறது கல்யாணம் என்று போனாள் வேலையை விட்டுவிட்டாள் நாலைந்தாண்டுகளுக்கு பிறகு சென்னை கைத்தறி சந்தையில் அவள் புருஷனையும் மூன்று பெண்களையும் அறிமுகம் செய்வித்தாள் மூணும் பொன்னுடி என்று ஒரு அழுகை சிரிப்பாக சிரித்தாள் நீதான் அற்புதமான நீச்சல்காரியாச்சே கங்கா பொன்னானால் என்ன தன்னில நீஞ்சலாண்டி என்று அரைகுறையாக நிறுத்திவிட்டு அந்த இயலாமை சிரிப்பையே நெளிய விட்டாள் நீ இன்னும் தனியாத்தான் இருக்கியாடி இவள் அப்போது தனியாகத்தான் இருந்தாள் ஜாலி டி என்று சொன்னாள் பிறகு ஆறு மாசங்களில் இவள் கேள்விப்பட்ட செய்தி கிரி நம்ம கங்கா இல்ல செத்துட்டாளாம் டி பாவி நாலாவது உண்டாயிட்டாளாம் போய் ஏதோ மருந்து சாப்பிட்டு ஏடாக ஹேமரேஜ்ல அம்மம்மா கங்கையை அழுவது போல் நெஞ்சு முட்டி போகிறது நான்காவது பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கணவன் சொல்லி சொல்லி ஆணை போட்டிருப்பானோ ஏன் சிதைத்து கொள்ள போனாள் பெண்ணாயிருந்து விடுமோ என்று சிதைத்து கொண்டிருப்பாளோ கங்கை மடுவில் அவள் முகம் காட்டிக்கொண்டு செல்வது போலிருக்கிறது அப்படியே அன்று கூட இலைப்படகின் ஒளித்திரி போல் நினைவில் நின்று கொண்டிருப்பாள் இப்போதோ வாழ்க்கையாகிய ஓட்டத்தில் சுழிலில் நலிந்து மோதி பேதையாக கோழையாக கங்கை பெருக்கில் சுடரணைந்தது மட்டுமில்லை படகே கவிழ்ந்து போன இடம் தெரியாமல் மூழ்கிவிட்டது போல் அழிந்து போனாள் நெஞ்சு முட்டுகிறது அபு கொடுத்த வினாத்தாளில் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது திருமணமானவின் வாழ்வின் மொத்தமான பிரதான ஒட்டத்தில் இருந்து விலகி ஒரு தனி கூட்டில் உங்கள் ஆளுமையை குறுக்கிக் கொள்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா ஆம் திருமணமும் பிள்ளை பேரும் பெண்ணின் வாழ்வை மலரச் செய்யும் மங்களங்கள்தாம் ஆனால் அந்த மங்களங்களே இவள் சக்தியை சாரத்தை உரிமையுடன் சூறையாடுகின்றன பெண் பிறப்பதும் பிள்ளை பிறப்பதும் இவள் ஒருத்தியை சார்ந்த நிகழ்வுகளா இவளே மூன்றாவதாக பரத்தை பெற்றிராமல் பெண்ணை பெற்றிருந்தால் அவனை சுமந்த நாட்களில் அந்த அச்சம் இவளுக்கும் இருந்ததே கணவன் அவனை சார்ந்த வெகுஜன மதிப்பீடுகள் எல்லாம் பெண்ணுக்கு விரோதமாகவே செயல்படுகின்றன கீழெல்லாம் சதக் சதக்கென்று ஈரம் கரையோர் பாதை ஒற்றையடி பாதையாக ஏற்றமும் இரக்கமுமாக குறுகி போகிறது கும்பல் கும்பலாக மக்கள் டிரக் ஒன்று மேலே மலை சாலையோரம் எழுப்ப பெறும் கட்டிடத்துக்கான சாதனங்களை கொண்டு ஏறுகிறது கிரிஜா நடு ஒட்டமான மக்கள் பாதையிலிருந்து விலகி உயரமான மேடொன்றில் ஏறுகிறாள் ஏதோ ஒரு பழைய ஆசிரமத்தின் சிதைந்த கட்டிடங்கள் தெரிகின்றன தெரிகின்றனயா கோசாலா என்ற மங்களான சுவர் எழுத்துக்களும் வளைவு வாயில்களும் ஆசிரமம் ஒரு காலத்தில் புகழ் பெற்றிருந்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கின்றன அங்கிருந்து பார்க்கையில் கங்கையின் எதிர்க்கரை நன்றாக தெரிகிறது பழைய சிமிட்டி ஆசனம் ஒன்றில் கிரிஜா அமர்கிறாள் கையிலிருந்த இருந்த பழங்களை எடுத்து உண்ணத் தொடங்குகிறாள் பகுதி பதினொன்று ஏம்மா தமிழா அசரீரி கேட்டாற் போலிருக்கிறது பின்புறமாக திரும்பி பார்க்கிறாள் பஞ்சு பிசிறுகளாக நரைத்த முடி காலம் உழுதுவிட்ட எண்ணற்ற கீற்றுக்களை தாங்கும் முகம் காவி சேலை ரவிக்கை உயர்ந்த வடிவம் கூணி குறுகவில்லை தமிழ் அம்மா ஆமாம் பாட்டி எங்கேந்து வந்திருக்கே ஊரெல்லாம் மதுரை பக்கம் இப்ப தெல்லில இருந்து வந்திருக்கிறேன் நீ மட்டுமா வந்திருக்கே தெரிஞ்சவா கூட வந்தேன் அவங்கெல்லாம் இங்க முன்னமே வந்துட்டு போயிட்டா இன்னைக்கு ஏதோ பூஜைன்னு ஹரித்துவாரத்தில் தங்கியிருக்கா நான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் நீங்க இங்க வந்திருக்கிறீங்களா பாட்டி மூதாட்டி பல்லில்லா வாயை காட்டி சிரிக்கிறாள் நான் இங்க வந்து ஐம்பது வருஷம் கூட இருக்கும் வருஷமெல்லாம் யார் கண்டது கங்கை ஓடரா வாழ்க்கை ஓடுறது ஓ வியப்பு தாழவில்லை நீங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னன்னா எப்படி எப்படின்னா நேர்ந்துடுத்து அப்ப இங்கே சாமிஜி இருந்தார் இப்பவும் ஆசிரமம் மேலே பெரிசா கட்டி ரூம் எல்லாம் தங்க கட்டி இருக்கா மிஷன் நடக்கிறது ஆனா ஆதியில சாமிஜி வந்த நாள்ல இதோ இந்த குடில தான் இருந்தார் நீங்க உங்களுக்கு எந்த ஊரோ எப்போதோ ஊர் மதுரை தான் பேரு இப்ப இதுதான் சொந்தம் கிரிஜா மலைத்து போய் பார்க்கிறாள் அவளையொத்த வயசு கூட இருக்காது அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியானால் வாழ்க்கை நீரோட்டத்தை விட்டு விலகி துறவரம் என்று இங்கே வந்து ஒதுங்க இவளுக்கு உந்து சக்தியாக இருந்தது எது திருமணமாகாமல் அக்காலத்தில் இருந்திருக்கலாகாது திருமணம் முடிந்து கைம்பெண்ணாக இருந்தால் ஏம்மா உன்னை பார்த்தால் களைப்பாக தெரியறது எதானும் சாப்பிட்டையோ கிரிஜா புன்னகை செய்கிறாள் இப்பத்தானே பழம் சாப்பிட்டேன் பழம்தனே சாதம் எதானும் சாப்பிட்டியோன்னு கேட்டேன் இங்க எதானும் ஒட்டல் இருக்கா ஒட்டல் கிடக்கட்டும் நீ உள்ளே வா ஒரு ஒருபிடி மோரும் சாதமா சாப்பிடு கிரிஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை கௌரியம்மாள் பயணத்தில் இசைந்து சிலாஸ்கை திறந்து காபி கொடுத்தாள் அதுவே அதிகமாக இருந்தது இப்போது முன்பின்னறியாத இடத்தில் முன்பின்னறியாத மூதாட்டி உள்ளே வா ஒரு ஒருபிடி சாப்பிடு என்று கூப்பிடுகிறாள் முன்பின் அறியாதவர்கள் உணவு பொருளோ தின்பண்டமோ கொடுத்தால் சாப்பிடாதீர்கள் கீழே ஏதேனும் பார்சல் அல்லது சிறு பெட்டி போன்ற பொருள் இருந்தால் எடுக்காதீர்கள் இதெல்லாம் அண்மைக்கால எச்சரிக்கைகள் ஆனால் முன்பின் நினைத்திராத விதமாக அவள் ஒரு சீரான ஒடுக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த முடிவு தெரிவிக்க கரையில் நிற்கையில் இப்படி ஒரு அனுபவ மலர் எடுத்துக்கொள் என்று வருகிறது ஏம்மா இவையாரோ எதுக்கு போகணும்னு பார்க்கறியா தயங்க வேண்டாம் வா நானுன்னும் பஞ்சபட்ச பரமான்னம் வச்சிருக்கல ஒரு மோரும் சோறும் ஊறுகாயும் தான் நீங்க சாப்பிட்டாச்சா நான் ஆயிட்டுது உள்ள வா கிரிஜா வாயிற்படியில் கிழவி தரும் செம்பு நீரால் கால்கை கழுவி கொள்கிறாள் நீழ் சதுர ஒற்றை குடில் மூளையில் அவள் பார்த்தறியா மண் அடுப்பு சிறு அலுமினியம் வட்டையில் உள்ள சோற்றை ஒரு தட்டில் போட்டு குடுவை ஒன்றிலிருந்து கெட்டியான மோரை ஊற்றுகிறாள் உப்பும் எலுமிச்சை ஊறுகாயும் அந்த உணவை அவளுக்கு இது காரும் அனுபவித்தறியா சுவையுள்ளதாக செய்கின்றன திருமணமான பின் இத்தனை ஆண்டுகளில் பிரசவித்திருந்த நாட்களில் தாயும் மாமியாரும் சாப்பாடு போட்டிருக்கிறார்கள் ஆனால் அதுகூட இத்தகைய பரிவாய் சுவைத்ததில்லை பாட்டி நான் இவ்வளவு ருசியுள்ள சாப்பாடு சாப்பிட்ட தேயில்லை இது என் நாற்பத்தாறு வயசின் சொல்ல முடியாத நிறைவு தரும் அனுபவம் சில நாளில் இப்படித்தான் யாருக்கேனும் சாப்பாடு போடணும்னு தோணும் தோணினால் கூப்பிடுவேன் இன்னைக்கு என்னமோ இந்த படியில் உட்கார்ந்திருந்தேன் நீ மேலே ஏறி வந்தது தெரிஞ்சது சந்தோஷமாயிருந்தது பாட்டி நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க நான் படிச்சு பட்டம் வாங்கி எட்டு பத்து வருஷம் போல டீச்சர் உத்தியோகம் பண்ணினேன் கல்யாணம் பண்ணிட்டு பதினேழு வருஷமாச்சு தான் இருக்கிறேன் மேலெழுந்த வாரியா பார்த்தால் ஒரு குறைவும் இல்லை ஆனா நான் அப்ப ஒரு சின்ன ஊரில நானாக ஒரு வேளை செய்து கொண்டு இருந்தபோது இருக்கும் ஒரு நிறைவு இதில் இல்லை உங்களை பார்க்கிறப்ப நீங்களே என்னை வந்து பசியோட இருக்கே சாப்பிடுன்னு சொல்வது எப்படி இயற்கையாக தோணித்தோ அப்படி இதையும் சொல்லலாம்னு எனக்கு தோணுது பாட்டி நீங்க எப்படி இந்த கரையில் வந்து ஒதுங்கினர்கள் நம்மில் உரான் இப்படி குடும்பம் வேண்டாம்னு வந்துட முடியும் குடும்பம்ங்கிறது அவனை எப்பவுமே பாதிக்கிறதில்ல அவன் சௌகரியத்துக்காகத்தான் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் அவர் அவன் சௌகரியத்துக்கு இல்லைன்னா உதறிடலாம் ஆனா பெண்ணால அப்படி உதற முடியுமா சொல்லுங்கோ பாட்டி நீ சொல்றது சரிதான் ஆனா சில சந்தர்ப்பங்கள் அப்படி ஒதுக்கிடுமா இங்கெல்லாம் கங்கையில் தீப ஆரத்தி எடுப்பாளே அப்ப நான் குழந்தையாய் வேடிக்கை பார்ப்பேன் நடு ஒட்டத்திலிருந்து எப்படியோ கரையில வந்து மோதும் ஒவ்வொரு தீபம் சில சமயம் நம்மை போலன்னு அந்த காலத்தில் நினைச்சிப்பேன் எங்க பிறந்த வீடு நாகப்பட்டினத்து கிட்ட ரொம்ப ஏழை நாங்க ஏழு எட்டு பேர் நான் அஞ்சாவது பொன் என்ன செய்வா மதுரை பக்கத்திலிருந்து வந்து மூணாந்தாரம்னு கேட்டா கல்யாணமாயிட்டது அப்ப ஒன்னும் உலகமே தெரியாது இங்கே வந்தால் மூத்தாள் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு கல்யாணமாயிருக்கு பெரிய குடும்பம் எங்க வீட்டில வயிற்றுக்கில்லைனாலும் ஒரு சுதந்திரம் உண்டு எம்பாட்டுக்கு ஆற்றில் குளத்தில் குளிப்பேன் கோயிலுக்கு போவேன் யாரானும் ஏதானும் வேலை சொன்னால் செய்வேன் இங்கே வாடி போடின்னு அந்த மூத்தாள் பிள்ளை அதட்டுவான் ஒன்னும் சொல்லிக்கிறா பல இல்ல அதோட அவன் நடத்தை வேற எனக்கு பயமாகிவிட்டது புருஷரோ கல்யாணம்னு பண்ணின்றாரே ஒழிய பகல்ல சாப்பாடு போடுறப்ப பார்த்தாதான் உண்டு சித்தப்பிரமை புடிச்சாப்பல இருப்பார் இப்படி ஒரு ரெண்டு மாசம் தான் அப்ப இந்த சுவாமி எங்க ஊரில் வந்து தங்கி காலை வேளையில பஜனை பண்ணிண்டு போவார் மூணு நாளைக்கு மேல தங்கமாட்டாராம் இவர் அந்த சுவாமி கிட்ட ரொம்ப ஈடுபாடா பிட்சைக்கு கூட்டிண்டு வந்தார் அப்பதான் இங்க இந்த ஆசிரமம் கட்டறா சாமிஜி இவரிடம் அங்க வந்து சில நாள் தங்குங்கோன்னு சொன்னார்னு நினைக்கிறேன் என்னை கூட்டிண்டுதான் வந்தார் அப்ப இங்கே பாதையே கிடையாது இப்படி பரித்துவாரத்தில் வண்டியை விட்டிறங்கி சத்திரத்தில் மூட்டையை வச்சிட்டு ஸ்நானம் பண்ண போனோம் கையை புடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணுங்க கொன்னா அப்பிசி மாசம் தீபாவளிக்கு முன்னே இருகரையும் பெருகும் கங்கை கை இழுத்தது ஆனா நான் நல்ல பலசாலி இழுத்துட்டேன் எல்லாருமாக கரையில் என்னையும் சேர்த்து இழுத்தா இந்த பக்கத்தில் கங்கையில் யாரானும் நழுவிட்டா கூட காப்பாற்ற மாட்டாளாம் கங்கா மாதா வே ஜாதா வேக் அதையே பாக்கியமா சொல்லிடுவா அப்ப என்னமோ எழுத்துட்டா அவருக்கு மூச்சே இல்லை போயிட்டார் உலக இயக்கங்களே நின்று சந்தடியற்ற ஒரு சூழலுக்குள் முன்பின் தொடர்பற்று அவளும் அந்த கிழவியும் மட்டும் இருப்பதாக தோன்றுகிறது பாட்டி சட்டென்று மௌனமாகிறாள் அந்த மௌனத்தை கலைக்க கிரிஜாவுக்கு மனமில்லை இதோ இங்க ஓம் ஷதாலயான்னு போட்டிருக்கே பார்த்தியா ஆமாம் அங்கே அவருக்கு பிறகுதான் பவானந்தான்னு வச்சிட்டு பெரிய சாமிஜி இந்த ஆசிரமத்தில சேர்த்தார் அப்ப இருபது இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளை தேசத்துக்காக புரட்சி பண்ண கிளம்பி இப்படி ஒதுங்கினதா சொல்வார் அப்ப எனக்கு இருபத்தஞ்சு வயசு எங்களை இழுத்து போட்டவர் அவர்தான் இவருக்கு மூச்சு பேச்சில்லைன்ன உடனே அவர்தான் சிகிச்சை எல்லாம் செய்தார் அடுப்பில் சூடுகாட்டி ஒத்தடம் கொடுத்து மூலிகை புகை காட்டி ஒன்னும் பிரயோசனம் இல்லை கங்கை கரையில் உடம்பை போட்டிருப்பாளா எல்லாம் ஆயிட்டது ஊருக்கு அப்புறம்தான் காகிதம் போட்டார்கள் அந்த நிலையில் மூத்தாள் பிள்ளை புறப்பட்டு வந்தான் அந்த பிரும்மசாரி ஆசிரமத்து பிள்ளையை பார்த்து அவன் பேசின பேச்சு சிவ சிவா சொல்லக்கூடாது அத்தோட என்னை அழைச்சிண்டு போக அவன் வந்திருந்தான் நான் அவன் கண்ணில் படாமல் இந்த கரையில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடந்து காடாயிருந்த இந்த இடத்துக்கு வந்தேன் பெரிய சாமிஜியிடம் சொல்லி நீ போக வேண்டாம் இங்கே இரு அவ்வளவுதான் இங்கேயே இருக்கேன் சொல்வது போல் இவ்வளவு எளிதா என்று கிரிஜாவுக்கு தோன்றுகிறது இப்ப இந்த ஆசிரமத்தில் யாரும் இல்லையா உங்கள் தப்பாக நினைக்காதீர்கள் பாட்டி நீங்கள் ரொம்பவும் தைரியசால் என்னு தோணறது ஒரு இளம் வயசு பெண் இங்கே துறவிகளுடன் சாரிகளுடன் தங்குவது எளிதாக இருக்காதே பிரச்சனை இருந்திருக்குமே சுவாமிக்கே கெட்ட பேர் வருமே பாட்டி சிரிக்கிறாள் வெள்ளம் பெருகும்போது பெரிய பெரிய மரங்களை கூட வேரோடு சாய்ச்சிட்டு போறது தான் அந்த பாவி மூத்தாள் பிள்ளை என்னை அழைச்சிட்டு போய் தலையை கோலம் பண்ணி மூளையில் வச்சு குலைக்கணும்னு நினைச்சான் ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு நான் வளையல இல்லையா ஊரில் போய் என்னென்ன கதை கட்டினானோ அதெல்லாம் என் காதில விழல பெரிய சுவாமி நீ உட்கார்ந்து இருந்தியே அங்குதான் நான் முதல்ல பார்க்கிறப்ப உட்கார்ந்திருந்தார் பெண்களை இப்படி பண்றது மகாபாவம் அதுக்கு எந்த சாஸ்திரத்திலும் உண்மையாக ஒப்புதல் கிடையாது சாஸ்திரம்னு இவங்க சொல்றதெல்லாம் மனுஷன் பண்ணினது தானே பார் இவா ஆசிரமத்தில் நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி சேவை பண்ண துறவரம் வாங்கிட்டிருக்கா ஆனால் நான் தான் முதல் இந்த சாரி சொன்னேனே அவர் ஆயுர்வேதம் படித்தவர் மூலிகைகள் கொண்டு வந்து மருந்தெல்லாம் தயாரிப்பார் நானும் அவரும் இங்க சுத்தி இருக்கும் கிராமமெல்லாம் கால் நடையாவே போவோம் அனுபவத்தில் பலதும் கத்துண்டேன் காய்ச்சல் சொறி சிறங்கு பிரசவம் கண்வலி காதுவலின்னு பார்க்கவும் மருந்து போடவும் பழகினப்ப ஜன்மாவில இதுக்கு மேல என்ன வேணும்னு தோணும் ராத்திரில பனிக்குளிரில் கணப்பை போட்டுண்டு இப்படி உட்கார்ந்திருப்பேன் அவரை பிஷக் பாபாவும் என்னை மாதாஜின்னும் சொல்லுவா ஆசிரமத்துக்கு பணக்காரர் ஏழை எல்லாரும் வருவா இப்ப போல காரிலும் பஸ்ஸிலும் வந்து பார்த்துட்டு போறதுக்கில்லாம தங்கி அந்த அமைதியை அனுபவிக்க வருவா இப்ப அந்த பிஷக் பாபா இல்லையா காலமாயிட்டார் எட்டு வருஷமாயிட்டது இப்ப எங்கிட்ட மருந்து கேட்க வரா ஒன்னு ரெண்டு கிராமத்துக்காரா அவர் போன புறம் ஒன்னு ரெண்டு வருஷம் அதை இதை நினைவு படுத்திண்டு எப்பவானும் யாரானும் கேட்டா சொல்லுவேன் இப்பதான் மூளைக்கு மூளை டாக்டர் போர்டு இருக்கே நீங்க அப்புறம் தெற்கே இல்லையா ஏன் போகாம கன்னியாகுமரி வரையிலும் நடந்தே யாத்திரை போயிருக்கிறோம் ஆனா ஒன்னு சொல்றேன் எனக்கு இங்கே கிடைக்கும் நிம்மதி எங்கும் இல்லை இங்கேயும் எங்க காலம் அந்த யுகம் போயிட்டுது இப்ப சாமிஜி பேரில மிஷன்னு பெரிய அமைப்பா வச்சு நடத்துறா மேல பாரு பெரிய கட்டிடம் பிரார்த்தனை மண்டபம் எல்லாம் இருக்கு இவா மிஷன் ஆஸ்பத்திரி கூட உள்ள டவுன்ல கட்டி இருக்கா பெரிய பெரிய பணக்காரா அக்கறையில் குடியர் கட்டி வச்சிருக்கா அவளுக்கு அப்பப்ப வந்து தங்க எல்லாம் மாறி போயிட்டது ஆனா இப்பத்து நடைமுறைக்கும் அப்போதைய லட்சியத்துக்கும் சம்பந்தமே இல்லைம்மா கிரிஜா கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருக்கிறாள் தனது பிரச்சனையை பற்றி இந்த மூதாட்டியிடம் சொன்னாள் பாட்டி படிச்சு பட்டம் வாங்கின எங்களை எல்லாம் விட நீங்கள் அறிவாளியாக பேசுகிறீர்கள் நீங்க உங்களுக்கு இந்த அமைதிக்கரையில் கூட மனிதர் வந்து குலைச்சிட்டு போறதை நேராக பார்க்கிறீர்கள் இப்பத்து வீடுகள் குடும்பங்கள் எப்படி இருக்கும் இருக்குமோன்னு நினைச்சு பார்க்கிறேளா நினைச்சு பார்க்கிறதென்ன லோகமே பணத்துல இருக்கு அதனால பெண்ணாக பிறந்தவள் அதிகம் கஷ்டப்படுகிறாள் இவளுக்கு பணமும் சம்பாதிக்கணும்னு கடமை வந்து சுமக்கிறாள் இல்லாட்டா அத்தனையும் சதையாக மாப்பும்மை மாதிரி அலங்காரம் பண்ணிண்டு காரில போறா இங்க குடியிருக்கு வர பணக்காராளை பார்ப்பேன் அப்பதோனும் ஏண்டி பிறந்த வீட்டிலேந்து அது கொண்டு வரல இது கொண்டு வரலென்னு அடிச்சு துரத்தும் கொடுமை இன்னும் இருக்கு கங்கையில் விழுந்து சாகிறதும் கூடத்தான் இத்தனை வருஷத்தில இல்லை பாட்டி நான் உங்ககிட்ட மனம் திறந்து சொல்றேன் இங்க நான் ஆறுதலுக்காக வந்தேன் குடும்பத்தில் இரண்டு பெண்ணும் ஒரு ஆணும் குழந்தைகள் பணம் வசதி இருக்கு ஆனா காலமேந்து ராவரை உடம்பு உழைப்பு மெஷின் போல ஒரு பக்கம் கட்டுக்களே இல்லாமல் உடப்பார்க்கும் தலைமுறை இன்னொரு பக்கம் ஸ்டவ் திரியை நனைத்து உலர்த்து என்று சொல்லும் மாமியார் இந்த இரண்டுக்கும் கட்டுப்பட்டு பூச்சியாக போயாச்சு ஆனால் இப்ப இந்த கூட்டில் மனுஷ தன்மையே இல்லைன்னு புரியறது என்னால் இருக்க முடியல நான் பதினைந்து வருஷம் படிச்சு பத்து வருஷம் கற்பிச்சு அறிவாளியாக என்னை மலர்த்தி கொண்டவள் கல்யாணம் என்ற அமைப்புக்குள் கீழ்படியும் ஒன்றை தவிர வேறு எதற்கும் உனக்கு இடமில்லை என்பது சரியா நான் எப்படி அங்கு இருக்க நீங்கள் சொன்னீர்கள் ஒன்றும் தெரியாத நான் என் அனுபவத்தில் எத்தனையோ கற்று கொண்டேன்னு அன்றாட சமையல் சுத்திகரிப்பில் கூட காலத்துக்கும் வசதிக்கும் ஏற்ற புதிய வழக்கங்கள் வரக்கூடாது பழைய மரபை சுமந்து கொண்டே இருக்க வேணும்னா என்ன செய்ய இந்த மாதிரி ஒரு பிரச்னையை நீங்கள் நினைத்திருப்பீர்களா வெயிலின் கடுமை மாற மேகம் மூடிக்கொள்கிறது பாட்டி அரைக்கண் மூடி அனுபவிப்பவளைப் போல அவள் பேச்சுக்களை செவியுறுகிறாள் உன் பேரென்ன உம்மா ஒன்னு சொல்றேன் பிரச்சனை பிரச்சனைன்னு நினைச்சிண்டே இருந்தா இருக்கணும் சுவாமிஜி சொல்வார் பொறுக்கலன்னா எழும்பி போராடு தெளிந்து கொள் இரண்டில் முடிவு செய்துடனும் அந்த முடிவை பத்தி பிறகு அலட்டிக்கப்படாது அப்படி பிரச்னை பிரச்சனைன்னு சிக்கலிலிருந்து விடுபட நமக்கு சக்தி இருக்குன்னு தைரியமில்லாமலேயே உசிரை மாய்த்துக்கிறதே ரொம்ப கோழை தனம் பார் அன்னிக்கு படிப்பும் அனுபவமும் இல்லாத எனக்கு திடீர்னு அவர் செத்ததும் பிரச்சனை வந்தது அப்புறமா கேள்விப்பட்டு என் அத்திம்பேர் கூட வந்திருந்தார் சிரிசு நீ வாழ்நாள் முழுக்க ஊரார் அவதூருக்கு இப்படி இருப்பியா வந்துடுனார் எல்லாத்துக்கும் அந்த பிரும்பசாரிதான் காரணம்னார் அவரை எனக்கு அப்ப உள்ளும் புறமுமா தெரியாதுதான் ஆனாலும் ஒரு முடிவு என்ன வந்தாலும் ஊருக்கு போறதில்லை பிறந்தகத்து இல்லாமை புக்கத்து கொடுமை எல்லாத்துக்கும் மேல புருஷனை இவளே கங்கையில் அமுக்கிக் சொல்லப் போகும் நாக்குகள் இதெல்லாம் தீர்மானமாகக் கெடுத்து திரும்பி போறதாக முடிவு செஞ்சிருந்தாலும் ஏன் வந்தோம்னு பின்னால் நொந்து கொள்வதாக தான் என் நிச்சயம் வானம் கருத்து கொண்டு வந்து தொங்குகிறது கங்கையின் பரப்பும் மக்கள் கலகலப்பும் போகின்றன தான் உயிரை மாய்த்து கொள்ள வந்ததாக இவர் எண்ணி விட்டாரோ என்று நினைத்து அவள் உள்ளுர நாணமடைகிறாள் மழை கொட்டும் போல இருக்கு இங்க அம்மா இல்லை பாட்டி நான் திரும்பி போகணும் ஒரு ஆறுதலுக்காக தெளிவு தேட பரபரப்பில் இருந்து விடுபட்டு வந்தேன் உங்களை மறக்கவே மாட்டேன் எனக்கு வெறும் வயிற்றுக்கு மட்டும் அன்னமிடல கவி பாரதி சொன்னார் ஞான உணவும் தோல் வலியும்னு அது ரெண்டும் தான் நமக்கு தைரியம் நம்பிக்கை அந்த ரெண்டும் எனக்கு உங்கிட்ட வந்ததில கிடைச்சிடும்னு கிளம்பி போறேன் போயிட்டு வாம்மா நம்மாலானது ஒண்ணுமில்லைன்னு நினைக்காம நம்மாலும் ஆகும்னு நினைச்சிண்டு போ அவளுக்கு தெளிவு துளங்குகிறது பிரச்சனை பிரச்சனை என்று சிக்கி கொண்டதாக யாரோ வந்து கரையேற்ற வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் மாமியார் அவளும் ஒரு பெண் இந்த மடிக்கூடு வெறும் அர்த்தமற்ற போலீச் சடங்குகள் உள்ளும் புறமுமான மனிதத்துவத்தை விரட்டிவிடும் கொடுமைகள் என்று எடுத்து சொல்லேன் அந்த வீட்டில் உனக்கும் ஒரு உரிமை உண்டு அவன் சொல்லியதால் மாற்றம் காண வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் உன் குழந்தைகளின் நல்ல மன வளர்ச்சியில் உனக்கு உரிமையும் பொறுப்பும் உண்டு பின்னர் விடுவிடென்று இறங்குகிறாள் அவள் ஒரு முச்சக்கர ஊர்தியில் அமரும்போது சோ என்று கொட்டுகிறது திரும்பி வருவதற்கு கரையோர டெம்போக்களில் ஒன்றிலேயே அமர்ந்து விடுகிறாள் மெழுகுச்சீலை திரையை தொங்கவிட்டிருக்கிறான் அப்படியும் மழைச்சாரல் உள்ளே வந்து சேலையை நனைக்கிறது எட்டு பேர் நெருக்கி உட்காரக்கூடிய இருக்கைகளில் பதிமூன்று பேர்களுக்கு இடம் கொடுக்க மழையின் நடுவே ஊர்தியை நிறுத்துகிறான் மருந்து தொழிற்சாலை நிறுத்தத்தில் ஒரு இளம் பெண்ணும் அவள் கணவனும் ஏறுகிறார்கள் புதுமணத் தம்பதியாக தோன்றுகிறது நெற்றி சிந்துவாரமும் விரல் நுனிகளின் சாயமும் அரக்கு சிவப்பில் சரிகை நூலால் பூவேலை செய்த சேலையுமாக கதகதப்பாக இவளுடன் நெருங்கிக் கொள்ள கணவன் அவளோடு ஒன்றிக் கொள்ள அமர்கிறார்கள் பெண்ணின் கைப்பையோடு அவன் வைத்து கொண்டிருக்கும் தினசரியும் இணைந்து அவள் மீது படுகின்றன இந்தி தினத்தாள் தான் ஆனால் கொட்டை எழுத்து தலைப்பு அவள் கண்களை கவர்கிறது விமானத்தில் தீப்பிடித்தது வியாழக்கிழமை பம்பாயில் இருந்து திருவனந்தபுரம் கிளம்பிய விமானம் இதற்கு மேல் மடிப்பில் தெரியவில்லை கிரிஜாவினால் இதற்கு மேல் எதுவும் சிந்திக்க முடியவில்லை அந்த பத்திரிகையை இப்படி கொடு முழுசும் பார்த்துவிட்டு தருவேன் என்று சொல்ல நா ஓட்டங்கள் யாவும் அந்த எழுத்துக்களின் பின்னணியில் அழிந்து போகின்றன விமானத்தில் தீப்பிடித்து பம்பாய் சென்று அங்கிருந்துதானே திருவனந்தபுரம் செல்வதாக சொன்னான் ஓ அவள் கிளம்பி வந்ததற்கு இப்படி ஒரு தண்டனையா அங்கு குழந்தைகள் ஆம் குழந்தைகளுக்கு அவளை விட்டால் யார் துணை ஏறத்தாழ பதினெட்டு வருஷங்கள் அவனின் நிழலில் அண்டி அவனுக்கு பணிவிடைகள் செய்து மூன்று மக்களை பெற்றிருக்கிறாள் இந்த பந்தம் அகன்று விடுமோ ஏதேனும் ஆய்விடுமோ ஆய்விட்டால் ஹரிகி பயிரி வரும் வரையில் கிரிஜா விக்கித்து போய் உட்கார்ந்து இருக்கிறாள் மழைவிட்டு வானம் வெளிவாங்கி இருக்கிறது முதலில் கிரிஜா இங்கே இறங்குவதாகத்தான் இருந்தாள் ஆனால் இப்போது அந்த தம்பதி இறங்கும் இடத்தில் இறங்குவதாக தீர்மானிக்கிறாள் ரயில் நிலையத்துக்கருகில் அவர்கள் இறங்குகின்றனர் இறங்கும்போது அந்த பத்திரிகையை அவள் அவர்களிடம் கேட்கும் முன் அவன் கைப்பெட்டியை எடுக்கையில் அது விழுகிறது கீழே விழுந்த அதை கிரிஜா சட்டென்று எடுக்கிறாள் கொஞ்சம் பார்த்துவிட்டு தரட்டுமா அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் அவசரமாக பிரிக்கிறாள் விமான படம் போட்டிருக்கிறது ஐந்து பேருக்கு லேசான காயம் விமானம் பழுதுற்றதை உடனே கண்ணுற்று விட்டதால் பம்பாய் விமான நிலையத்திலேயே திருப்பி விட பெற்றது திருப்பி கொடுத்து விடுகிறாள் தாங்யூ நீங்கள் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் பஹனி வேண்டாம் ஒரு சிறு செய்தி பார்க்க வேண்டி இருந்தது பார்த்து விட்டேன் தண்ணீர் பட்டு கரையும் ஓவியங்கலாய் மனப்பரப்பில் இருக்கங்கள் கலைகின்றன சிறிது நேரத்தில் அவள் ஆடி போனாள் இவளா தைரியசாலி அன்பு காதல் தெய்வீகம் என்றெல்லாம் கதைகளில் சினிமாக்களில் எப்படி மிகைப்படுத்துகிறார்கள் அப்படி அவள் சாமுவை விட்டு பிரிய முடியாதபடி விட்டாளா நிச்சயமாக இல்லை திருமணம் செய்த நாளிலிருந்து அவளுடைய சுதந்திரத் தன்மையை பிரித்த தனால் கூட்டுக்குள் அடைபட்டு ஆளுமையை ஆணி வைத்து போல் குறுகி போயிருக்கிறாள் இதில் குழந்தைகளின் நிராதரவான தன்மைதான் இரக்கத்தினால் அவளை ஒட்ட வைக்கிறது குழந்தைகளே இல்லை என்றால் அவள் விடுபட்ட பறவை சாமுவின் மீது உள்ள கரிசனம் அல்லது அக்கறை குழந்தைகளை முன்னிட்டதுதான் ஒருவாறு தேறியவளாக ஒரு தேநீர் கடையின் பக்கம் நின்று தேநீர் கேட்கிறாள் இதெல்லாம் அவள் செய்யக்கூடாத செயல்கள் எளிய யாத்ரீகரும் கூலிக்காரர்களும் குழுமும் தேநீர் கடை பெரிய வட்டையில் பூரி பொறித்து வைத்திருக்கிறான் மண் அடுப்பில் கனகனக்கும் கொய்லா கரியின் சுவாலையில் இரும்பு சட்டியில் பால்கோவாவுக்கான பால் காய்கிறது எண்ணையும் மிளகாயும் மிதக்கும் கிழங்கு சப்ஜியை ஒரு வட்டையில் இருந்து எடுத்து பூரியில் ஊற்றி யாருக்கோ அழுக்கு படிந்த துணி ஆள் கொண்டு போகிறான் மாமியாருக்கு தெரிந்தால் சாய் மாதாஜி மாதாஜி என்ற சொல்லுக்குரியவள் தான் என்று புரிந்ததும் சட்டென்று பார்க்கிறாள் புதிய மண் மண்கிண்ணத்தில் ஆவி பறக்கும் தேநீரை நீட்டுகிறான் கிட்னா சாட் பைசே அறுபது பைசாவை கொடுத்துவிட்டு தேநீரை அங்கேயே ருசித்து பருகுகிறாள் நிறைய சர்க்கரை போட்டிருக்கிறான் பாலங்கடந்து அப்பால் கங்கை கரையின் பக்கம் அமர்ந்து மாலை முழுவதையும் கழிக்கிறாள் மாலை மங்கி தீபங்கள் சுடற்புறிய கங்கைக்கரை விழா கோலம் கொள்கிறது எழுந்து வருகிறாள் அடிம்மா இன்னிக்கு முழுக்க எங்க போயிட்டே காலம வந்தாலே அவா வாத பூஜை பண்ணா பிச்சை பண்ணா வகை வகையா எல்லாம் பண்ணி செலவழிச்சிருக்கா எங்கிட்ட வந்து காலம உங்ககிட்ட நின்னுண்டிருந்தாலே ஒரு பொண்ணு அவ எங்கேன்னு கேட்டா தெரியுமே இங்கதா எங்க கூட தான் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு அவளை நின்னு கேட்டதுக்கு ரொம்ப பழக்கம் அசப்பில அவளாட்டம் இருந்தது மறுபடி பார்த்து பேசுறதுக்குள்ள போயிட்டா பூஜையிலேயும் காணலை நான் இன்னொன்று கேட்டியாம்மா இவருக்கு அவா ஏதோ துரத்து உறவாம் பேசிண்டே இருக்கச்சே பூத பாடின்னு சொன்னா யாரு எவா எங்க அம்மான் வழி பாட்டனார் ஊராச்சேன்னு விசாரிச்சால் அவர் இவருடைய மாமாவுக்கு மச்சினனின் அத்தானாம் உறவு கிடக்கட்டும் ஒட்டி ஒட்டிண்டு துளி கருவமில்லாமல் அவளே பந்தி விசாரிச்சு அவ்வளவு நேர்த்தியா எல்லாம் பண்ணினா இப்பத்தான் காரில் போறா ராத்திரி யாரோ வெளிநாட்டுக்காரன் வரானாம் டெல்லில இருக்கணுமாம் அம்மாள் வாயோயாமல் மாமியை புகழ்கிறாள் வைரங்களும் பட்டும் காரும் மினுக்கான பேச்சும் சிரிப்பும் எப்படி மயங்க வைக்கின்றன நாளைக்கு காலம கொண்டு பேரும் புறப்பட்டு அமெரிக்கா போறோம் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றோம் இல்லாட்டா நம்ம வீட்டில வந்து தங்கிட்டு போகணும்னு கூப்பிடுவேன் யார் யார் எல்லாமோ வந்து தங்குறான்னு ரொம்ப சொன்னா இன்னொரு தரம் வரட்சே கண்டிப்பா இங்க வந்து தங்கனும் இன்னு அட்ரஸ் எழுதி கொடுத்திருக்கா கிரிஜா அப்படியே நின்று கேட்கிறாள் ஒரு வகையில் நிம்மதியாக இருக்கிறது காலை சிலைட்டில் ஊருக்கு போய் விடுவார்கள் இவள் ஊர் திரும்பும்போது அவளும் வந்து ஏதும் கலவரம் நிகழாது பொழுது விடிந்ததும் காலை நீராடலும் உணவும் முடித்துக் கொள்கிறார்கள் கௌரியம்மாள் ஈரச்சேலையை கூட உலர்த்திக் கொள்கிறாள் கடையில் சென்று பேரம் பேசி கங்கை செம்புகள் சிந்துவாரம் அப்பளக்குழவி என்று அவள் வாங்கி கொள்ள கிரிஜா உதவி செய்கிறாள் பெற்ற பெண்ணை போல் பழகிட்டே ஏதோ போன எங்க கூட வரத்தானே போறே ஆமாம் மாமி அஞ்சு நாள் லீவ் எடுத்தாச்சு என்று கிரிஜா சிரிக்கிறாள் ஒரு தெம்பும் தெளிவும் வந்ததற்கு இப்போது கூடியிருக்கிறது இரவு ரயில் வண்டியிலேறி விடியும் போது டில்லி சென்றால் வெளிச்சத்தில் வீடு செல்வது வசதியாக இருக்கும் என்று கிரிஜா சொல்கிறாள் திரும்பும் பயணத்தில் அம்மாளும் கிழவரும் உறங்கிவிடுவதால் பேச்சுக்கே இடமில்லை பகுதி பன்னிரண்டு மாமி உங்களை உங்கள் விலாசத்தில் கொண்டு விடனுமா வேண்டாண்டியம்மா நீ இவ்வளவு ஒத்தாசை பண்ணினதே பெரிசு ஆச்சு நாளைக்கு சாயங்காலம் வண்டி ஏறனும் நீ ஒரு ஆட்டோ மட்டும் புடிச்சு உக்காத்தி வச்சுடு கரோல் பாகில அந்த பெரிய ரோட் இருக்கே அங்கேந்து போறப்ப எனக்கே அடையாளம் தெரியும் பக்கத்தில் பால்பூத் இருக்கு ஒரு ஆட்டோவை பேசி அவர்களை ஏற்றி விடுகிறாள் பத்திரமா போயிட்டு வாம்மா உங்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா கிரிஜா புன்னகை செய்கிறாள் நாங்க வீடுமாறிடுவோம் மாமி எங்கிட்ட உங்க அட்ரஸ் இருக்கே காகிதம் போடறேன் நானே உங்க ஊரில வந்து உங்களை பார்த்தாலும் பார்ப்பேன் திவ்யமா வா போயிட்டு வரும் ஆட்டோ வட்டமடித்தாற் போல் சென்று சாலையில் மறையும் வரை அங்கே நின்று பார்க்கிறாள் காலை பொழுதின் சுறுசுறுப்பு பள்ளி சிறாரின் சீருடைகளும் மலர் முகங்களுமாய் தெருவோர நடைபாதைகளில் மலர் திருக்கிறது இந்நேரம் அவள் குழந்தைகளும் பள்ளிக்கு கிளம்பியாக வேண்டும் மதன நகர் செல்லும் பஸ்ஸை தேடி ஏறி அமர்கிறாள் அமைதியாகவே இருக்கிறாள் பஸ் இவளுக்கு பரிச்சயமான வட்டத்துள் நுழைய நாற்பது நிமிடங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது நடைபாதை பழக்கடைகள் உள்புறம் கடையோரங்களில் நிற்கும் சொகுசுக்காரர்கள் வன்மை கொழிக்கும் மக்களின் தேவைக்கான பல பல பொருள்களும் விற்கும் அங்காடிகள் பஸ்ஸிலிருந்து அவள் இறங்குகையில் ஸ்கூட்டரில் வரும் சிவலால் பையன் பார்க்கிறான் நமஸ்தே ஆண்டி ஊருக்கு போயிருந்தீர்களா ஆமாம் எங்கே எங்கேரிக்கா சகஜமாக பேசுகிறாள் முனிசிபாலிடி பள்ளிக்கு செல்லும் ஏழை குழந்தைகளின் அணி ஒன்று சாலையை கடந்து போகிறது ஆண்டி என்று ஒரு குரல் மாயாவின் பையன் தனு சாதாரணமாக குரல் கொடுத்து கூப்பிட மாட்டான் இவளைக் காணவில்லை என்று வீட்டில் கலவரம் நிகழ்ந்திருக்க வேண்டும் இளநீல குடிதார்பை ஜாமாவில் சுஷ்மா கல்லூரிக்கு கிளம்பி செல்கிறாள் தெரிந்த முகம் பழிச்சென்று ஒரு சிரிப்பு நின்று பார்வை மார்னிங் இவளுடைய தெரு வழக்கம் போல் எந்த நேரத்திலும் உண்ட களைப்பின் சோம்பலைக் காட்டும்படி காட்சி அளிக்கும் ஒவ்வொரு சுவருக்குள்ளும் பூதங்களைப் போல் மூடிக்கொண்டு இரண்டு மூன்று கார்கள் கண்ணாடி பதித்த பெயர்புரைகள் சந்தனாவின் சொந்தக்காரி பிதுங்கி விழும் வெண் சதையுடன் வாசலுக்கு நேராக காலையுணவு அருந்துகிறாள் இந்த தெருவை இவ்வளவு நின்று நிதானமாக இவள் பார்த்ததில்லை பழைய பிரிகேடியர் விக்ரம் விக்ரம்கிங் வாயிலிலுள்ள அழகு செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறான் இவளுக்கு பேசி பழக்கமில்லை என்றாலும் நின்று ஒரு மலர்ச்சியுடன் பார்க்கிறான் ஓ கவி கீமா ஊருக்கு போயிருந்தீர்களா என்று சூனு ஓடி வந்து கேட்கிறாள் எதிர்வீட்டு மருமகள் ஏதோ அலுவலகத்தில் ரிசப்ஷனிஸ்ட் ஆமாம் ஆயிற்று வீட்டு வாசலில் பத்திரிகை படிப்பவன் கதவு கிளிக்கென்று செய்யும் ஓசை கேட்டு எட்டி பார்க்கிறான் ஆயே ஆயே எங்கே போயிருந்தீர்கள் வீடு ஒரே அமர்க்களமாயிட்டது அவள் நிற்கவில்லை விடுவிடென்று படி ஏறுகிறாள் கதவு திறந்தே இருக்கிறது ஒருவரும் பள்ளிக்கு செல்லவில்லை பரத்தான் முதலில் இவளை பார்க்கிறான் அம்மா என்று ஓடி வருகிறான் அம்மா வந்துட்டா அம்மா வந்துட்டா அம்மா நீ கெட்டு போயிட்டே இனிமே வர மாட்டேன்னு சொன்னா எப்படிமா போனே நெஞ்சில் கத்தரிப்பட்டு போல் துணுக்கென்று நோகிறது குரல் கேட்டு கோடுபோட்ட பைஜாமா அங்கியுடன் முகச்சவரம் செய்யும் கோலத்துடன் சாமு நடையில் வருகிறான் அவள் உறுத்து பார்த்தாள் குழந்தை கிட்ட யார் இப்படி சொன்னது அம்மா வந்துட்டா கிடைச்சுட்டா அம்மா கெட்டு போகல அவள் பரத்தின் தலையை கொண்டு நிற்கிறாள் ஏனோ அவன் பார்வையின் கடுமை அவள் சரளத்தை தடுத்து நிறுத்துகிறது எங்கே போயிட்டு வரேன் ஹரித்துவாரம் போயிருந்தேன் குழந்தைகிட்ட இப்படியா இரண்டர்த்த சொல்லெல்லாம் சொல்லுவது பின்ன எப்படியடி சொல்ல தொலைஞ்சு போனா கெட்டு போனான்னுதானே சொல்லணும் இவனுடைய இந்த குரலை அவள் இதற்கு முன் கேட்டதில்லை ஆணைகளான கட்டுக்களை தகர்த்தால் என்ன பலன் தெரியுமா என்று கிளர்ந்து வரும் குரல் அந்த குரலில் கவிதாவும் சாருவும் கூட சமையலறையில் இருந்து ஒடி வருகிறார்கள் குழந்தைகள் இருவரும் வண்ணமிழந்து பொலிவிழந்து காட்சியளிக்கின்றனர் கவிதாவின் மாக்சியில் எண்ணெய் பிசுக்கு மஞ்சள் கரை எல்லாம் அவள்தான் சமையல் வேலை செய்கிறாள் என்று அறிவிக்கின்றன சாருவின் விரலில் ஒரு துணி சுற்றிய காயம் ஊகிக்க முடிகிறது ஹாய் அம்மா எங்கம்மா போயிட்ட கிச்சன்ல வேலை செய்யுங்கடி கழுதைகளான்னு அடிக்கிறார்மா அப்பா கீழ பண்டியோட அம்மா டிக்குவ அனுப்பிச்சு ரொட்டியும் சப்ஜியும் பண்ணி கொடுக்க சொன்னா ஒரு நாளைக்கு அவன் கிச்சன்ல வரக்கூடாதுன்னு பாட்டி கத்துறா ரத்னாக்கா வந்தா அவளை பிடிச்சி பாட்டியும் அப்பாவும் திட்டினா ரத்னாக்கா சொல்லித்தான் நீ ஒடிப்போ நீயாம் ரத்னாக்கா அப்பாகிட்ட ரொம்ப சண்டை போட்டாள் என்று சாறு குழந்தை போல் ஒப்புவிக்கிறாள் உள்ள போங்கடி கழுதைகளா ரெண்டு பேரையும் எங்கானும் போர்டிங்ல கொண்டு தொலைக்கணும் ஒடி போயிட்டு இந்த வீட்டில நுழைய என்ன துணிச்சல் இருக்கணும் அரித்துவாரம் போனாளாம் வாரம் எங்கிட்ட காது குத்துரா எதுக்கடி போன இப்ப அரித்து வாரம் இத பாருங்க குழந்தைகளை வச்சிட்டு இப்படி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவன் உரைட்டு அவளை அறைவது போல் முன்னே வருகிறான் பல்லை உடைப்பேன் நாயே என்னடி உரிமை பேச்சு பேசறே ஒடிப்போயி எங்கோ சீரழிஞ்சு வந்துட்டு எனக்கு வெளியில் தலை நீட்ட முடியல பாட்டி இப்போது மெல்ல எட்டி பார்க்கிறாள் வாண்டாண்டா சாமு நமக்கு பாவம் வேண்டாம் அனாவசியமா ஏன் கோபப்பட்டு வார்த்தையை கொட்டரே பால் சிந்தியாச்சு அவ சாமான் துணிமணி எடுத்துண்டு போறதானா போகட்டும் அடிபாவி அடிவயிற்றிலிருந்து சுவாலை பீறிட்டு வருகிறது பரத் மருண்டு போய் அழுகிறான் அம்மா நீ திரும்பி போயிடுவியா சாமு பிள்ளையை பற்றி இழுக்கிறான் உள்ளே போ ராஸ்கல் அம்மா வாம் அம்மா யாரது அம்மா இங்க வெட்கம் மானம் சூடு சுரணை இல்லாத ஒரு ஜன்மம் அம்மாவாம் சாமு நீ பேசாம இரு சித்த வாயிலிருந்து கீழே விழுந்துடுத்து எத்தனை நல்ல பண்டமானாலும் திருப்பி எடுத்து முழுங்க முடியறதா குழந்தைகள் எப்படி அல்லாடி போயெடுத்து மல்ஹோத்ரா பிள்ளைய விட்டு பாவம் நேத்து ஆஸ்பத்திரில எல்லாம் தேடிட்டு வர சொன்னான் எங்கிட்ட ஏண்டிம்மா கடைக்கு போறேன்னு தானே சொல்விட்டு போன இத கடைக்கு போயிருக்கா வந்துருவ வந்துருவன்னு பார்த்தா வயத்தில புலிகரைக்கிறது வரவே இல்ல குழந்தைகள் வரா மாயா வரா கடைவீதி எல்லாம் சல்லடை போட்டு தேடியாச்சு என்னன்னு நினைக்க நான் என்ன செய்வேன் இவனோ ஊரில் இல்ல ரோஜாக்கு போன் போட்டு அவ ஒடி வந்து இவனுக்கு போன் போட்டு அடுத்த பிள்ளையனில அடிச்சு புடிச்சிண்டு வந்தா என்னத்தேன்னு செய்ய அன்னிக்கு காலம யாருக்கோ போன் பண்ணினாப்பா காசுக்கான்னு கூட கேட்டேன் பதில் சொல்லலன்னேன் இத்தனை பெரிய டெல்லி பட்டணத்தில் எங்க போய் தேட அம்மா உன்னை வாயிலே துணி அடைச்சு குண்டு கட்டா கட்டி காரில வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படித்தானே அந்த சினிமால கூட வந்தது பதிமூன்று வயசு பெண்ணின் யதார்த்தமான சிந்தனை அவளுள் நெகிழ்ச்சியை தோற்றுவிக்கிறது அவளை கடத்திட்டு போய் என்ன பண்ணுவாங்க இவளே தானே ஒடியிருக்கா கொஞ்ச நாளாவே போக்கு சரியில்லாம தான் இருந்தது ஆனா இவ்வளவுக்கு துணிஞ்சுடுவன்னு நான் நினைக்கல ஏண்டி நிக்கிற எம் முன்னால எந்த எண்ணத்தோட நீ போனியோ அதே கையோட திரும்பி போய்க்கோ நீ இந்த ஒரு வாரமா எங்கே இருந்தே எங்கே போனேன்னு நான் ப்ரூ பண்ண போறதில்ல நீ ஒரு வேளை வராமலே இருந்தா தேடிட்டு இருப்பேன் இனிமே விசாரிக்கிறதே அசிங்கம் எனக்கு மானக்கேடாயிட்டுது போலீஸ் கமிஷனர்கிட்ட நான் எந்த முகத்தை வச்சிட்டு என் பெண் சாதி வந்துட்டான்னு சொல்லுவேன் என் மானம் கப்பலேறியாச்சு ஒரு பேய் கையால் முகத்தில் அரைப்பட்டாற் போல் இருக்கிறது எத்தனை இயந்திர மயமான இராட்சத தாக்குதல் எரிவாயு அடைப்பானை மூட மறந்து போய் காலையில் தீக்குச்சி கிழிக்குமுன் அது ஆளை அடிக்க பற்றிக் கொள்வது போன்ற கதைதானா இது அப்படி இப்படி மறந்து போய் மின் இணைப்பை தொட்டு விடுவது போன்றது தானோ இவள் குடும்ப அரண்களும் இவன் ஏன் இவ்விதம் நடந்து கொள்ள நேர்ந்தது என்று நினைக்கும் அளவுக்கு கூட அவள் மனித மதிப்பை பெற்றிருக்கவில்லையா குடும்ப மானம் என்பது அவள் தாங்கிக் கொண்டிருக்கும் நீர்க்குமொழியா என்னடி தன்மையைக் கண்டு கண்டுவிட்டாய் பெரிய மனிதத்தன்மை தன்மை நானும் ஊரில இல்லாத போது அம்மாவிடம் போய் சொல்லி ஏமாற்றி விட்டு போகிற அளவுக்கு கிரிசை கெட்ட உனக்கு நான் என்னடி மனிதத் தன்மையைக் காட்டணுங்கிறேன் உன்னை மறுபடி இங்கே வீட்டில் கூட்டி வச்சுக்கிற அளவுக்கு நான் மழுங்கி போயிடல உன்னை கட்டின தோஷத்துக்கு உனக்கு என்ன அழனுமோ அதை வக்கீல் மூலமா ஏற்பாடு பண்ணிடறேன் நீ உன் இஷ்டப்படி போய் சேர் இங்க இருந்து என் குழந்தைகளுக்கு எதிர்காலம் இல்லாமல் பண்ணிடாதே இந்த ஏரியாவிலேயே இப்ப எனக்கு வெளியில தலை நீட்ட முடியாது கார் வந்து நின்ற ஓசை கேட்கவில்லை ரோஜா மாமி வருகிறாள் வந்துட்டாளா எனக்கு மனசே கேட்கல சாமு மல்ஹோத்ராவுக்கு போன் பண்ணினேன் வந்துட்டா ஒரு கால்மணியாரது நான் சரி விசாரிச்சு போம்னு உடனே வந்தேன் இவர்கள் நேற்று ஃப்ளைட்டில் அமெரிக்கா போகவில்லையா பேச்செழாமல் நிற்கிறாள் ஏம்மா கிரி உனக்கே இது சரியாயிருக்கா குழந்தைகள் தவிச்சு போக வயசானவ அழு அள்ளா குலுங்கி அழறா என்னடி செய்வேன் ரோஜா இப்படி பேர் வாங்கி வச்சுட்டு போயிட்டாளேன்னு சாருதான் பாவம் யார் யாரோ சிநேகிதா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மம்மி அங்க வந்தாளா ஆண்டி கடைக்கு போறேன்னு போனாங்க காணலை கேட்டுண்டிருந்தது ஒரு தாயாராகப்பட்டவள் செய்யற செயலா இது அந்த பொன் ரத்னா அது வேற தடிய நாட்டம் ரெண்டு சிநேகிதனை கூட்டிண்டு வந்து பாட்டியை நாக்கில் நரம்பில்லாமல் பேசித்து இந்த வயசுக்கு அவருக்கு இது வேணுமா முதல் நாள் அவளை இங்க பார்க்கிறப்பவே அவெல்லாம் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய உறவில்லன்னு தோணித்து எப்படிச் சொல்ல சிகரெட்டை புடிச்சிண்டு போறதுக எல்லாம் வெளிப்படை ஏதுடா நமக்கும் பதினாறு வயசு பெண்ணிருக்கு இந்த மாதிரி ரகங்களை சேர்க்கலாமஸ்னு நீதானே தாயாராக லட்சணமா கட் பண்ணனும் ஒரு நாள் கிழமை பாவாடை உடுத்திக்கோ தாவணி போட்டுக்கோன்னு நாம தான் சொல்லணும் நான் ஏன் நினைச்சு நினைச்சுக்காதே சாமு பழி ஒரு குங்குமம் நெத்தில இல்ல நாகரிகமா இருக்க வேண்டியதுதான் எனக்கும் தான் வீட்டில வராத விருந்தாளியா ஆனால் என் நியமம் பூஜை விட்டுட முடியுமா ஒரு வெள்ளி செவ்வாய் மலைக்கோயிலுக்கு போய் வந்தா என்ன நீ பண்ணி காட்டினால்தானே குழந்தைகளுக்கு வரும் அதுகளை வச்சிட்டே பாட்டி மடி குடு கைனா அதுகளுக்கு மதிப்பு வருமா நீ ஊரில் இல்ல உன் அம்மா பாதினா ராப்பட்டினிதான் இவளால் இதற்கு மேல பொறுக்க இயலவில்லை அவளுடைய வைரங்கள் பெரிய குங்குமம் சாயம் பூசிய கருப்பு முடி மின்னும் பட்டு எல்லாம் வெறுப்பை கிளர்த்தி கொண்டு வருகின்றன மாமி உங்களுக்கே இது நல்லாயிருக்கா ஒரு குடும்பத்தின் நடுவே புகுந்து இப்படி பிரிக்கிறது உங்களுக்கு அழகா எத்தனை நாள் பட்டினி போட்டேன் பார்த்தீர்கள் உனக்கேனம்மா கோபம் வரது குழந்தைகளை நாம் தான் நல்ல வழியாக கொண்டு போகணும் ஒரு அடி வெள்ளி தைவெள்ளின்னு சொல்லி மடி ஆசாரமா இருக்க சொல்லிக் தானே சொல்றேன் கிரிஜா என்ன சொல்கிறோம் என்பதறியாமல் அடிவயிற்றிலிருந்து கத்துகிறாள் உங்க விழுப்பு மடி எல்லாம் போலி தங்கமும் வைரமும் கடத்திட்டு வந்து வரி கொடுக்காமல் ஏமாற்றி பிரத்தியார் வீட்டில் கொடுத்து பதுக்கி வைக்க ஒன்னும் தெரியாத கிழவியை உபயோகிக்க வேஷம் போடுறீங்க என் குழந்தைகளுக்கு வேஷம் போடற மடி தேவையில்ல சாமு பாய்ந்து வந்து அவள் முகத்தில் அரைகிறான் என்னடி சொல்ற திமிரெடுத்து எவன் வீட்டிலோ தங்கிட்டு வந்து நிக்கிற நாய் என்னடி பேசுற கிரியின் கண்களில் தீப்பறக்கிறது இத பாருங்க அனாவசியமாக வாயை கொட்டாதீங்க நான் எங்கும் ஒடி போகல நீதான் இந்த வீட்டை தாங்கறதா நினைச்சிக்க வேண்டாம்னு என்னை ஒரு வினாடியில் தூக்கி எரிஞ்சு சோத்தை வீசி எரிஞ்சிட்டு போனீங்க அப்ப உங்கம்மா இந்த மாமி யாரும் எனக்கு நியாயம் சொல்ல வரல நான் வெறும் மழுக்குண்ணி இல்ல என் படிப்பு அறிவு மனுஷத்தன்மை எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு கண்ணை மூடிட்டு உடம்பால் உழைக்கும்படி சவுக்கடியை விட மோசமான உள்ளடியினால் கட்டாயப்படுத்தினர்கள் இல்லாட்ட பதினெட்டு வருஷம் இந்த வீட்டில் அச்சாணியாக உழன்றவளுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தீர்கள் அது அன்னிக்கு எனக்கு பொறுக்கல நீங்கள் என்ன செய்தாலும் நான் முழுங்கிட்டு மெஷினாக இருக்கணும்னு பொறுக்காம அன்னிக்கு மனசு விட்டு போச்சு கங்கையை பார்க்க போனேன் இந்த மாமியும்தான் என்னை பார்த்தாள் ஏன் சும்மா இருக்கிறீங்க பிச்சை பண்ணி வைக்க வந்தேள் என்னைப் பார்க்கலியா இப்படி அபாண்டமா நாவில் வராத அவதூறுகளை சொல்லலாமா என்னது உன்னை பார்த்தேனே நான் எங்க உன்னை பார்த்தேன் என்னை பொய்ச்சாட்சி சொல்ல இழுக்காதேம்மா உன் மூஞ்சிய அன்னிக்கு இங்க வந்தப்ப பார்த்ததுதான் இப்ப பார்க்கிறேன் பெண்ணுக்கு பெண் காலை வாரிவிட்டு யமனாக நிற்கும் கொடுமையில் கிரிஜா விக்கித்து போகிறாள் மாமி நீங்க என்னை பார்க்கல அம்மா பூதப்பாடி உறவுன்னு கூட சொன்னதாக சொன்னார் அவாகூட போய் அவாகூட தங்கி அவாகூடத்தான் காலம வந்து இறங்கினேன் நீங்க கூட நம்மாத்துல தங்கலாம் ஆனால் நாளை ஃபிளைட்ல அமெரிக்கா போறோம் குழந்தை கல்யாணம் நிச்சயமாக போறதுன்னு சொன்னேலாம் ஐயோ என்னென்ன கதை கட்டுகிறாள் பாருங்கோம்மா சாமு இத்தனைக்கு வந்த புறம் நம்ம சிநேகமெல்லாம் நீடிக்கிறதுக்கில்ல என்னமோ ஒரு பாசம் பழகின தோஷம் வந்து வந்து பெரியவ பெத்தவ மாதிரின்னு ஏதோ உப்பிலிட்டது சர்க்கரைன்னு கொண்டு கொடுப்பேன் இனிமே எனக்கென்ன உங்க வீடு ரோஜா மாமி திரும்பினால் விடுவார்களா ரோஜா நீ எதுக்குடி வருத்தப்படற அந்த நல்லையை நான் படிச்சு வேலை பண்ற பொன் வேண்டாம்னு இதுக்குத்தான் பயந்தேன் எங்க பெண் படிச்சாப்பலவே காட்டிக்க மாட்டா பாருங்கோன்னு இவம்மா சொன்னா இருக்கவும் இருந்தா இப்ப என்ன போறாத காலமோ எதெதுகளோ வந்து குழப்பி திரிய விட்டாச்சு எல்லாம் என்னால் வந்தது தான் நான் ஒருத்தி மடி ஆசாரம்னு இல்லாம இருந்தா இஷ்டம் போல போயிண்டிருக்கலாம் அம்மா இத்தனைக்கு பிறகும் இங்க வந்து இவ இருக்கிறதுங்கிறது சரிப்படுமா நீ ஏன் வருத்தப்படறே இவளுடைய உள்விஷம் எனக்குத்தான் தெரியாமல் போச்சு அவ எங்க வேணா போயிக்கட்டும் ஆமாம் அவன் வெடுக்கென்று உள்ளே செல்கிறான் கிரிஜாவினால் இனியும் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும் நாற்பத்தாறு வயசு மூன்று குழந்தைகளுக்கு தாய் இவள் குடும்பத்தை விட்டுப் போனால் உடல் பரமான மாசுகளை வீடுவதுதான் நியாயமா அந்த மாசு ஆணுக்கு கிடையாது இல்லை ஒரு மனிதப் பிறவியான பெண்ணை இயன் திறத்தையும் விட மேர்சமாக நடத்த ஒரு ஆணுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் உரிமை வழங்கும் ஒரு அமைப்புத்தான் குடும்பம் இந்த மையமான அதிகார உரிமை குவியலை மாற்ற மாட்டோம் என்றால் அவள் வெளியேறித்தான் அதை சீராக்க முனைய வேண்டும் அவள் படிகடக்கையில் அம்மா நீ போரிய அம்மா என்று பரத் ஓடி வருகிறான் கவிதா நகத்தை கடித்து கடித்து துப்புகிறாள் சாறு தந்தைக்கு அஞ்சி ஒதுங்கி நின்றாலும் உதடுகள் துடிக்கின்றன ஏய் எல்லாம் உள்ள போங்க பரத் இங்க வா நீ அம்மா அம்மான்னு போனா ஒன்னும் கிடையாது ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் வாங்கிட்டு வருவேன் ரோபோ வாங்கி தருவேன் அம்மாவோட போனால் ஒன்னும் கிடையாது ஒரு கையில் பிள்ளையை பிடித்து கொண்டு அவன் ஆசை காட்டி நிபந்தனை விதிக்கும் நேரத்தில் அவள் விடுவிடென்று தெருவில் இறங்கிப் போகிறாள் யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை பகுதி பதிமூன்று பொது தொலைபேசி எப்போதும் ஒழுங்காக இயங்கியதில்லை இவளுக்கும் பழக்கம் இல்லை எனினும் தபால் அலுவலகத்தை ஒட்டிய தொலைபேசி அது சில்லரை வைத்துக் வைத்துக்கொண்டு ரத்னாவின் பல்கலைக்கழக விடுதி எண்ணுக்கு அவள் சுழற்றுகிறாள் உடனே கிடைக்கவில்லை நாலைந்து தடவைகள் முயன்ற பிறகு மணி அடிக்கிறது ஹலோ என்ற ஆண்குரல் கேட்கிறது இவள் நம்பரை சொல்கிறாள் எஸ் திஸ் இஸ் அவர் ஸ்பீக்கிங் ஓ நா நான் ரத்னாவின் ஆண்டி கிரிஜா பேசுகிறேன் ரத்னா இல்லையா அவ எம் பி ரோட் ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாளே உங்க வீட்டு பக்கம்தான் எனக்கு அவசரமா அவர்கள் வேண்டியிருக்கு சந்திச்சு பேசணும் கொஞ்சம் வழி சொல்கிறீர்களா பஸ் எந்த பஸ்னு சொன்னா பஸ் உங்க பக்கத்திலேந்து ஸ்டாப்பிங்கே இருக்கு நீங்க வீட்டிலேந்து தானே பேசுகிறீங்க இல்ல பப்ளிக் பூத் உங்க கொச்சினருக்கு நாலஞ்சு நாளுக்குள்ள விரிவா பதில் எழுதி தரேன் நீங்க முடிஞ்சா ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லுறீங்களா இங்க கனெக்ஷன் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும் போல சொல்றேன் நீங்க வேற ஏதானும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கம்மா சொல்றேன் பின்னால தாங்ஸ் வாங்கியை வைத்து விட்டு சிறிது தொலைவு நடந்து சென்று பஸ் நிறுத்தத்தில் நிற்கிறாள் கையில் அதிக பணம் இல்லை அன்று ரூபாய் மட்டுமே கைப்பையில் எடுத்து கொண்டிருந்தாள் இனி ஒவ்வொரு காசையும் எண்ணி செலவழிக்க வேண்டும் ஆட்டோவுக்கு செலவு செய்யக்கூட கணக்கு பார்ப்பவளாக பழைய கிரிஜாவாக எண்ணிக்கொள்கிறாள் கொள்கிறாள் சிலேரி பெண்கள் விடுதி நிறுத்தத்தில் வந்து இறங்குகிறாள் உயர்ந்த சிவப்பு கட்டிடம் மூன்றடுக்குகள் இருக்கின்றன நான்காவது மாடி கட்டிட வேலை நடக்கிறது ரத்னாவின் அறை இரண்டாம் மாடி இருநூற்று மூன்று எண் அவள் வந்து கதவை இடிக்கையில் ஸ்கர்ப்ஸ் அணிந்து வெளியே செல்ல தயாராக இருந்த பெண்ணொருத்தி கதவைத் திறக்கிறாள் இவளை கண்டதும் முகம் மலர்ந்து பிளீஸ் கம் இன் இப்பதான் அபு போன் பண்ணி சொன்னார் ஜஸ்ட் நோ ரத்னா கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாள் இதை இப்ப ஒரு மணிக்கு வந்து விடுவாள் பிளீஸ் கம் வரவேற்கிறாள் ஆறுதலாக இருக்கிறது நடுத்தெரு வெயிலிலிருந்து ஒரு நிழலுக்கு வந்திருக்கிறாள் அலமாரியில் இருந்து ஆரஞ்சு சாற்றை எடுத்து கலக்கி கண்ணாடி தமிழருடன் நீட்டுகிறாள் அந்தப் பெண் ரிஷிகேசத்துக் கிழவியை நினைத்துக் கொள்கிறாள் மூன்றாம் மாடியிலிருந்து ஜன்னல் வழியே துவாரத்து பசுமை தெரிகிறது ஒவ்வொரு துளியாக அவள் ரசித்து பருகுவதை கண்ணுற்ற அந்தப் பெண் ஹாவ் சம் மோர் என்று இன்னொரு தமிழர் கலந்து வைக்கிறாள் கிரிஜா புன்னகையுடன் ஏற்கிறாள் மேலே விசிறி சுழல்கிறது இரண்டு பேர் தங்கும் அறை அது நீங்கள் அவளுடன் இந்த அறையில் இருக்கிறீர்களா ஆம் என்று அறிமுகம் செய்து கொள்கிறாள் புன்னகையுடன் நீங்கள் வெளியில் கிளம்பிட்டிருந்தீங்க போலிருக்கு ஆமாம் நீங்கள் சௌகரியமாக இருங்கள் இதோ பார்த்துவும் நான் பையனிடம் சொல்லிட்டு போறேன் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வருவான் ரத்னா லஞ்ச் அவருக்கு முன்ன வத்துருவா ரூம் சாவி இதோ ஓகே வரட்டுமா கிரிஜா ஆறுதலுடன் சேர்க்கிறாள் ஆணி சென்ற பிறகு சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு நடந்த நிகழ்ச்சிகளை மறக்க முயல்கிறாள் ஒரு பெண் எத்தனை வயதானாலும் என்ன நிலையானாலும் வீட்டரனை விட்டால் தரிகெட்டு பாலுணர்வின் உந்ததுளினால் தன்னை மாசுபடுத்தி கொண்டு விடுவாள் என்ற தீர்மானமான அருவறுக்கத்தக்க கருத்தை கல்லாய் நிலைப்படுத்தியிருக்கிறார்கள் எந்த வயசானாலும் கணவன் தவிர்த்து ஒரு பெண் எந்த ஆண்மகனுடனும் பேசவோ பழகவோ ஒன்றாக நடக்கவோ நேர்ந்தால் அந்த ஒரே கோண பார்வைதான் பதிக்கப்படுகிறது இந்த பார்வை ஆணை கட்டுப்படுத்தாது இத்தனை ஆண்டுகள் படித்து பெண் பொருளாதார சுதந்திரம் பெற்றபின் உள்ள நிலையா இது எந்த உண்மையும் ஒரு சோதனை கட்டத்தில்தான் குதித்து வெளிவருகிறது சாமு அவள் மீது வைத்திருக்கும் மதிப்பை வெளியாக்கி விட்டான் இனி அந்த குடும்பத்துடன் அவளால் எவ்வாறு ஒட்டிக்கொண்டு இருக்க முடியும் ஆனால் கவிதா சாரு நெடுநேரம் கூரையை வெறித்து கொண்டு அவள் கிடக்கிறாள் பையன் அவளுடைய பிரேக்ஃபாஸ்ட் உணவை கொண்டு வந்து கதவை தட்டும் போதுதான் புதிய கரையில் ஒதுங்கியிருக்கிறோம் என்று நினைவு வருகிறது எழுந்து கதவை திறக்கிறாள் டோஸ்ட் ஜாம் வெந்த முட்டை சூட்டு குப்பியில் காபி முதலியவை வைத்து கொண்டு வந்திருக்கிறான் முட்டை வேண்டாம் எடுத்துச் செல் என்று கூறுகிறாள் ஆனால் அவனுக்கு அது புரியவில்லையோ என்னவோ தட்டை எடுத்து செல் என்று சொல்வது போல் இருக்கட்டும் பின்னால் வருகிறேன் என்று போகிறான் குளியலறையில் சென்று புத்துணர்வு பெற்று வந்து சேலை மாற்றி கொள்கிறாள் இந்த அறையில் ஈரச் சேலை உலர்த்த வசதி கிடையாது கூடுமான வரையிலும் அறை துப்புரவாக இருக்கிறது இருவரும் பகிர்ந்து கொள்ள ஒரு பெரிய இரும்பு அலமாரி பதிக்கப் பெற்றிருக்கிறது மேசைக்கு இருபுறங்களிலும் இழுப்பறைகள் இருக்கின்றன அலங்கார கண்ணாடி நடுவில் பவுடர் நகப்பாலிஷ் போன்ற ஒப்பனை சாமான்கள் இருக்கின்றன இன்னொரு சிறு மேசை எழுதுவதற்கு பயன்படும் சாப்பிடுவதற்கும் பயன்படும் போலும் மூளையில் ஒரு மண் கூசாவும் மொட்டையான உலோகத் தமிழரும் துப்புரவாக இருக்கின்றன இரு கட்டில்களுக்கும் நடுவே இருக்கும் மெத்தென்ற விரிப்பு பூ வேலை செய்த பருத்தி ரகம்தான் உள்ளே பெயர்த்து கொள்ளும் சிலிப்பர்கள் இரண்டு ஜோடிகளும் அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கின்றன வராந்தாவை பார்த்த ஜன்னலின் சிறு திண்ணையில் சில புத்தகங்கள் ஒரு பெரிய சிப்பி ஒட்டில் சாம்பல் குவியல் அவளுள் ஒரு குழுக்கள் சிகரெட்டையும் புடிச்சிட்டு போறது ரோஜாமாமி கூறியது நிசம்தானா கட்ட விழுந்து உண்மையில் அவள் எந்த கும்பலிடையே வந்திருக்கிறாள் இவர்களுடைய சுதந்திரம் ஆண் பெண் எந்த கட்டுப்பாடின்றியும் உறவு கொள்வதும் மது வருந்துவதும் புகைப்பதும் என்ற அரண்களை தகர்ப்பதும் தானா உண்மையில் இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மைதானா உராயிரம் கேள்விகள் மொய்க்கின்றன சாம்பட் குவியலிலே வெண்மையாக சிகரெட்டின் ஒரு துண்டு போல் கிடக்கிறது இருக்கலாம் வெட்ட வெளிக்காற்றில் குளிர்ச்சியும் உண்டு தூசியும் தவிர்க்க முடியாததுதான் ரொட்டி துண்டுகளையும் குப்பியிலிருந்த தேநீரையும் காலி செய்கிறாள் அடுக்கில் இருந்த புத்தகம் ஒன்றை எடுத்துப் பிரிக்கிறாள் சூசான் ஆன் எழுத்துக்களில் இருந்து மணிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரை கவிதைகளின் தொகுப்புகளை பார்க்கிறாள் சிக்கல்கள் போர்நோகிராட்சி இன்றைய தலைமுறையினரை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகளே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன நூலில் பெண்ணுரிமை கோணத்தில் இப்பிரச்சனைகள் சமூகத்தில் எவ்வாறு ஆழ்ந்து போய் அவளை பாதிக்கிறதென்று ஆசிரியை பல நிரூபணங்களுடன் விவாதிக்கிறாள் என்பவை மாதிரிக்கு அங்கும் இங்குமாக பார்த்து புரிந்து கொள்கிறாள் அமெரிக்காவில் கருச்சி தெய்வுக்கு அங்கீகாரமில்லை என்ற நிலையில் கட்டுப்பாடற்ற வாழ்வில் பாதிக்கப்பெற்று சுமக்கும் பெண்ணொருத்தி தன் சுமையை கழிக்க அனுபவிக்கும் கொடுமைகளை விளக்கி கொண்டு போகிறாள் தொடர்ந்து படிக்க முடியவில்லை நெஞ்சு இறுகிப் போகிறது நாகரிக நாட்டிலே நாகரிக உலகிலே பெண் இந்த நிலையிலும் வெறும் தோலும் சதையுமாகவே சீரழிக்கப்படுகிறாள் என்ற விவரங்களை சீரணிக்க முடியவில்லை ஊடே இந்த நாட்டிலும் இந்த பெருநகரிலும் நமக்கு தெரியாத எத்தனை கோரங்கள் நாகரிக அலங்கார பூச்சுக்கும் சுதந்திரத்துக்கும் அப்பால் ஒவ்வொரு பெண்ணையும் ஆட்டி அலைக்கழிக்குமோ என்ற அச்சம் குளிர்திரியாக ஓடுகிறது அறையில் இல்லை இவள் கை கடியாரம் நின்று போயிருக்கிறது இது மிக பழைய கடிகாரம் இவள் திருமணத்துக்கு ருக்மணி டீச்சரும் பாகீரதி டீச்சரும் பகிர்ந்து கொண்டு வாங்கி பரிசளித்த சூஜாதா கடியாரம் கடிகாரம் மணி இன்னும் ஒன்றடித்திருக்காது கதவு உசைப்படுகிறது ரத்னாவின் பேச்சு குரல் கதவை திறக்கிறாள் ஆர்கண்டி சேலை விரைத்த நிலையில் ஜோல்னா பையுடன் ரத்னா ஹலோ ரத்னா சிரிக்கிறாள் முதுகை தட்டுகிறாள் அபு வந்திருக்கிறார் கீழே போகலாமா பேசிக்கொண்டே இறங்குகிறார்கள் அபுவை லைப்ரரி சென்டரின் அருகே தற்செயலாக பார்த்தாளாம் கீழே வட்டமான பார்வையாளர் கூடத்தில் நிற்கிறான் நீங்க பேசிட்டிருங்க நான் லஞ்ச் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் அவர்களை உட்கார வைத்து விட்டு அவள் உள்ளே செல்கிறாள் அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனமான பெண்ணுக்கும் சராசரி பழைய மரபு குடும்ப ஆணுடன் வாழும் வாழ்க்கையில் நியாயம் கிடைப்பதில்லை என்ற கூற்று நிரூபணமாகி விட்டது இல்ல இப்படி ஒரு திருப்பம் நான் நிச்சயமா எதிர்பார்க்கல எனக்கு மூச்சு முட்டும் இந்த உழைப்பு நெருக்கடியில் அழுத்து வரும் சோர்வில் ஒரு இடைவெளி வேண்டும் தெளிவு வேண்டும் என்றுதான் போனேன் அதை நான் அவர்களிடம் கேட்டு பெற முடியாதுன்னு தெரிஞ்சு போனேன் ஆனால் ஏன் என்னன்னு தெரிஞ்சிக்க கூட இடமில்லாமல் சேற்றை வாரி இறைத்து வெளியே துரத்தினார்கள் என்றே சொல்லலாம் அவன் ஒன்றுமே பேசவில்லை சிறிது நேரத்துக்கு பின் ஆழ்ந்த குரலில் நீங்க நிச்சயமா முடிவா வந்துட்டீங்களா என்று கேட்கிறான் எதுவும் புரியல எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா இந்த ஊரில் சுதந்திரமாக படித்துப் பழக வளர்க்கப்பட்ட அவளை எங்கோ நாகப்பட்டினத்துக்கு பக்கம் பண்ணை வீடு மாடு மந்தை பிசினஸ்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் என்னை விட நாலைந்து வயசு பெரியவள் அவள் செய்த குற்றம் புருஷனை விட அதிகம் படித்தது மட்டுமில்லாமல் அறிவாளியாகவும் இருந்ததுதான் பெண் பண்ணை சீமாட்டியாக இருப்பாள் என்று என் பெற்றோர் நினைத்தார்கள் அம்மை வார்த்து குளிர்ந்து போனான்னு நாங்கள் சேதி வந்து போவதற்கு முன் மண்ணோடு ஆக்கிவிட்டார்கள் என் என் ஆத்திரத்துக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியல என்ன செய்ய பெண்களுக்கு கல்யாணம் என்றால் வெறும் வளமையுள்ள இடம் மட்டுமே பார்க்கப்படுகிறது ஆண்கள் அவள் அழகு பணம் அடங்கி போகும் இயல்பு மட்டும் குறியாக்குகிறார்கள் அது இல்லை என்றால் நீதி செத்து போகிறது சகோதரி ரத்னா இப்ப ஒரு சர்வேயில் ஈடுபட்டிருக்கிறாள் இங்க இந்த நாட்டில் இப்ப அதிகமாக வியாபாரம் ஆகும் பொருள் ஏற்றுமதியாகும் பொருள் என்ன தெரியுமா பெண்தான் உடல்னு உச்சரிக்கவே எனக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது நீங்கள் திடுக்கிடக்கூடிய தகவல்களை ரத்னாவிடம் கேட்பீர்கள் உங்க ரெண்டு பேருக்கும் சப்பாத்தி சப்ஜி தயிர் கொண்டு வர சொல்றேன் வாங்க டைனிங் ஹாலிக்கு ரத்னா அழைக்கிறாள் வாட் அபவுட் யூ நான் ஒரு மணிக்கே முடிச்சிட்டேன் அது சரி இப்ப என்ன செய்ய போறீங்க கிரி அவள் தலை குனிந்து கீழே விரலால் நெருடிய வண்ணம் மௌனமாக இருக்கிறாள் என்ன நடந்தது இன்னைக்கு காலையில கிரிஜா சுருக்கமாக அவன் கிளம்பி சென்ற நேரத்திலிருந்து ரோஜா மாமியின் பெட்டி விவரம் உட்பட எடுத்துரைக்கிறாள் பூ தான் பேப்பரில் எல்லாம் வந்து சந்தி சிரிச்சாச்சே சோ சாமுவும் இதில் இன்வால்வ் அதென்னமோ தெரியாது எனக்கு இப்ப கவிதாவையும் சாருவையும் பத்தித்தான் கவலை அந்த குழந்தைகளை தாயும் பிள்ளையுமா எப்படி நடத்துவான்னு நினைக்கவே முடியல இப்ப இப்ப நான் அங்கே இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்கணும் செல்ஃப் ரிலையண்டா அறிவினால் மேம்பட்டவர்களாக வளர்க்கணும்னு இந்த பாஷ் ஸ்கூல் காலேஜ் இதுவெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பயமா இருக்கு பையனை பற்றி கவலை இல்லையா பஹனி அவனை விடமாட்டாங்க ரோபோ தரேன் ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் தரேன் அம்மாவை மறந்துடுன்னு காலமே சொல்லிட்டிருந்தார் நான் ஏன் போனேன் என் மனம் எப்படி நொந்து போயிற்று என்பதை அறிய துளியும் மனமில்லாமல் உடனே சேற்றை வாரி இறைத்து இந்த வீட்டை போ என்று துரத்துபவர்கள் மனிதர்களா பிள்ளையையும் அதேபோல் வளர்ப்பான் நீங்க இவ்வளவுக்கு ஆண் எதிர்ப்பாளராக இருக்கக்கூடாது பகனி அபுவினால் இப்போது சிரிப்பை வர வளைக்க முடியவில்லை ரத்னா எனக்கு உடனடியா ஒருவேளை தங்குமிடம் வேண்டும் வக்கீல் மூலமாக என் சிடுக்கை தீர்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனது சர்டிபிகேட் போன்ற பேப்பர்கள் துணிமணி எல்லாம் முதலில் எடுத்துட்டு வரணும் அதுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணனும் டோன்ட் வரி அதெல்லாம் பார்த்துக்கிறோம் நீங்க ஒரு வாரம் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுக்கத்தானே போறேன் படகு கரைக்கு வந்தாச்சு சாப்பிடுங்க முதலில் முற்றிலும் புதிய சூழ்நிலைக்கு கிரிஜா தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறாள் பகுதி பதினான்கு மாலை நேர நெருக்கடியில் பஸ்ஸில் இருந்து இறங்குவதே கடினமாக இருக்கிறது சாலையோரங்களில் புழுதி பறக்கும் அளவுக்கு வெயில் தொடர்ந்து காய்கிறது பெண்கள் விடுதி நிறுத்தத்தில் கலகலவென்று இறங்கி படிகளில் ஏறும் சில பெண்களுக்கு கிரிஜா பார்த்தால் சிரிக்கும் அளவுக்கு பழகி இருக்கிறாள் யாரிடமும் யாரும் திருமண அந்தஸ்தை அறிவதில் ஆர்வம் காட்டுவதில்லை ஆனால் உள்ளே ஆண்கள் யாரும் வருவதில்லை கூட அன்று மேலே வரவில்லையே வருபவர்கள் கீழே உள்ள பார்வையாளர்கள் வட்டத்தில் மட்டுமே இருக்கலாம் சாப்பாட்டு கூடத்தில் விருந்தினராக அழைத்து வரலாம் அங்கு சுருள் சுருளாக புகைவிடும் வனிதையர் புதிதில்லை உடையணிவதிலும் எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆணி பத்து நாட்களாக இவளுக்கு இடத்தை கொடுத்துவிட்டு வெளியே எங்கோ உறவினர் வீட்டில் தங்கி இருக்கிறாளாம் இரண்டாம் மாடி ஏறிப்போகும் முன் முட்டி வலிக்கிறது இலேசாக மூச்சு இறைக்கிறது எதிரே புரளும் நீண்ட விட்டங்கியில் அழிந்த சாயமும் கிறங்கிய கண்களுமாக ருணோ இறங்கி போகிறாள் ஆல்கஹால் வாசனை நாசியில் படுகிறது இங்கு எல்லாம் சர்வ சகஜம் சாவி இருக்கிறது திறந்து கொண்டு உள்ளே செல்கிறாள் கண்ணாடியில் பார்த்து கொள்கிறாள் எப்போதும் அணியும் பொன்வடமில்லை சிறு சிறு சிவப்பு மணிகளாலான மெல்லிய சரம் அழகாகத்தான் இருக்கிறது இரண்டு மூக்குத்துவாரங்கள் விடுதலை என்றறிவிக்கிறது செவிகளில் சிறுதிருகாணி மட்டும் போட்டிருக்கிறாள் கைப்பையை திறந்து கற்றை நோட்டுகளை எண்ணி பார்க்கிறாள் ஆயிரத்தை நூறு வங்கி ரசீது தனக்கு திருநீர்மலை கோயிலில் சாமு அந்த சங்கிலியை போட்ட நேரம் நினைவில் வருகிறது அது ஒன்றுதான் அவளே சம்பாதித்து சேர்த்து செய்து கொண்ட பொன்னகை கல்யாணத்துக்கென்று அவள் பணத்தில்தான் தாலி கொடி பண்ண கொடுத்தார்கள் அதன்மீது எத்தனை புனிதம் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது பொற்சங்கிலி தனியாக தாலி என்று இரண்டு போட்டு கொண்டிருந்தாள் வெகு நாட்களுக்கு பரத் பிறந்த பிறகு வெறும் தங்க தாலி மட்டும் போட்டுக்கொள்வதென்று விடுத்தாள் ரோஜா மாமி அதைத்தான் குறிப்பாக சொல்லி காட்டினாள் இப்போது இந்த அவசரத்துக்கு அது உதவுகிறது வங்கியில் வைத்து பணம் வாங்கியிருக்கிறாள் ஆணி வருகிறாள் ஹலோ சித்தரஞ்சன் பார்ப்போனிங்களா கிரிஜா பார்த்தேன் மதர் ஃபிஸ்ட்லேந்து வேலைக்கு வாங்கன்னா இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் தான் அவங்களால கொடுக்க முடியுமாம் எல்லாம் ஜுக்கி ஜோட்டி சில்ட்ரன் ரிஃப்யூஜி சில்ட்ரன் நாங்க நாங்கள் ஹா பிரசன்ட் ஒத்துக்குங்க உங்க வீட்டில் எல்லாரும் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க சர்டிபிகேட் மற்ற சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுறதா சொல்லி இருக்காங்க மதர் இன்லா என்ன அப்படி அழுவுது கிரிஜாவுக்கு இது எதிர்பாராத செய்தி அவங்க யாரும் இல்லை உங்க மதர் இன்லா மிஸ்டர் சாமிநாதன் தான் இருந்தாங்க நம்ம லாயர் பிரகாஷ் தான் பேசினார் சட்டுனு இப்ப டைவர்ஸ்னு ஒண்ணும் முடியாது அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திடணும்னு கேட்டோம் சரின்னு இருக்காங்க வேற ஒன்னும் சொல்லல ஏன் காம்பரமைஸ் பண்ணிக்கவா ஆணி சிரிக்கிறாள் கிரிஜாவினால் சிரிக்க முடியவில்லை மதர் இன்லா எதுக்கு அழுதாங்க ரத்னா வருகிறாள் இவள் தோற்றத்தை பார்த்ததும் வெரி குட் என்று ஆமோதித்து முதுகில் தட்டுகிறாள் கிரிஜா நீங்க ரொம்ப ஃபார்வர்டாயிட்டீங்க நம்ம அழுக்கு மரபுகளை தூக்கி எறிஞ்சிட்டீங்க நான் ஒரு தமிழ் சினிமா பார்த்தேன் பேரு நினைப்பில இல்ல அவ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஊருக்கு வரா வந்த இடத்தில் பழைய காதலன் அடுத்த வீட்டில் இவளையே நினைச்சு உருகிட்டிருக்கிறான் சந்திக்கிறார்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள் காதலன் சொல்கிறான் உன் கழுத்தில் இருக்கிறதே அந்த அவன் போட்டது அதை நீக்கிவிடு என்று இவள் இவளால் அதை கழற்ற முடியவில்லை அது புனிதமானது மிக புனிதமானது மனப்போராட்டம் அதை நீக்க முடியவில்லை காதலனை மறுத்துவிடுகிறாள் விவாகரத்துக்கு பிறகும் அவன் கட்டிய அது புனிதமாக கருதப்படுகிறது கிரிஜா சபாஷ் கையை குலுக்குகிறாள் ரத்னா அந்த கதாநாயகிக்கு இரண்டு வயசு வந்த பெண்கள் இருந்தார்களா என்று கேட்க துடிக்கிறாள் கிரிஜா சரி இப்ப இதை கொண்டாடனும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம் வா ஆனி ரத்னா அவளையும் இழுத்து கொண்டு போகிறாள் அவள் சென்ற ஐந்து நிமிடத்துக்குள் உள்ளே நார் மடிப்பட்டு முட்டாக்கு தெரிகிறது மாயா மாயா ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாள் தீதிஜி என்று பெரிதாக அழுகை குரல் கொடுக்கிறாள் கிரிஜா திடுக்கிட்டார் போல் நாற்காலியை இழுத்து நகர்த்தி விட்டு மரியாதையாக பழக்க தோஷம் நிற்கிறாள் உட்காருங்கம்மா உட்காரதுக்கு என்ன இருக்கு சர்டிபிகேட் உன் சாமான் எல்லாம் இருக்கு பார்த்துக்கோ ஆயிரங்காலத்து பயிர்னு நினைச்சேன் ஒரு நாளில அவ சொல்லை தெரிச்சிட்டு போயிட்டே புருஷனாகப்பட்டவன் கோபத்தில் நீ என்ன கிழிச்சேன்னு சொல்றதுதான் அதை எல்லாம் மனசில வச்சுக்கலாமா உனக்கென்ன குறை வச்சிருந்தது காசு பணம் குறைவா நீ அதை செலவழிச்சே இதை செலவழிச்சேன்னு சொன்னமா ஒரு தீபாவளின்னா ஆயிரம் ஆயிரத்தை ஐநூறு என்று புடவை வாங்கி கொடுக்கலியா உனக்கு என்ன சௌகரிய குறைவு இருந்தது இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவன் கோபம் வந்தா பேசுறது தான் பெண்ணாகப்பட்டவள் வணங்கித்தான் போகணும் குடும்பங்கிறது அதுதான் அந்த பொறுமைதான் பெண்ணை உசத்துறது பதினெட்டு வருஷம் வாழ்ந்து அனுபவிச்சவ ஒரு நிமிஷமா அதை முறிச்சிட்டு வெளியில தலை காட்ட முடியாத மானக்குறைவை ஏற்படுத்திட்டு ஒடிப்போவாளா என்னமோ ரெண்டு பெண்ணை வேறு வச்சிட்டிருக்கோம் அதுகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி எப்படி ஆகுமோன்னு உருகிப்போயிட்டான் அதை உத்தேசிச்சானும் நீ இப்படி தரக்குறைவா நடந்திருக்க வேண்டாம் கிரிஜாவுக்கு முகம் சிவக்க ஆத்திரம் பொங்கி வருகிறது நான் என்ன தரக்குறைவா நடந்துட்டேன் நீங்க உயாமை எம்மேலே சகதிய வாரி எறியும்படி என்ன பண்ணிட்டேன் இன்னும் என்னடியம்மா பண்ணனும் ஆனானப்பட்ட சீதையையே லோகம் பேசித்து அக்கினி பிரவேசம் பண்ணின புறமும் உனக்கு ஒண்ணுமில்ல துடைச்சு போட்டுட்டு குடும்பத்தை விட்டு ஒடிப்போயிட்ட இருக்கிற வாளுக்கு மானம் மரியாதை இல்லை இதை சொல்லத்தான் இங்க வந்தீங்களா உன் சாமானெல்லாம் இருக்கு பாத்துக்கோ கண்டதுகளும் வந்து மானம் மரியாதை இல்லாம கத்துறது மானமா இருந்தோம் அது போயிட்டது எல்லாம் இருக்குன்னு இந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டுத்தர சொன்னான் பெட்டியை திறக்கிறாள் அட்டை கைலில் அவளுடைய கல்வித் தகுதி மற்றும் சான்றுகள் அதன் மேல் பத்தாயிரத்துக்கு ஒரு செக் அதை எடுத்து வெறித்து பார்க்கிறாள் இதென்ன நாய்க்கு போடும் எலும்பு துண்டா எடுத்துட்டு போங்க விசிறி எறிகிறாள் அவள் குரலின் கடுமையில் மாமியார் பின்னடைத்திருக்க வேண்டும் வீசிய காகிதம் அவள் மேல் விழுகிறது குத்தப்பட்ட செருக்கை விழுங்கிக் கொண்டு வெளியேறுகிறாள் மாயா தீதீஜி என்று கண்ணிரை கொட்டியவளாக போகிறாள் கிரிஜா வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் எந்த அரவமும் செவிகளில் விழவில்லை ரத்னாவும் ஆணியும் இன்னுமா ஐஸ்கிரீம் வாங்கி வருகிறார்கள் எங்கே போனார்கள் பகுதி பதினைந்து ஏதோ நினைத்து கொண்டவளாக அவள் வராந்தாவுக்கு வந்து கீழே பார்க்கிறாள் அந்த முன்வாயில் நடைபாதையை ஒட்டி ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள் போகவில்லை ஏதேனும் விபத்தா ஆனால் விடுதி சுற்றுச்சுவருக்குள்ளும் கூட்டம் நிறைந்திருக்கிறது கப்பென்று நெஞ்சை பிடித்துக் கொள்கிறது ஓர் அச்சம் ரத்னாவும் ஆணியும் ஏதேனும் விபத்தில் கதவை பூட்டிக்கொண்டு பரபரவென்று விரையும் போது படிகளில் உதிரிகளாக பெண்கள் இந்தியிலும் ஆகிங்கிலத்திலும் பரிதாப சொற்களின் பிசிறுகள் அவளை இப்போதுதானே வெளியிலிருந்து வரும்போது மூன்றாம் மாடி படிகளில் சந்தித்தாள் ருணோ இன்றைக்கெல்லாம் இருந்தால் இருபது வயதிருக்குமா இளமை மாறாத முகம் எங்கோ ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்ததாக சொல்வார்கள் எதற்காக இந்த நேரத்தில் மாடியிலிருந்து குதித்தாள் போதையா தெரியாமல் செய்து விட்டாளா ஆண்டவனே ஆண்டவனே என்று மனம் கூவுகிறது ஆணியும் ரத்னாவும் ஒருகால் அங்குதான் இருப்பார்கள் கீழே போய் பார்க்கிறாள் ஆணியை காணவில்லை ரத்னா உயரமாக இருக்கிறாள் கூட்டத்தை பின்னால் போகும்படி விலக்கி கொண்டிருக்கிறாள் குப்புற விழுந்தவளுக்கு முதல் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரு பெண்கள் சற்றைக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போலீஸ் வண்டிகள் தென்படுகின்றன ரத்னா இவளை பார்த்து விட்டு ஓடி வருகிறாள் கிரி அன்பார்ச்சுனேட் நாங்க வர கொஞ்சம் நேரமாகும் தோணலே வெரி சாரி கிரி பெரிய இடத்து பெண் அம்மா இல்ல அப்பா ஒரு குடிகாரன் மட்டமான ஆள் இதை கவனிக்கிறவர் யாருமில்ல வீட்டிலே வேற ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வச்சிட்டான் இது பாய் ஃப்ரெண்ட் அது இதுன்னு கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாயிட்டது இப்ப பாரு பாய் ஃப்ரெண்ட் வந்தானாம் அவங்க கூட பேசிட்டு வெளியே நின்னாலாம் எல்லாரும் பார்த்தேங்கிறாங்க நான் கூட பார்த்தேன் ரத்னா வேகமாக படியிறங்கி போனாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு பை தப்பை வாசலில் கார் நின்னுது உன் ஹப்பி இருந்தான் மாமியார் மேல வந்தாளா ஆமாம் எல்லாம் கொடுத்துட்டா ஓ கே நான் வரேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்குங்க ரத்னா விரைகிறாள் உடலை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்ற பின்னரும் பெண்கள் ஆங்காங்கு நின்று அவளை பற்றியே பேசுகிறார்கள் பகுதி பதினாறு கிரிஜாவுக்கு ஆணி அடித்தாற்போல் ஒரே வரிதான் ஆழ்ந்து பதிகிறது அம்மா இல்லை அப்பா குடிகாரன் வீட்டில் யாரோ ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து விட்டான் கவிதா கவிதா வயசு வந்த பெண் கட்டுப்பட்டே பழக்கப்படுத்திராத பெண் இப்போது கட்டுப்படுத்துவார்கள் அவளை காப்பி போட சொல்வார்கள் மடி பழக்கம் கட்டுப்பாடாக்கப்படும் பள்ளிக்கு சென்று வருதல் கண்காணிக்க பெறும் அடோலசன் குமரப்பருவம் படிக்கும் பள்ளியோ ஆடம்பர வாழ்க்கை வாழும் செல்வர் வீட்டுச் சிறுவர் சிறுமியர் உள்ள பள்ளி இந்த எண்ணங்களிலிருந்து விடுபடவே முடியவில்லை எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை கதவை இடிக்கிறார்கள் ஆனால் இவளால் கதவை திறக்க எழுந்து செல்ல முடியவில்லை கட்டி போடப்பட்ட நிலையில் இருக்கிறாள் கிரி கிரிஜா எழுந்திருந்து கதவை திறவுங்கள் கவி கவிதா பாத்ரூம்ல கெய்சர் ஆக்லிடன்ட் ஆகி செத்துட்டாளாம் எழுந்து ஐயோ 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 கவிதா அடிவயிறு சுருண்டி கொள்ள அலறுகிறாள் ஆனால் கண்களையே திறக்க முடியவில்லை எழுந்து கதவை எப்படி திறப்பாள் கிரி திரி கதவை உடைக்கிறார்கள் ரத்னா ரத்னாதான் இவர்கள் பேச்சை கேட்டுத்தானே சலனமடைந்தாள் கவிதா கவியம்மா ஒரு நாள் கூட உன்னை அடுப்படியில் விட்டதில்லையே கெய்ஸர் பிளக் சரியில்லாமல் இருந்திருக்க வேண்டும் தகப்பனும் பாட்டியும் கவனித்திருக்க மாட்டார்கள் வாழும் வசதியாம் இது யாருக்கு வேண்டும் கவி கவி கதவை உடைக்கிறாள் கிரி கிரிஜா வாட் ஹேப்பன் முகத்தில் தண்ணீர் வந்து விழுகிறது சட்டென்று விழிப்பு வரக் குலுங்கி எழுந்திருக்கிறாள் கதவை திறக்கிறாள் என்ன கிரி என்ன கவி கவிதாவுக்கு என்ன ஆச்சு என் குழந்தை எப்படி இருக்கா கவிதாவுக்கு ஒண்ணுமில்லையே ஸ்கூலுக்கு இருப்பா ஏதானும் கனவு கண்டீங்களா ரத்னா சோர்ந்து போயிருக்கிறாள் இரவு முழுவதும் உறங்கியிருக்கவில்லை என்று புரிகிறது பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி ரிப்போர்ட் வரல ஆணி இருக்கா ருணோவோட பிரதர் பாவம் வந்து அழுவுறான் உங்களுக்கு இது சிரிசா பாதிச்சிருக்கும் அன்பார்ச்சுனேட் காதல் காதல்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு கோழையா போறதுங்க கண்ட போதைக்கும் அடிமையாகி அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான்னு உயிரை விட்டிருக்கு ஒரு பக்கம் உங்க மாமியார் மடி கேஸ் இன்னொரு பக்கம் இப்படி தலையில் கை வைத்து கொள்கிறாள் சே கிரிஜா சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு குளியலறையில் சென்று பல்துலக்கி முகம் கழுவிக்கொள்கிறாள் வெளியே சென்று பையனை அழைத்து சூடாக இரண்டு தேநீர் கொண்டு வர பணிக்கிறாள் கிரி உங்களை இது ரொம்ப பாதிச்சிருக்கும் ஆமாம் ஆனால் நான் அதனால் மூட்டையை கட்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கொண்டு வாளை இடுக்கிக் கொண்டு குழையும் நாயின் நிலையில் போய் நிற்க மாட்டேன் நான் உங்களைப் போல் வெளியில் இருந்தால்தான் ருணோக்கள் உருவாவதை தடுக்க முடியும் கிரி அப்ப மாமியார் உங்ககிட்ட நடந்தது நடந்து போச்சு வந்துடுன்னு கூப்பிடலியா அந்த பேச்சே இல்லை ரத்னா அப்படி அவள் சொல்லி இருக்கும் பட்சத்தில் கீழே காரில் அமர்ந்தவன் என்னை சந்திக்க விரும்பியிருந்தால் நான் ஒருவேளை மனம் இறங்கி போயிருந்திருப்பேன் என் குழந்தைகளை உத்தேசித்து ஆனால் அவன் செருக்கு அம்மாவிடம் பெண்ணா பிறந்தவள் என்ற என் நிலையை உறுதியாக்க நான் பண்ணினது மன்னிக்க முடியாத தப்புன்னு சொல்லி பெரிய மனிதத்தன்மையாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் செக்கையும் கொடுத்து அனுப்பியிருந்தான் நான் செக்கை வீசி எரிஞ்சேன் ரத்னா மௌனமாக இருக்கிறாள் சர்டிபிகேட் எல்லாம் வந்துடுத்து என் சேலைகளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் நகைகளை தான் கழட்டி முன்பே வைத்து விட்டேன் போ ரத்னா முகம் கழுவிட்டு வா டி வந்துடுத்து ரத்னா எழுந்து செல்கிறாள் கிரிஜா தான் படுத்த படுக்கையை ஒழுங்காக்கி அறையை பெருக்குகிறாள் மணி ஏழரைக்கு இருக்க வேண்டும் தெருவில் பள்ளிக்கு செல்லும் சிறுவர் அணி அணையாக தென்படுகின்றனர் கவிதாவைப் போலவே பருமனாக ஒரு பெண் நீளம் வெள்ளை சீருடையில் போகிறாள் பார்த்து கொண்டே நிற்கிறாள் கனவு கூர்முள்ளாக வருத்துகிறது கவிதா ருணோவைப் போல் போகக்கூடும் வாய்ப்புகள் உள்ளன குமர பருவம் வீட்டு கண்டிப்பு அம்மா கெட்டவள் என்ற உருவேற்றல்கள் கிரி என்ன பார்க்கறீங்க டி ஆரிப்போ எட்டுது அவள் உள்ளே வருகிறாள் ரத்னா கைப்பையிலிருந்து ஒரு பாக்கெட்டை எடுக்கிறாள் சந்தனத்தூள் சுகந்த சந்தனத்துள் கோபுர வடிவிலான வில்லை ஒன்றை கிழிஞ்சல் போன்ற அந்த கிண்ணத்தில் வைக்கிறாள் ஒரு சிறு துண்டு காகிதத்தை நன்றாக சுருட்டி தீக்குச்சியில் காட்டி பற்ற வைத்து அந்த கோண் வில்லையை கொளுத்துகிறாள் சன்னமாக நெளிந்து வளைந்து பாம்பின் அசைவை போல் புகை எழும்புகிறது சந்தன வாசனை வருதா கிரி என்று கேட்டுக்கொண்டு கொண்டு சன்னல் கதவை மூடுகிறாள் சந்தன மனம் குப்பென்று பரவவில்லை மெல்லிய திரி இழையாக முகர வேண்டி இருக்கிறது கலப்படம் பண்ணி ஏமாத்துறாங்க ஐஸ்கிரீம் வாங்கணும் கொண்டாடணும்னு போனோமா இதை வாங்கி பையில் போட்டுட்டோம் அதுக்குள்ள விமன்ஸ் ஹாஸ்டல்ல மாடிலேந்து குதிச்சிட்டாங்கன்னு யாரோ சொல்லிட்டு போனாங்க அடிச்சு புரண்டுட்டு வந்தோம் ராத்திரி முழுசும் ஆஸ்பத்திரி போலீசுன்னு எப்படியோ ஆபிட்டுது இந்த வாசனை சந்தனமே இல்லை ரத்னா அதிருப்தியுடன் எழுந்திருக்கிறாள் ரத்னா நான் வந்தன்னிக்கு இந்த ஆஸ்ட்ரே சாம்பல் எல்லாம் பார்த்தப்ப நீங்க சிகரெட்டு குடிக்கிற வங்கன்னு நினைச்சேன் பொசுங்கின காகிதச் சுருள் இப்ப போட்டிருக்கிற அதுல அத சிகரெட் துண்டுன்னு நினைச்சேன் ரோஜா மாமி நீங்கள்லாம் தெருவோட சிகரெட் குடிச்சிட்டு போகும் சாதின்னு கேவலமாக சொன்னாளா எனக்கு உறுத்திட்டே இருந்தது ரோஜா மாமி எல்லாம் சொல்லுவா இனிமே நீங்களும் எல்லாம் பழக்கமாயிட்டீங்க பிரஷ்டம் பண்ணினதுக்கு நியாயம் இருக்கும்பா ஒரு பக்கம் பொய்யில்ல இந்த ஹாஸ்டல்லையே எல்லாம் பார்ப்பீங்க ஆனா ருனோவை போல் மன முதிர்ச்சி இல்லாத நிலையில் அப்படி விழறவங்கதான் சகஜம் இது ஒரு எஸ்கேபிஸ் இந்த ரோஜா மாமி வீட்டில போனா அந்த மாமியே மட்டரகமான செக்ஸ் புத்தகங்களைத்தான் படிச்சிட்டிருப்பா பார்டிலையும் கலந்துட்டு குடிக்கவும் பழிக்கப்பட்டிருப்பா தமிழுல எளியார இத்தனை மட்ட புத்தகங்களும் மட்ட சினிமாக்களும் இந்த ஆசார கும்பலால் தான் போஷிக்கப்படுகின்றன ஏன்னு நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா கிரி ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு வகையில் சுயமா இருக்க முடியாதபடி அழுத்தப்பட்டவங்க முடி ஆசாரம் மதம் இல்லாட்ட நேர்மாறாக உடல்பரமான விவகாரங்கன்னு போலித்தனமான எல்லைக்குள் தங்களை ஏமாற்றி கொள்ளுவாங்க கிரிவாய் திறந்து பேசவில்லை ரொம்ப பேர் விடுதலை நாகரிகம்னா அறிவுண்ணே புரிஞ்சுக்கல கிரி நாம யாருக்கும் விரோதிகள் ஆனால் நாம் நாமாக இருக்க சமுதாயத்தில் அனுமதிக்காத சக்திகளோடு போராட வேண்டியிருக்கு நாம் இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சதனால எதிர்ப்பு சக்தி ரொம்ப மூர்க்கமா அழுத்த வருது ஆண்வர்க்கம் இவ்வளவு கொடுமையா முன்னெல்லாம் நடந்திருக்கலன்னு தோணுது கிரிஜாவின் மனவெழுச்சி குபிரென்று வெளிக்கிளம்புகிறது ரத்னா எனக்கு கவியையும் சார்வையும் நினைச்சா சங்கடமாயிருக்கு என் தொடர்பு அவங்களுக்கு வேணும் அவங்க சுதந்திரமா நல்ல அறிவோடு வளரணும் நான் குடும்பத்திலிருந்து விளக்கப்பட்டாலும் அவங்க அவங்களை விட முடியாது கண்ணீர் மல்குகிறது ரத்னா அவள் கையைப் பற்றி மெல்ல அழுத்தினாள் நிச்சயமாக நம் போராட்டம் இனிமேல்தான் ஆரம்பம் சந்தனவில்லை அற்பமான சாம்பட் குவியலாகி விட்டது ரத்னா சன்னல் கதவுகளை நன்றாக திறந்து விடுகிறாள் முற்றும்